இத்திஹாச புராணாபியாம் வேதம் சௌபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனசாரிணஹ ஶ்ருண்வன் ராம கதாநாதம் கோனயாதி பராங்கதிம் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. உலகையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்காகவும் மக்களிடையே நல்லன்பு பெருகுவதற்காகவும் பக்தி வளருவதற்காகவும் நம் பாரத தேசம் எத்தனையோ இத்திஹாசங்களையும் புராணங்களையும் கொடுத்துள்ளது. நம் தேசத்திலிருந்து ஓர் பொக்கிஷமாய் வேதங்களும் வேதாந்தமாகிற உபனிஷத்துக்களும் அவற்றனுடைய விளக்கங்காகல இதிகாச புராணங்களும் ஒளிபெற்று திகழ்கின்றன. நாம் வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கு வழிகாட்டுவதற்காக இவையெல்லாம் நமக்கு உதவுகின்றன. அதிலே இன்று நாம் இப்போது கூடியிருப்பது இதிகாசங்களிலே உயர்ந்த இதிகாசமான ஸ்ரீராமாயணம், இராமாயணத்திலே மிக உயர்ந்ததாக கருதப்படுகிற சுந்தர காண்டம், அந்த காண்டத்தின் அர்த்தங்களை கதையோடே கருத்தோடே சேர்த்து பார்ப்பதற்காக இங்கு கூடியுள்ளோம். ஸ்ரீராமாயணம்ங்கிறது ஒரு மகா காவியம், ஆதி காவியம். ஆசேது ஹிமாச்சலம்னு சொல்லுகிறா போலே இமாலய பர்வத்தத்திலிருந்து தொடங்கி சேது வரை கன்னியாகுமரி வரை ஓரொரு பாரத குடிமகனுடைய நாடி துளிப்பிலே ஒலி கேட்கும் இராமாயணத்தை நம்முடைய நெஞ்சகத்திலே காது வைத்து பார்த்தால் அது ராமன் 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 என்று சொல்லும். ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி என்று வால்மீகி சொல்லுகிறார். அயோத்தியா தேசத்து வாசிகள் எல்லாம் ராமன் தங்களோடு இருந்த காலத்தே ராமன் 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 என்று உயிர் மூச்சாக கொண்டிருந்தார்கள். அந்த ராமனுடைய கதையை விளக்கி கூறினார் வால்மீகி. பிரம்மாவனுடைய அனுக்கிரகத்தாலே சரஸ்வதி தேவி நாவிலே வந்த அமர சீதை ராமன் ஆகியோர்களுடைய கதையை வால்மீகி எடுத்துரைத்தார். யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதச்ச மகீதலே தாவத் இராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. இது பிரம்மா கொடுத்திருக்கிற உயர்ந்த வரம். எது நாள் வரை லோகத்தில் மலைகள் இருக்குமோ, நதிகள் ஓடுமோ, சூரிய சந்திரர்கள் இருப்பர்களோ, அதுவரைக்கும் இராமாயணத்தினுடைய புகழ் மங்காது. அது என்றென்றைக்கும் எல்லாருக்கும் உயிர் மூச்சாக இருக்கும் என்று பிரம்மா சொல்லியிருக்கார். அந்த இராமாயணத்தை பார்க்கத்தான் இப்போ கூடியிருக்கோம். அதிலே ஆறு காண்டங்கள் உண்டு, 500க்கு மேற்பட்ட சர்க்கங்கள் உண்டு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்ன ஆறு காண்டங்கள் சொல்லுகிறார்கள். அது தவிர்த்து மேலே இருக்கிற கதைகள் எல்லாம் உத்தர காண்டத்திலே உண்டு. இது இத்தனையும் சேர்த்து நமக்கு என்ன கருத்து சொல்லப்படுகிறது? அதிலையும் சிறப்பாக சுந்தர காண்டத்திலிருந்து நாம் என்ன சொல்லிக் கொள்ளுகிறோம், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியம் நாம் பார்க்கணும். வேதங்கள்ங்கிறது நமக்கு நிறைய அர்த்தங்களை சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அதெல்லாம் புத்தகத்தில் படித்தா போலே, அதை யாரானும் செய்து காட்டினால்தானே நம்மால் நன்னா புரிஞ்சிக்க முடியும். பள்ளிக்கூடத்தில் போய் புஸ்தகத்தை படிக்கிறோம், அதை சோதனைச்சாலையில் போய் நாமே பண்ணி பார்த்தால்தானே அந்த பாடம் நமக்கு புரியறது. வேதங்கள்ங்கிறது புத்தகத்தில் படிக்கிறா போலே, அதை சோதனைச்சாலையில் பண்ணி பார்க்குறா போலே, பகவானே கீழ்லோகத்திலே பிறந்து மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன ராம கிருஷ்ண முதலான அவதாரங்களை பண்ணி வேதத்தில் சொன்னபடிக்கே எப்படி ஒருத்தன் நடக்க வேணும் என்னும் முன்மாதிரியாக இருந்து காட்டுகிறான். அப்படி பகவான் நடத்தினத்தை கதையாக எழுதி வைத்ததுதான் இதிகாசங்களும் புராணங்களும். இதிகாசங்கள் இரண்டு. ராமனுடைய கதை பேச வந்தது ஸ்ரீராமாயணம்,
அதேபோல கண்ணன் மற்றும் பாண்டவர்களுடைய கதை பேச வந்தது மகாபாரதம். இந்த ரெண்டும் இதிகாசங்கள். மொத்தம் 18 புராணங்கள் உண்டு. சாத்விக புராணங்கள் 6, இராஜச புராணங்கள் 6, தாமச புராணங்கள் 6. இப்படி இது எல்லாத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், எதை செய்யலாம், எதை அவன் செய்வது கூடாது, பக்தியை எப்படி வளர்த்து கொள்ள வேணும், இதைத்தான் எல்லா இதிகாச புராணங்களும் சொல்லி கொடுக்கும். இப்போ அதிலே இதிகாசங்கள் இரண்டுன்னு பார்த்தோம். அதில் மிகச்சிறந்ததான ஸ்ரீராமாயணம். அது திரேதாயுகத்திலே நடந்த கதை. யுகங்கள் 4, கிருத, திரேதா, துவாபர, கலியுகங்கள். அதில் கிருத்த யுகங்கிறது முதல், இரண்டாவது யுகங்கிறது திரேதாயுகம். அதில் ஸ்ரீராமாவதாரம் நடந்தது. தசரதனுக்கு புதல்வனாக பிறந்தான், கௌசல்யன் மைந்தனாக இருந்தான், சீதைக்கு ஆசை கணவனாக இருந்தான். அந்த ராமன் எப்படியெல்லாம் நடந்திருக்கானோ அதை பார்த்து நம் வாழ்க்கையை பண்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் வால்மீகி பகவான் இவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை, ஆதி காவியத்தை எழுதினார். அவர் ஏதோ கதை எழுதியிருக்காருங்கிறது அல்ல, இராமாயண கதை உண்மையா அல்லவா என்கிற பேச்சும் நமக்கு இப்போ பிரயோஜனம் இல்லை. அது உண்மையா அல்லவான்னு விசாரிச்சிருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் வழி தெரியுமா, இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தான் வழி தெரியுமா? இருவருமே காலத்தாலே பின்தங்கி இருக்கிறோம். இது என்றோ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் இதை நம்ப வேண்டிய தேவை ஏன் ஏற்படுறதுனால், நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் இதை ஆதரித்துள்ளார்கள். அவர்கள் இதை சரின்னு சொல்லுகிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்குமா புத்தி கட்டு போயிருக்கும்? இவர்கள் இத்தனை பேரும் பார்த்து சரின்னு சொல்லியிருக்கார்கள்னால் அவர்கள் யாரும் சாமானியப்பட்டவர்கள் அல்லர்கள். ஒரு சங்கரர் ஒத்துக்கொள்கிறார், ராமானுஜர் பேசுகிறார், மத்வாச்சாரியர் கொண்டாடுகிறார். எத்தனை மகாத்மாக்கள் பாரத தேசத்திலே பிறந்து ராமனையும் சீதையையும் ராமாயணத்தையும் போற்றி உள்ளார்கள். அவர்களுடைய வழி சென்றாலே நமக்கு ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனத்தை அடைந்து போகலாம். ஆகையாலே அதை பற்றி உண்மையின்னு நம்ப வேண்டிய அவசியம் பல விதங்களில் நமக்கு இருக்கிறது. அந்த ராமாயணத்தில் நம் வாழ்க்கைக்கு தேவையான பல கருத்துக்கள் உள்ளன. அதை ஓரொரு காண்டமாக ஒரு இடத்துல வச்சுன்னு வர்றார். ஒரு காவியம்னு எடுத்துட்டாலே கதாபாகம் மேலெழுந்த வாரியாக இருக்கும். இப்போ புரியறதுக்காக சொல்கிறேன், ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றோம், அந்த மருந்து தித்திப்பாக இருக்குது, அதில் ஆரஞ்சு பழம் மாட்டம் இருக்கலாம், மாம்பழம் மாட்டம் இருக்கலாம், அந்த சுவையோடு தான் மருந்து கிடைக்கும். அதுக்குன்னு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுக்கும் மாம்பழம் சாப்பிட்றதுக்குமா மருந்து வாங்கினோம்? அதுக்கு உள்ளே இருக்கிற என் உடம்பை குணமாக்கிறதுக்கு எதுவோ அதுக்கு தான் மருந்து. பின் எதுக்கு மேலே மாம்பழம் ஆரஞ்சு பழம் வாசனை வருதுன்னால் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். எட்டிக்காயாகவோ வேப்பங்கொழுந்தாகவோ கசந்ததுன்னா சாப்பிடுவோமா? வேப்பங்கொழுந்து நல்லது தான், அதை சக்கரை தடவி கொடுத்தா தானே மாத்திரை வாங்கி நாம் சாப்பிடுவோம். இந்த காவியங்கள்லாமல் அதே போலத்தான். கதைங்கிறது மேலே பூசப்பட்டிருக்கிற சர்க்கரையை போலே, அதற்குள்ள வேப்பங்கொழுந்தாட்டம் கருத்து இருக்கும். அந்த மருந்து தான் நமக்கு நல்லது பண்ணும். ஆனால் அதை அப்படியே கொடுத்துட்டா நமக்கு அது பிடிக்காத போடும், தள்ளி விட்டுடுவோம். ஆகையாலே தான் பெரியோர்கள் கதையாக அதை கோர்த்து மருந்தாக பல முக்கிய கருத்துக்களை நமக்கு கொடுத்தார்கள். ஆக கதையும் பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் சொல்ல வரும். அதுக்குன்னு கதையோடு நிறுத்திவிட்டால் மருந்து வேலை செய்யாது. அதனால் உள்ள இருக்கிற கருத்தையும் சேர்த்து பார்ப்போம். இனி சுந்தர காண்டத்துக்கு செல்லலாம். இந்த காண்டத்துக்கு இப்படி ஏன் பேர் வந்தது? பாலகாண்டம் முழுவதிலும் ராமன் சீதையை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான். பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் நடந்தது. கல்யாணமாகி 12 ஆண்டுகள் அயோத்தியில் சுகமாக வாழ்ந்தார்கள். கல்யாணமாகி ஊருக்கு வந்து சேர்ற வரைக்கும் பாலகாண்ட கதை. அடுத்த அயோத்தியா காண்டத்திலே கைகேயிக்கு பொறுக்காமல் ராமன் 14 வருஷங்கள் காட்டுக்கு போகணும்னு கேட்டுக்கொண்டாள். அதன்படி தசரதனும் ஒத்துக்கொண்டான். ராமன் காட்டுக்கு புறப்பட்டான். முன்னே ராமன், நடுவில் சீதை, பின்னே இலக்குவன். நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோன்னு அழ்வாருடைய போஷரம். அக்ரத பரையோ ராமா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணா அனுஜகாம என்று வால்மீகி தெரிவிக்கிறார். இப்படி மூவருமாக காட்டு கேகினார்கள். காட்டில் என்னென்ன நடந்ததுங்கிறது எல்லாத்தையும் ஆரண்ய காண்டம் 3வது காண்டத்தில் விளக்கிவிட்டார். ஆரண்ய காண்டத்திலே சீதை ராவணனாலே பறித்து செல்லப்பட்டாள், தூக்கி செல்லப்பட்டாள். பிற்பாடு சீதை எங்கேன்னு ராமனு லக்ஷ்மணனு தேட ஆரம்பிக்கிறார்கள். அப்போ சுக்ரீவன் இருக்கிற கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்ந்து ரிஷ்யமோக பருவத்திலே சுக்ரீவன் மறைந்திருக்க
அங்க ரெண்டு பேருக்கு நட்பு ஏற்பட்டது. அப்பதான் முத முதல்ல ஹனுமானை சந்திக்கிறார்கள். ஆஞ்சநேயர், ஹனுமான், திருவடி, மாருதி, வாயுகுமாரன் என்னு எத்தனையோ பேரால கொண்டாடுற மொழியும். அவர் பக்த ஆஞ்சநேயன். அவன் தன் சுவாமியான ராமனையும் லக்ஷ்மணனையும் கண்டதே கிஷ்கிந்தைக்கு அருகிலேதான். இருவரும் தோழமை பூண்டார்கள். சுக்ரீவன் சீதையை தேடுவதற்காக நிறைய குரங்குகளை அனுப்புகிறான். இதெல்லாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் பார்த்துட்டோம். இனி அப்புறம்தான் நாம் இப்போ பார்க்க வேண்டிய சுந்தர காண்டத்துக்குள்ளே நுழைகிறோம். தெற்கு நோக்கி பல வானரங்கள் போயின, வடக்கு நோக்கி பல குரங்குகள், கிழக்கு நோக்கி பல, மேற்கு நோக்கி பல, அல்ல தெற்கு நோக்கி ஒரு பெரும் படை வந்தது. ஜாம்பவானுடைய தலைமையிலே அங்கத பெருமாளோடே ஹனுமானோடே சில முக்கியஸ்தர்களோட தெற்கு நோக்கி வானரப்படை வருகிறது. அவர்கள் ஸ்வயம் பிரபாங்கிறவருடைய குகைக்குள்ளே போய் அகப்பட்டு வழி தெரியாமல் அலமந்து போய் ஓரளவு தேடி தேடி தெற்கு சமுத்திரக்கரைக்கு வந்துவிட்டார்கள். மகேந்திரகிரின்னு ஒரு மலைக்கருகிலே நிற்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் மகேந்திரகிரியை சேவிக்கணும்னால் திருக்குறுங்குடி என்னும் திவ்யதேசம். எங்கனேயோ அன்னமீறுகாள் என்ன முனிவது நீர், நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின், செங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம் வடிவழகிய நம்பி. ரொம்ப ஆச்சரியமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். திருநெல்வேலிக்கு தெற்க போனில்னா நாகர்கோவில் போகும் வழியில் நாங்குநேரி அதாவது வானமாமலை பக்கத்தில் திருக்குறுங்குடிங்கிற திவ்யதேசம் வரும். அந்த மலைத்தொடரே மகேந்திரகிரி மலைத்தொடர். மொத்தம் 7 சிகரங்கள் அதில் உள்ளன. அந்த மலைத்தொடருக்கு பக்கத்தில் வந்துவிட்டார்கள். அங்கிருந்து கொண்டு தான் மேற்கொண்டு எப்படி போகிறதுன்னு அவளுக்கு தெரியல. ஏன்னா தெற்கு சமுத்திர தளவும் வந்தா எடுத்து இனிமே எங்கே போய் சீதையை தேடுறதுன்னு புரியல. அந்த சமயத்தில் ஒத்தருக்கொத்தர் குரங்குகள்லாம் பேசின்ட்டுருக்கா, ஜட்டாயு உயிர் நீத்தா போலே நாமும் விட்டுட வேண்டிதான். அவராவது ராமனுடைய பணிவிடையிலே ஈடுபட்டு தன் உயிரையே விட்டார். அந்த பெயராவது நமக்கு கிட்டட்டும். சீதையை தேடின்னு போய் திரும்ப கொடுக்குற பாக்கியத்தை நாம் பண்ணவில்லை என்ன ஹனுமான் முதலானவர்களுக்கு ரொம்ப வருத்தம். இதை பேசின்னு இருக்கிறச்சே ஜட்டாயுங்கிற பெயர் உச்சரிக்கப்பட்டதொல்லியும் பக்கத்தில் ஜட்டாயுங்கிற கழுகரசனுடைய கூட பிறந்தவர் சகோதரர் சம்பாத்தின்னு ஒருத்தர். அவர் சிறகுகள் அருந்து போய் அருகிலே தள்ளாடி உட்கார்ந்தார். அவருக்கு இவா பேசிக்கிறது காதல விழுந்தது. என்னமோ நம்ம கூட பிறந்தவன் ஜட்டாயுவை பற்றி குரங்குகள் பேசிக்கிறார்களே என்று நினைத்து பக்கத்தில் வந்து, எதுக்காக என்னுடைய சகோதரனை பற்றி பேசினீர்கள் என்று கேட்டார். அப்போ இவர்கள்லாம் நடந்த கதையை சொன்னார்கள். சம்பாத்திங்கிறவருக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டதாம். ஓ, என்னுடையவன் ராம கைங்கிரத்தில் ஈடுபட்டு உயிரையே நீத்தானா, அந்த பேர் எனக்கு கிடைக்குமான்னு தெரியவில்லையே என்று சொல்லிவிட்டு என்ன நடந்ததுங்கிறத கேட்டு தெரிஞ்சது தன்னுடைய வயசான கண்கள் இடுங்கின கண்களை இடுக்கி கொண்டு தொலைநோக்கு பார்வையா தெற்கு நோக்கி பார்த்தார். அவருக்கு தெற்கு கடலை தாண்டி லங்கையிலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீதை ஓரளவுக்கு தென்பட்டாள். என வயசான கண்கள் கூர்மையாக பார்க்கறதுக்கு முடியல. கழுகு ஆகாயத்திலேருந்து எவ்வளவு கீழே பார்த்தாலும் சட்டுன்னு துல்லியமாக கண்டுபிடிச்சிடுற சொல்லும் அந்த பார்வை இப்போ ராமனுடைய பணிவிடைக்கு எப்படி பயன்பட்டது பாருங்க. நாம் ஒத்தொத்துருமே நம்ம இடத்துல என்ன ஒரு கூர்மையோ ஒரு திறமையோ பகவான் கொடுத்துருக்காரோ அதை கண்டிப்பாக அவருக்கு நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த கைகால்கள் கொடுக்கப்பட்டதே கிருதாபிரம்மன் ஹஸ்தபாதாதி சங்கீதானுட்டு பகவான் அவருக்காகவும் அவர் அடியார்களுக்காகவும் ஆரோக்கிய கேடு வரும். அது ஆனந்தமாகவும் இருக்கலாம். தெற்கு இருக்க அவருக்கு கடலை தாண்டி போய் கூட்டம் வந்துடுத்து. இனி கடலை தாண்டதுன்னா என்ன, நீளமான கடல். ஒரு யோஜனைங்கிறது சுமார் 1000 மைல் நீளம் கடத்தல் அப்படித்தான் உள்ளது. ஆனா இன்னைக்கு நம்ம 1000 மைல் தொலைவு இல்லை. நாம் இப்ப நாங்குநேரி பக்கத்துல திருக்குறுங்குடியில் இருக்கிற மகேந்திரகிரி அங்கிருந்து ஒருவேளை ஸ்ரீலங்கா அவ்வளவு தூரம் இருக்குமானால்
என்னவா இருந்திருக்கலாம்னால் லங்கை இன்னைக்கு அது தென்கிழக்கு திசையில் உள்ளது. அன்னைக்கு லங்கை அப்புறம் கடல் கொந்தளிப்பினாலே குறைந்து குறைந்துமரிலிருந்து நேர அது இரண்டாம் தவிர அணிகட் இப்ப இருக்கிறதுக்குறப்படலாம்னு யோசிச்சிருக்கார்கள். தனிச்சிறப்பு உண்டு காண்டா சுந்தரம்னா அழகு எல்லாருக்குமே தெரியும். அழகு இல்லாத காண்டமா ராமனை பத்தியும் எல்லாரே ராமன் சுந்தரமானவன் சுந்தரே சுந்தரி சீதா சீதையோ காடு என்ன சொல்லுவது சுந்தரகாண்டத்தில் எல்லாமே அழகு. அழகாக இருக்கிறத பற்றி தான் ரெண்டு வார்த்தைக்காக கூடியுள்ளோம். இந்த சுந்தரகாண்டத்தில் ஹனுமானுடைய சரித்திரம் பேசப்படும். இப்ப கருத்து என்னன்னு சொல்றேன். சீதை இலங்கையில் அசோகவனத்துக்குள்ளே சிறைப்பட்டிருக்கிறாள். ஹனுமான் அதை போய் திரடி கண்டுபிடிக்கிறார். ராமனிடத்துல திரும்ப வந்து சொல்லுடுறார். ஒரு வரியில கதை சொல்லணும்னா இவ்வளவுதான். கதையை நீங்க தொடர் கதையா வேணும்னாலும் எத்தனை நாள் எழுதிக்கலாம். அதை ஒரு பத்தியில சொல்லுனாலும் சொல்லிவிடலாம். ஒரே வரியில சொல்லுனாலும் சொல்லிவிடலாம். சீதை அசோகவனத்திலே சிறைப்பட்டாள். ஹனுமான்கிற பக்தன் கடல் தாவினான். சீதையை கண்டான். செய்தி அறிந்தான். ராமனுடைய செய்தியை சொன்னான். சீதையின் செய்தியை பெற்றுக்கொண்டு திரும்ப ராமனிடத்தில் அறிவித்தான். இதுக்கு எதுக்கு சுவாமி இத்தனை நேரம் இப்போ ஒரே நிமிஷத்துல கதை முடிஞ்சு போச்சேன்னு தோணணும் இல்லையோ? இதை முதலியாண்டான்கிற மகாச்சாரியர் இதன் கருத்தென்னாங்கிறத அழகுற விளக்குகிறார். அது அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தி வேதாந்த தேசிகன் என்னும் ஆச்சாரியன் ஒரு ஸ்லோகத்தாலே விளக்கி இருக்கிறார். அந்த கருத்து தான் நமக்கு இப்ப ரொம்ப முக்கியமானது. அதை மனசுல வச்சிருந்தே தான் மேற்கொண்டு கதையை நாம் அனுபவிக்க வேண்டும். முதலியாண்டான்கிறவர் ராமானுஜருடைய சச்சிஷ்யர். பாதுகே யதிராஜஸ்ய கதையந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதவ் சிரசா தாரயாமியகம். தாசரதின்னு அவருக்கு திருநாமம். தாசரதின்னு ராமனுக்கு பேர் இல்லையோ? அவரை ராமன் அவதரித்தா போலேயே பிறந்தபடியால் அந்த சுவாமிக்கு தாசரதின்னே பேர். அவர் இந்த ராமன் கதையை பத்தி வார்த்தை சொல்லியிருக்கிறது தான் அதுல ரொம்ப தொடர்புடையது. அந்த சுவாமி தெரிவிக்கிறார், சீதை அசோகவனத்துல சிறைப்பட்டிருந்ததுங்கிறது யாரோ எங்கேயோ சிறைப்பட்டதுன்னே நினைக்க வேண்டாம். ஒரு ஜீவாத்மா இந்த சரீரத்துக்குள்ள சிறைப்பட்டு இருக்கிறான் இல்லையோ? சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டு எப்போது இந்த இடத்தை விட்டு வெளியில வரணுங்கிறது தெரியாமல் மாறி மாறி பல பிறவிகளை எடுத்துக்கொண்டு ஆத்மா துன்பப்படுகிறான். அதே போலத்தான் சீதையும் அசோகவனத்திலே துன்பப்பட்டாள். அப்போ அசோகவனத்துக்குள்ளே சீதை சிறைப்பட்டது ஆத்மா உடலுக்குள்ளே சிறைப்பட்டா போலே. அசோகவனத்தை எது சூழ்ந்திருந்தது? உப்புக்கடல் சூழ்ந்திருந்தது. இந்த உடலை பவசாகரங்கிற சம்சார சாகரம் சூழ்ந்திருக்கிறது. எவ்வளவு நாட்களாக சம்சாரம் என்னும் கடலில் ஆழம் தெரியாமல் விழுந்து கிடக்கிறோம் இல்லையோ? மாறி மாறி பிறவைகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த பிறவிலேருந்து வெளியில வர்றதுக்கு சுலபமா வழி தெரிஞ்சு விடுறதா? அப்ப காலை வைக்க வைக்க புதமணல்ல காலை வச்சால் கீழே இழுத்துட்டு போகும் இல்லையோ? அதே போல சுழல்ல கால் அகப்பட்டு விட்டால் கீழே இழுத்து போகும். சம்சாரத்தில் அகப்பட்டு கொண்டால் அது மேலும் மேலும் பிறக்க வைத்து கொண்டே இருக்கும். அப்ப சம்சாரம் என்னும் பெருங்கடல் நம்மை சூழ்ந்து நிற்கிறது.
அங்கே சீதையை அசோகவனத்திலே சிறைப்படுத்தி உப்புக்கடல் சூழ்ந்திருந்தது. அடுத்து பார்ப்போம், சீதையை யார் துன்புறுத்தினார்கள்? ராவணன். அதே போல நம்ம ஆறு துன்புறுத்துகிறான், மனசு. நம்ம மனசு தானே கண்டபடி இழுக்கிறது நம்ம பட்டு. தஸ்யாகம் நிகிரகம் மன்னே வாயோரிவ சுதுஷ்கரம் என்று அர்ஜுனன் கண்ணனை பார்த்து கீதையில தெரிவிக்கிறார். இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா, இந்திரியங்கள்லாம் வலிமை மிக்கவை, மனசு வேற அதை போட்டு இழுக்கிறது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த முடியுமான்னு கண்ணனே முயற்சிக்கிறேன், ஆனா சூறாவளியில ஆப்பட்டு கொண்டா போலே இப்படியும் அப்படியும் தத்தளிக்கிறேன்னு அர்ஜுனன் தெரிவிக்கிறான். அதே போலத்தான் நாமும் துன்பப்படுகிறோம். ஆக சம்சாரம் என்னும் கடல் சூழ்ந்திருக்கு, யார் சமப்படுத்துறார்? அங்கு ராவணன் துன்பப்படுத்தினான், தன் ஆசைக்கு இணங்கு இணங்குன்னு சொன்னான். இங்கேயோ ஆத்மாவை மனது துன்பப்படுத்துகிறது, தாம் போன வழியெல்லாம் போகணும்னு இழுக்கிறது. நம்ம புலன்கள் அடங்காது, கஷ்டப்பட்டு அதை அடக்கிட்டோம்னாலும் மனசு அடங்காது, மனசு அடங்கினாலும் புலன்கள் அடங்காது. ஒரு விஷயத்தை நாம சங்கீதமா இருக்கட்டும், இல்லை நல்ல காதுக்கு இனிமையான ஒரு விஷயமா இருக்கட்டும், கோவிலுக்கு போய் பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், கண்ணு நன்னா அதை பார்த்துட்டே இருக்கும், ஆனால் மனசு அங்கேயே இல்லாமல் எங்கேயோ சுத்தின்னு இருக்கும் இல்லையோ. அதனாலதான் புலன்கள் அடங்கினா கூட மனசு நேரம் பகவானை சேவிச்சுட்டு இருக்கோம், ஆனால் மனசு வாசல்ல ஏதாவது பைய விட்டுட்டு வந்துட்டுமோ அப்படின்னு மனசு அடங்கலேன்னு அர்த்தம். புலன்கள் அடங்கினாலும் மனதடங்காது, மனதடங்கினாலும் புலன்கள் அடங்காது. இங்க ராவணன் தான் மனசு. இங்க மனசு கட்டப்படுத்துறா போலே சீதையை ராவணன் கட்டப்படுத்தினான். ராவணனுக்கு 10 தலைகள் இருந்த சொல்லியும், அதே போல மனசுக்கு 10 புலன்கள் உண்டு. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கண்ணு காது மூக்கு நாக்கு முதலானவைகள்லாம் ஞானத்தை வளர்த்து கொள்ள உதவுகிற புலன்கள், அதெல்லாம் ஞானேந்திரியம். வாக்பாணிபாத பாயுபஸ்தங்கள், எடுப்பதற்கு கை, நடப்பதற்கு கால், பேசறதுக்கு பேச்சு, இந்த 5 தான் கர்மேந்திரியம்னு சொல்றோம். 5 × 10 பொங்கைம்புலனும் பொறியேந்தும் கர்மேந்திரியம் 5 இங்கு உயிரை பெறுகிறது மானாங்கார மனங்களேன்னு சொல்லுவார்கள். இந்த 10 இந்திரியங்கள் தான் மனசுக்கு இருக்கிற 10 தொண்டர்கள். ராவணனுக்கு 10 தலைகள், மனதுக்கு 10 புலன்கள். அங்கே ராமனுடைய கதையே தெரியாமல் எங்கு தவிக்கிறானோன்னு தான் தவித்தாள், ராமன் சீதை எங்கு தவிக்கிறாளோன்னு அவன் தவித்தான். அதே போல இங்க நம்ம கதை, ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை பத்தியே தெரியாமல் இறைவனை மறந்துட்டு தவிச்சுருக்க முடியும். பகவானுடைய செய்தியே தெரியாமல் நான் தனித்து விடப்பட்டு தவிக்கிறேன். அங்க சீதை ராமனுடைய செய்தி தெரியாமல் தவித்தாள், இங்க ஆத்மா பரமாத்மாவனுடைய பகவானுடைய செய்தி தெரியாமல் தவிக்கிறார். அங்கே ஹனுமான் தான் நல்லது சொல்றதுக்காக வந்தார். அவர் தான சீதையை தேடி போய் ராமனை பத்தி நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், உளன் உன்னை பத்தி பகவான போய் சொல்லுகிறேன் என்று ராமதூதன் ராமதாசன் வந்தார் இல்லையோ. அதே போல தவிச்சென்றிருக்கிற நமக்கும் நல்லது சொல்றதுக்காக ஒருத்தர் வருகிறார், அவரைத்தான் குரு ஆச்சாரியன் என்று கொண்டாடுகிறோம். ஆக இந்த பயணம் மரபிலே ஏன் வைதிக முறைப்படி பார்த்தாலே ஹனுமான் தான் குரு ஸ்தானத்தில் இருக்கிறவர், ஆச்சாரியனுடைய நிலையிலே இருக்கிறவர். ஆச்சாரியங்கிறவர் செய்யறது யாது? ஜீவாத்மாவை பத்தி பரமாத்மாவிடத்தே, பரமாத்மாவை பத்தி ஜீவாத்மாவிடத்தை எடுத்து சொல்லி அவன் தான் உனக்கு எல்லாம், கண்டிடத்துல தவிக்காதே, அவனிடத்துல உன்னை சமர்ப்பித்து விடு, அவன் தான் உனக்கு கடவுள், உன்னை படைத்தவன் அவன், உனக்கு சுவாமி அவன், அவனிடத்திலேயே விட்டு விடுன்னு குரு நமக்கு சொல்லி கொடுக்கிறார் இல்லையோ. அவர் தான் மார்க்கமே காட்டி கொடுக்கிறார். ஆச்சாரியன் சொன்னாலே நன்றா பகவான பத்தி இந்த ஏழை ஜீவாத்மாவுக்கு சொல்றதுக்காக ஒரு குரு வருகிறார். அனுமான் போனாரே வெறுங்கை வீசின்னு போனாரா? நான் ராமனுக்கு தூதங்கிறதுக்கு அடையாளம் எடுத்துன்னு போனாரு இல்லையோ, அடையாளமே இல்லாத போயிட்டா ஒத்துருமே நம்ப மாட்டார்கள். ஒருவேளை ராவணனே வேஷம் கொண்டு வந்திருக்கானோ, சன்னியாசியா ஏற்கனவே இந்த ராவணன் வந்தவன் தானே, அது கண்டு சீதைக்கு பயமே போல. ராமனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரம் போனார். ஏதான அந்த நாள்ல ராஜாக்கள்லாம் கதவை திறக்கணும்னா அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பா, அதை காட்டினாலே கதவை திறக்கும்.
அதே போலத்தான் ஹனுமானும் ராமனுடைய பெயர் மோதிரத்தை கொண்டு வந்தார். இப்ப நம்ம ஆச்சாரியன் என்ன கொண்டு வர, பகவானுக்கு தூதன் அப்படின்னு நாம நம்பணுமே. இந்த ஆச்சாரியன் சொன்னத்தை நான் ஏத்துக்கணும் இல்லையோ, அது கொண்டு வருகிறார்னால் சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணுகிறார். வலக்கையிலே சக்கர பொறியையும் இடக்கையிலே சங்க பொறியையும் குத்தி, இதோ இதுதான் நான் பகவானுக்கு தூதங்கிறதுக்கு அடையாளம் என்று சங்க சக்கரங்களோடு வருகிறார். இத சமாசேனம் என்று மரபில் சொல்லுவது வழக்கம். தாபஹா புண்டரஹா ததா நாமான் ஐந்து சம்ஸ்காரங்கள், அதைத்தான் பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லுகிறோம். ஆச்சாரியன் ஹனுமான் அவர் ராமநாமாங்கிதமான மோதிரத்தை எடுத்துன்னு போனார். இங்கு ஆச்சாரியன் சங்க சக்கரங்களை கொண்டு வந்து நமக்கு பொருத்தி விடுகிறார். இப்படி அசோகவனத்துல சீதை அகப்பட்டதும் ஒரு ஜீவாத்மா சம்சாரத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ள அகப்பட்டதும் ஒன்றுதான். இந்த கதையை தெரிஞ்சுக்கிறதே இந்த கருத்து புரிந்து கொள்ளத்தான் என்ன முதலியாண்டான் சாதிப்பறான். அது அப்படியே சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகத்தாலே சுவாமி வேதாந்த தேசிகன் வெளியிட்டு அருளினார். தர்போதக்ர தசேந்திரியான மனோனத்தன் சராதிஷ்டிதே தேகேஸ்மின்னு பவசிந்துனா பரிகதே தீனாம் தசாம் ஆசிரிதா அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமான் லங்காருத்த விதேகராஜ தனையான் நியாயேன லாலப்யதே. இலங்கையிலே அகப்பட்ட விதேகராஜனுடைய பெண்ணான சீதை, அவளை குறித்து இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிறோம். அவளை கொண்டே இந்த கருத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ற அதே கருத்து தான். அவள் அகப்பட்டதும் ஆத்மா அகப்பட்டதும் வேறல்ல. எல்லாத்தையும் ஒப்பு நோக்கி பார்த்துட்டோம். ஆனா அதுக்கும் இதுக்கும் கதையில வேறுபாடும் உண்டு. சீதை யாருமே நாம நினைச்சிட முடியாது, ஏன்னா ரெண்டு இடத்துல வேறுபடும். சீதைக்கும் ராமனை பத்தி தெரியாது, ராமனுக்கும் சீதையை பத்தி தெரியாது. இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் தவித்தார்கள். ஆனா நம்ம இடத்துலயோ பகவானை பத்தி தான் நமக்கு தெரியாது. நம்ம பத்தி தெரியாம பகவான் தவிக்கல, அவரை நன்னா தெரிந்துதான் வச்சுருக்கார். அவரை பத்தி தான் நாம மறந்து போட்டோமே தவிர, நம்மை பத்தி அவர் மறந்துட்டாருன்னா உலகமே அஸ்தமிச்சு போடும். அது மறக்காமல் இருக்கவே தான் இன்னும் நாம ராமாயணம் கேட்டுருக்கோம், சுந்தரகாண்டம்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். இவன் ஆரோன்னு மட்டும் பகவான் ஒரு நிமிடம் நினைத்து விட்டால் ஆருக்கும் உய்வதற்கே வழி கிடைக்காமல் போகும். அதனால அவர் நன்னாத்தான் ஞாபகம் வச்சுருக்கார். இரண்டாவது வேறுபாடு, சீதையை எவ்வளவு தான் ராவணன் துன்பப்படுத்தினாலும் எவ்வளவு தூண்டினாலும் ராவணனுடைய ஆசைக்கு சீதை இணங்கவில்லை, நன்னா தைரியமா எதிர்த்து நின்றாள். ஆனா நாமோ மனசு போனபடிக்கு போயிட்ட மொழியும், சீதை ராவணன் போனபடிக்கு போல நாம மனசு இழுத்தபடி போயிட்டு இருக்கமே. முன்னீர் ஞாலம் படைத்த எம் முயல் வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வேன் என்று நம்மாழ்வார் போஷரத்தில் தெரிவிக்கிறார். ஆக இந்த கதையை ஒப்பு நோக்கி பார்த்து ஹனுமான்கிற குருவினுடைய ஏற்றத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா குரங்குகளும் சேர்த்து பேசின்றிருக்கார்கள், யார் இப்ப கடலை தாண்டது, அக்கறைக்கு எப்படி போறது, சீதை எங்கு தேடுவதுன்னு புரியலே. ஒரு ஒரு குரங்கா இவ்வளவு தூரம் தாண்ட முடியும்னு சொல்ல ஆரம்பிக்கிறது. நான் 10 யோஜனை தாண்டுவேன், நான் 20 யோஜனை தாண்டுவேன், நான் 30 யோஜனை தாண்டுவேன். 30 யோஜனை எல்லாம் தாண்டினா நடுக்கடலில் விழுந்துட வேண்டிதான். இந்த பாதிக்கிணறு தாண்டதுன்னு ஒன்று சொல்றமோ இல்லையோ, அது ரொம்ப ஆபத்து. பாதிக்கிணறுல நிற்கவா முடியும், தொப்புன்னு கீழே விழுந்துருவோம். அதனால இது பாதிக்கடல் தாண்டிலாம் பிரயோஜனம் இல்லை. அப்ப ஜாம்பவான் வந்தார், நான் சிறு வயசுல எவ்வளவு தூரம் லோகத்தையே சுத்தி தாண்டிருக்கேன் தெரியுமா என்ன கதை சொல்ல ஆரம்பிச்சார். பகவானே திருவிக்ரமாவதாரம் பண்ணார்னு கேள்விப்பட்டிருக்க மொழியும், அப்ப உலகத்தை எல்லாம் தன் திருவடியாலே தாவி அளந்தான். இந்த ஜாம்பவான் அப்போ இருந்தாராம், அது கிருதயுகத்தினுடைய கதை. இப்ப நாம இருக்கிறது திரேதாயுகத்திலே. அந்த ஜாம்பவான் திருவிக்ரமனால உலகம் தாவி அளக்கப்பட்டது. இந்த பெருமை எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக இடுப்புல பறை பறைங்கிற ஒரு வாத்தியத்தை கட்டிண்டு அதை வாசித்து கொண்டு 32 தடவை உலகம் முழுக்க சுத்தி தாவினாராம். ஜிதம் பகவதா ஜெகத், பகவானாலே இவ்வுலகம் ஜெயிக்கப்பட்டது அளக்கப்பட்டதுன்னு சொல்லுண்டு. அந்த கதையை இப்ப ஜாம்பவான் வந்து சொல்ல ஆரம்பித்தார், என் சின்ன வயசுல என்னமா நான் தாண்டியிருக்கேன், இது என்ன 100 யோஜனை, உலகம் முழுக்க 32 தடவை சுத்திருக்கேன்னார். அங்க அதன் உடனே கேட்டான், இன்னைக்கேதான் தாண்டுவீர்னா சொல்லும், நீர் என்னைக்கோ என்னமோ வீரதீர பராக்கிரமங்கள்லாம் இப்ப வேண்டாம். சில பேரிடத்துல நாம பேச ஆரம்பிப்போம், ஒரு காரியம் பண்ணலாம் இருக்கும், அந்த பெரிய உடனே நம்ம கிட்ட சொல்லுவார், 1947 நாங்கள்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமாங்குவர். சமயம் 2007 ஏதானு பண்ணுவீர்னா சொல்லும், நீர் 47 பண்ணினதை பத்தி இப்ப என்னன்னு தோணும். பழைய கதைங்கிறது நிறைய எல்லாருக்கும் இருக்கும், இன்றேதானு நடந்தா தான் அதனால லாபம். ஜாம்பவான் இன்னைக்கு என்னால முடியாது முட்டார். அங்கத பெருமாள் பேசினான், நான் 100 யோஜனையும் தாண்டி அக்கறைப்படுவேன், ஆனா அதோட என் சக்தி முடிஞ்சு போடும், அங்கிருந்து திரும்ப தாண்டி வர்றதுக்கு எனக்கு சக்தி இருக்காது. ஹனுமான் சொல்லிட்டா பிரயோஜனமே இல்லையே, ஏன்னா அங்க போய் நீ சீதையை பார்த்துட்டா கூட
திரும்பி செய்தி சொல்றதுக்கு ஆள் வராதே. இல்லை, இவா ஒத்தொத்தரும் பேசினுக்கிறச்சே, ஏனோ ஹனுமான் தாம் போறேன்னு பேசவே இல்லை. டம்பவான் பார்த்தார், ஓ, இவர் சாபத்தினால தன்னுடைய பெருமையை மறந்துட்டு உட்கார்ந்துருக்கார் போல் இருக்கு. ஞாபகப்படுத்தினா பெருமையை புரிந்து கொள்வர். என் அவரிடத்திலே போய் ஹனுமானுடைய வைபவத்தை எடுத்து சொல்ல தன் பெருமைகளை புரிந்து கொண்டார். சரி, ராமனுடைய காரியத்துக்காக நாம் புறப்படுவோம் என்று தன்னுடைய உள்ளத்திலே ஆசையை தேக்கி மகேந்திரகிரி பர்வத்தத்துக்கு மேலே ஏறி நின்றுட்டார். அங்கிருந்து கிடுகிடுன்னு வளர்ந்துதான் மேலே தாவணும். மகேந்திர மலையில ஏறி நிற்கிறது, அங்கிருந்து தொட தட்டி கொண்டு பெரிய உருவத்தை எடுத்துட்டு ஆகாசத்துல பறக்கிறது. இதுதான் முதல் சர்க்கமே தொடங்குகிறது. சில சில ஸ்லோகங்களை வாசித்து அர்த்தத்தை சொல்றேன். ஸ்லோகத்தையும் பார்த்ததாயிடும், கதையும் கேட்டதாயிடும், கருத்தையும் புரிஞ்சின்றதாயிடும். கடைசியில நடைமுறைப்படுத்த வேண்டியது மட்டும்தான் மிச்சம். அதை அவரவர்கள் தான் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். முதல்ல சாதிக்கிறார், தத்தோ ராவண நீதாயாக சீதாயாக தூக்கி செல்லப்பட்ட மகாலட்சுமியினுடைய அவதாரம் ராவணங்கிற ஒரு ஏதோ நம்ம பார்க்கறச்சே பெரிய பலிஷ்டனா இருக்கலாமே தவிர பகவானை பார்க்கும் போது மிக அல்பன். ஆனால் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணணும்னால் தத்தோ ராவண நீதாயாக அல்ல, தத்தோ அராவண நீதாயாகனு வச்சிருந்தால் சீதையே ராவணனையும் சேர்த்து தூக்கி புஷ்பகுமானத்தில் வச்சிருந்து தேரில் வச்சிருந்து சீதையே ராவணன் தூக்கின்னு போயிட்டாள். சுவாமி, சீதை எதுக்கு ராவணனை தூக்கின்னு போகணும்னால் சீதை அசோகவனத்தில் தானாக சென்றாள்னு தான் பெரியோர்கள் கருத்து. ராவணன் சிறைப்பிடித்து கொண்டு போய் வைக்கவில்லை, தானா கூட போய் சிறையில உட்கார்ந்து போடான்னா. சுந்தரீல குணாதஸ்ய சுரஸ்திரீ துக்கசாந்தையே தசானனஸ்ய பவனே தச மாசான் உவாசக. இந்திரன், அவனுடைய பெண் பெண்டாட்டிகள், பத்னிகள், தேவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாரையும் ராவணன் சிறைப்பிடித்து அசோகவனத்துல கொண்டு சிறையில வச்சு விட்டான். அவர்களுடைய சிறையெல்லாம் வெட்டி விட்டான், அவர்களையெல்லாம் விடுதலை பண்ணியானும். அதுக்கு எங்கிருந்துண்டோ சீத்தை வேலை பார்க்க முடியாது. ஒருத்தர் கணத்துக்குள்ள விழுந்துட்டார், ஆழமான கிணறுனால் நாம் கூட விழுந்தாத்தான் கையை பிடிச்சி தூக்க முடியும். எத்தனை தூரத்துக்கு கயத்தை போட முடியும், எத்தனை தூரத்துக்கு கையை நீட்ட முடியும்? அதே போல சீதையும் சீவைகுண்டத்திலிருந்து தேவர்களுடைய பெண்களையெல்லாம் ராவணன் அசோகவனத்தில் சிறைப்படுத்தியிருந்தானே, அங்கிருந்தே விடுதலை பண்ணிட முடியாது. நான் அந்த கட்டத்துக்குள்ள புகுந்தாத்தான் மற்ற பேருடைய கட்டத்திலேருந்து வெளியில கொண்டு வர முடியும். அதனால சீதை தானே அசோகவனத்திலே சிறை புகுந்தாள். அப்படி போவதற்காக ராவணனையும் தூக்கிட்டு போனாள்னு அர்த்தம் பண்ணிக்கணுமே தவிர ராவணங்கிற ஒரு அல்பன் போய் சீதையை ஒரு நாளும் தூக்கி இருக்க முடியாது. இது சீதை வலிய செய்தது. ஆக ததோ ராவண நீதாயாக சீதாயாக என்றும், அத வைதூரிய வரணேஷு சாத்வலேஷு மகாபலஹ தீரஹ சலில கல்பேஷு விசச்சார யதா சுகம். சுகமாக எப்படி இந்த கடலை தாண்டலாம் என் ஹனுமான் விசாரம் பண்ணி கொண்டார். அப்ப மகேந்திர பர்வத்தத்தின் பேர்ல ஏறி நின்றார். ராமநாமத்தை மனதார சொல்லி கொண்டார். கிடுகிடுகிடுன்னு அவருடைய வடிவம் வளர்றதுக்கு ஆரம்பிக்கிறது. எந்த குரங்குவனா தாவிருக்கும்? ராமநாமத்தினுடைய வைபவத்தாலே தாவித்து ராமனுடைய பேர் பொறிக்கப்பட்ட மோதிரம் ஹனுமானுடைய கையில் இருக்குன்னா அதன் மகாத்மத்தாலே ஹனுமான் தாவுகிறார். சதஸ்ய கிரிவர்யஸ்ய தலே நாகவராயுதே திஷ்டன் கபிவரஸ்தத்ர ஹிருதே நாக இவாபவ் வவருதே ராம விருத்தியர்த்தம் சமுத்திர இவ பர்வசு. பர்வத்தத்துக்கு மேலிருந்து ராமனுடைய காரியத்தை நடத்தணுங்கிறதுக்காக வவருதே ஹனுமான் வளர ஆரம்பித்தார். நம்ம குழந்தைகள்லாம் உடனே கேட்கும், ஒரு ஆள் திடீர்னு கிடுகிடுன்னு வளர முடியுமா, அவரே சுருங்கிக்க முடியுமா, இதெல்லாம் நம்பராப்பல் இல்லையேன்னு சொல்லும். நம்பலாம், வளர்றதுங்கிறது அந்த காலத்திலேயே இருந்தா உடம்பாலேயே வளர்றதுன்னு இருக்கும். அதே இந்த காலத்திலேயே இருந்தா மனத்தினுடைய வலிமையால வளர்றதுன்னு வைத்துக் கொள்ள வேண்டும். ராமபக்தி இருந்ததுனால் மனத்தின் வலிமை வளர்கிற சொல்லும். இதை நாமே பார்த்துருப்போம். சிறந்த பக்தர்களாகவும் ஞானிகளாகவும் இருந்துவிட்டால் எதை கண்டு அவ கலங்கிறதே இல்லை. லோகத்தில் நாம் துக்கப்படுறதுக்காக எத்தனை நடந்தாலும் கலங்காமல் சிரித்த முகத்தோடு இருக்கார்களோ இல்லையோ, அது எது வளர்ந்தது? மனசின் வலிமை வளர்ந்தது. ஆனால் இந்த காலத்துக்கு மனதின் வலிமை வளர வேணும் என்னால் ராமநாமத்தை சொல்ல வேண்டும். அக்காலம் அது முற்பட்ட காலம் இல்லையோ, அதனால் உடலாலேயே ஹனுமானால் வளர்றதுக்கு முடிஞ்சது. வளர்ந்தார், வளர்ந்தவர் ஆகாசத்துல தாவ போறார்.
தாவணம்னாலே ஒரு வேகத்தோடு தானே ஆகாயத்தை நோக்கி தாவணம். நாமெல்லாம் இப்போ 5.75 அடி இருக்கும், 6 அடி இருக்கும். அவரை ஞானி 80 அடி 100 அடிக்கு வளர்ந்துட்டு தன்னுடைய மேனியில் இருக்கிற மொத்த சக்தியோடு ஆகாயத்தை நோக்கி போனால் அப்போ என்ன மாதிரி ஒரு நிலைமை உருவாயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ராக்கெட் விடுறாள் இல்லையோ, அதுக்குன்னு சில இடத்துல ஸ்தலத்துலேருந்து மேலே போகிறது, பக்கத்தில் இருக்கிற மொத்தத்தையும் ஒரு 10 மைல் தூரத்துக்கு மேலே தூக்கின்னு போகும். அப்புறம் அதெல்லாம் சமுத்திரத்தில் தொப்பு தொப்புன்னு விழும். அதே போல் ஹனுமான் ஆகாயத்தில் புறப்படச்சே அங்கிருந்த சிறு சிறு குன்றுகள், பெருப்பெருத்த மரங்கள், பாறாங்கற்கள் இதெல்லாம் அவரோட மேல் நோக்கி புறப்பட்டு தான். அதுக்கப்புறம் அவருக்கு விடை அனுப்பிச்சு போயிட்டு வான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாப்பில் இருக்கான். நாம் இப்போ வண்டியில் கிளம்பி போகிறோம்னா நம்மளை விடை கொடுத்து அனுப்புறதுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் வருவா. வந்து நம்ம வண்டியில் புறப்பட்டு போனப்புறம் அவள் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாளும் இல்லையோ. அதே போல் இக்கரையில் இருக்கிற மரம், செடி, கொடி, பாறாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் தூரம் ஹனுமானோட பறந்துட்டு நீரினில் லங்கைக்கு போய் சீதையை தேடிட்டு வாரும், நாங்கள் திரும்ப ஊரில் இருக்கோம் அப்படின்னு விடை கொடுத்து அனுப்பிச்சுட்டு உறவுக்காரா திரும்பி வருவாளும் இல்லையோ. அதை போல மரமும் பாறாங்கல்லும் திரும்ப விழுந்தன என்று வால்மீகி தெரிவிக்கிறார். வவருதே ராம விருத்தியர்த்தம் சமுத்திர இவ பர்வசு புஷ்பம சாத்தயம் சலிலம் சம்பிரசுஸ்ராவ மதமத்த இவ த்விபா ரீதிர் த்விபா. இவர் ஆகாயத்தில் போகும்போது பக்கத்தில் இருந்த எல்லா புஷ்பங்களாலே மரங்களும் செடிகளும் கொடிகளும் பாறாங்கற்களும் மூடி இருக்கிறாப்பல் ஒரு தோற்றம் அளித்ததான். ஆகாயத்திலே மேகக்கூட்டத்துக்கு நடுவில் வேகமாக பறக்கிறார். அப்போ பின்னாடி ஒரு பாம்பை போல அவருடைய வால் வருகிறது. கருடன் காலிலே பாம்பை பற்றி கொண்டு ஆகாசத்தில் பறந்தா எப்படி இருக்குமோ அதே போல ஹனுமான் பறக்கிறார். கருடனாட்டம் ஹனுமான் வச்சுக்கணும். அவர் பின்னாடி இருக்கிற வால் தான் கருடன் காலில் கவ்விண்டு இருக்கிற பாம்பை போலேன்னு கொள்ள வேணும். இப்படி ஒரு அழகான வடிவத்தோட போகிறார். ஆகாயத்தில் வெள்ளி ரேகை புறப்பட்டா போலே மின்னல் வெட்டும். நீளமான மேகம், மேகத்துக்கு நடுவில் மின்னல் வெட்டுறது. மேகமும் மின்னலும் பார்த்தாலே மனசுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுறது. இது கனகரையேன்னு இருக்கா, அது வெள்ளவெளியேன்னு பறிச்சு நிற்கொல்லி. அதே போல நீளமான ஆகாயத்தில் வெள்ளவெளியேன்னு ஒரு கோடிட்டா போலே ஹனுமான் ஆகாயத்தில் போனால் வெள்ளி ரேகையை போல ஆனந்தத்தை கொடுத்ததான். நாகப்பாம்பு போகிறா போலே கருடன் பறக்கிறா போலே ஆகாயத்தில் கிளம்பினார், நாதத்தை எழுப்பினார். நநாதச்ச மகாநாதம் சுமகானிவ தோயதா. ஆகாயம் குடுகுடுன்னு மேகங்கள் கர்ஜித்தால் எப்படி இருக்குமோ அதை போல ஹனுமான் கர்ஜித்து கொண்டு கிளம்பிவிட்டார். இனி 100 யோஜனை பறக்க வேண்டும். அதுக்கு நடுவிலே 3 இடர்பாடுகள் வந்தன. மைனாகமலைன்னு ஒன்று எழுந்து நின்னது. சுரசான்னு ஒரு நாகமாதா ஸ்திரீ எழுந்து நின்னாள். சிம்ஹிகான்னு ஒரு ராட்சசி குறுக்க வந்தாள். இந்த 3 பேரையும் சமாளித்து கொண்டு ஹனுமான் தாண்ட போறார். இந்த 3லேருந்து ரொம்ப முக்கியமான கருத்துண்டு, அதையும் சேர்த்து பார்க்கலாம். ஆகாயத்தில் போயிட்டு இருக்கிறச்சே சமுத்திரராஜனுக்கு தோணித்தான். அவர் தானே கடல் அரசர், கடலை தாண்டி ஹனுமான் போயிட்டு இருக்காரோ இல்லையோ. இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிந்தது தான். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக, ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலான் ஊரில், 5லே 1 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பார் என்று ஹனுமானை பற்றி கம்பராமாயணத்தில் தெரிவிக்கிறார். இது பஞ்சபூதங்களையும் சொல்லுகிற ஒரு அழகான பாடல். 5ங்கிறது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். 1 நிலம், நீர், காற்று, திடவிசும்பு, ஆகாயம், நெருப்பு. இந்த 5ஐத்தான் 5 பூதங்கள்னு சொல்லுகிறோம். இந்த 5ஓட சம்பந்தப்படுத்தப்பட்டது இந்த பாடல். 5லே 1 பெற்றான், 5ல் 1 வாயு, காற்று. காற்றோட பிள்ளைதானே ஹனுமான், அதனால் 5லே 1 பெற்றான். 5லே 1 தாவி, அவர் எதை தவறார், 5ல் 1 தண்ணீரால் ஆகின கடல், 5ல் 1 தாவினார், கடல்ல தாவிட்டார். எதன் மார்க்கத்தில் போகிறார், 5லே 1 ஆறாக, ஆரியர்க்காக ஏகி, ஆறுன வழின்னு அர்த்தம். ஆகாய மார்க்கத்தில் போறார் ஒன்று, ஆனால் ஆகாயங்கிற 5 பூதங்களில் 1 அதையே தனக்கு வழியாக்கி கொண்டு, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலானூரில், 5லே பூமியினுடைய பொண்ணு தானே சீதை, ஏன்னா பூமியிலிருந்தான் ஜனக மன்னவனுக்கு சீதை கிடைத்தார். மகள்னே கொள்ளலாம், பூமியினுடைய மகளான சீதையை அயனால் 5லே 1 வைத்தான். அந்த ஊரத்தனை நெருப்பால சுட்டுட்டாரோ இல்லையோ, அதுவும் 5லே 1 தானே. 5லே 1 இலங்கையை சுட்டரித்து விட்டு ராமனிடத்திலே வந்து செய்தி சொன்னார், அப்படிப்பட்ட ஹனுமான் நம்மை காப்பார் என்று கம்பர் தன்னுடைய பாடல்ல தெரிவிக்கிறார். அப்போ ஹனுமான் ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கிறச்சே முத முதல்ல ஒரு எதிர்ப்பு வந்தது. இந்த எதிர்ப்பு 3 விதமா நம்ம பார்த்துக்கணும்.
முதல் எதிர்ப்பு எதிர்ப்பே அல்ல, நண்பனின் அழைப்பு. அடுத்த எதிர்ப்பு வந்தது எதிர்ப்பாட்டம், ஆனால் நண்பன் எதிர்த்து வந்தார். மூணாவது எதிர்ப்பு எதிரியே வந்துட்டார். இந்த மூணில் எதை நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும்னு பாருங்க. நண்பன் நண்பனாக வந்துட்டா ரொம்ப சௌக்கியம், ஏன்னா அவர் நல்லது பண்ணிட்டு போட போறார். நண்பன் விரோதி ஆட்டம் பகைவன் ஆட்டம் வேஷம் போண்டு வந்துட்டார், முதல்ல பயப்படுவோமே தவிர அப்படம் பயப்பட வேண்டாம், ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் நண்பர், நமக்கு தீங்கு செய்ய மாட்டார். இந்த மூணாவது ஆளை கண்டு தான் பயப்படணும். விரோதி யார் எதிரியோ, எதிரி எதிரியா வந்திருக்கானோ இல்லையோ, நல்ல வேலை எதிரி நண்பன் ஆட்டம் இங்கே வரல. இந்த நாலாவது ஒன்று இருந்திருந்தா தான் ஆபத்து அதிகம். நமக்கு எதிரியா இருக்கிறவர் நண்பனா வேஷம் கொண்டு வந்துட்டா கண்டே பிடிக்க முடியாது, சமப்பட்டுருப்போம். அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த இடத்துல வரல. முதல்ல வந்தது மைனாக்கம்ங்கிற மலை, கடல் அரசன் அதன் நடுவில் இருக்கிற மைனாக்க மலையை பார்த்து ஒரு வேண்டுகோளை வைத்தான். ஹனுமான் கட்டப்பட்டு தவறார். நமக்கெல்லாம் ராஜாவான ராமனுடைய காரியத்தை நடத்துறதுக்காக தாவின் இருக்கார். அப்ப நாமெல்லாம் நம்மால் என்ற உதவி செய்ய வேண்டாமோ? எவ்வளவு தூரம் ஓய்வெடுக்காம அவரால் தாவ முடியும்? நீ நடுவில் எழுந்து நின்று உன்னுடைய முகட்டிலே ஹனுமானை தங்கி ஓய்வெடுத்து விட்டு போகச் சொல் என்று கடலரசன் சொல்ல மைனாக்கமலை எழுந்து நிற்கிறது. எழுந்து நின்று அது கேட்கிறது, ஹிரண்யநாபம் மைனாக்கம் உவாச்ச கிரிசத்தமம் துவமிக அசுர சங்கானாம் தேவராஜ்யா மகாத்மனா பாதாள நிலையானாம் ஹி பரிகசன்னிவேசதா ஷிரமம் ஹி ஷிரமம் ச பிளவகேந்திரஸ்ய சமயுக்ஷோத்தாது மருகசி. ஹே பிளவகேந்திர, உனக்கு சிரமம் இருக்குமே, ஆயாசம் ஏற்படுமே, சிறிது நேரம் தங்கிவிட்டு நாளை போகலாம் என்று மைனாக்கம் கேட்டது. ஹனுமானுக்கு தங்கறதுக்கு எண்ணம் இல்லை. ஒரு லட்சியத்தை இலக்க நோக்கி புறப்பட்டுட்டோம்னால் நடுவில் எங்கேயுமே நிற்கக்கூடாது. அந்த இலக்க அடையிற வரைக்கும் மனம் அதிலிருந்து மாறவே கூடாது. காலையில் புறப்பட்டிருக்கேன், சாயங்காலத்துக்குள்ள லங்கைக்கு போய் சீதையை கண்டுபிடிச்சு ஆகணும். என் ராமனோ துடித்திருக்கிறார், சுவாமி துடிச்சிருக்கிறதே நான் ஓய்வெடுக்கிறதா என்னுடைய வேலை இப்போ? முடியாது. ஆனால் அவரோ வரவேற்கிறார், நல்லவனாக இருக்கார். அப்படி சட்டுன்னு முடியாதுன்னு சொல்லிட முடியுமா? எவ்வளவு சாமர்த்தியமாக ஹனுமார் பண்ணுறாருன்னு பாருங்க. அவர் பக்கத்தில் போய் அவருடைய சிகரத்தை கட்டி அணைத்து கொண்டு, நீர் இப்படி சொன்ன வார்த்தையே என்னுடைய ஆயாசத்தை போக்கி கொடுத்துனான். நான் ஒரு நாள் தங்கி ஓய்வெடுத்தா எனக்கு எத்தனை ஆஸ்வாசம் கிடைக்குமோ, நீர் இப்படி வரவேற்பு முகனோட சிரித்த முகத்தோடு ஒரு வார்த்தை சொன்னீரே, அதுவே எனக்கு எல்லா நன்மையும் கொடுத்தது. திரும்பி வரும்போது அவசியம் உம்மிடத்திலே நிலைப்போம் என்று அவரிடத்திலே சொல்லி விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். அஸ்மாகம் அபி சம்பந்தா கபி முக்கிய துவயாஸ்திவை. இந்த கபியான குரங்கோடே தனக்கு என்ன சம்பந்தம் உண்டுங்கிறதையும் மைனாக்கம் சொல்லுண்டார். ஏற்கனவே முதல் யுகத்தில் எல்லா மலைகளுக்கும் சிறகு இருக்குமா, அது பறந்து பறந்து எல்லாரையும் துன்பப்படுத்தின்னு இருக்கும். இந்திரனுக்கு கோபம் வந்து வஜ்ராயுதத்தால வெட்ட வந்தான். அப்போ மாருதியினுடைய தாப்பனார் வாயுதான் மைனாக்கத்தை காப்பாத்தி தன் பலத்தால இந்த உப்புக்கடலுக்குள்ள கொண்டு போட்டார். அதனால மைனாக்கம் சொல்லித்து, அவர் பிள்ளையான உனக்கு நான் என்னாலான நல்லது செய்ய வேண்டாமா? அவர் அணைத்து கொண்டு விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். இத்யுக்த்வா பாணினா ஜகாம ஆகாசம் ஆவிஷ்ய வீரியவான் பிரஹசன்னிவ புன்சிரிப்ப உதிர்த்து கொண்டே மறுபடியும் ஆகாயத்தை நோக்கி புறப்பட்டார். பக்கத்தில் இருக்கிற எல்லா தேவதைகளுக்கும் ஆனந்தம். இதுன்னா இலக்கு, இதுன்னா ராமகைங்கரியம். ஒரு நிமிஷம் நிற்க மாட்டேங்கிற வேகத்தோட ஹனுமான் போறார். அப்ப ராமகைங்கரியம் நடந்துட்டாப்பலதான் என்று சந்தோஷப்பட்டார்கள். அடுத்து ஒன்று முளைக்கிறது. தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் போய் நாக மாதா நாக கன்னிக்கை சுரசான்னு பேர், அவரிடத்துல போய் நீ குறுக்க போ, கோரமான ரூபத்தை எடுத்துக்கோ, ராட்சச உருவத்தோட ஹனுமானை தடுத்து பார் என்று தேவர்கள் சொல்ல சுரசா குறுக்க எழுந்திருக்கிறார். பெரிய வடிவத்தை எடுத்துட்டு ஹனுமானை பார்த்து சொல்லுகிறாள், நான் தேவர்களிடத்துல ஒரு வரம் வாங்கியிருக்கேன், என்னுடைய வாய்க்குள்ள புகுந்து நீ எனக்கு ஆகாரமாக வேண்டும், எனக்கு உணவாகணும்னு தேவர்களிடத்துல வரம் வாங்கிட்டு இருக்கேன். ஹனுமான் கேட்டார், இதென்ன புது குழப்பமா இருக்கு இப்போ, என் காரியத்துக்கு நான் போயிட்டு இருந்தால் நீ எதற்கு தடுக்கிறாயின்னு கேட்டார். அப்ப இந்த சுரசை இந்த விஷயத்தை சொல்ல உடனே கிடுகிடுன்னு வளர ஆரம்பித்தார் ஹனுமான். அது ராமாயணத்துல சொல்றார், நிவிஷ்ய வதனம் மேத்திய கந்தவ்யம் வானரோத்தம வரையேஷ புராதத்தா மம தாத்ரேதி சத்வரா. முன்னாடியே பிரம்மா எனக்கு வரம் கொடுத்துருக்கார், ஹனுமான் உனக்கு உணவாவர், அதனால நீ இப்ப உணவாகிட்டு தான் போகணும். எனக்கு நான் உனக்கு உணவாகணும்னா என்னளவு முதல்ல வாயத்தர, அப்போ உன் வாய்க்குள்ள போறேன்னா. இவ்வளவு சாமர்த்தியமா செய்ய போறார் பாருங்க. இவர் ஒரு பத்து யோஜனை வளர்ந்தார், அவளும் வாயத்திறந்தாள். இவர் மறுபடியும் வளர்ந்தார், அந்த அளவுக்கு வாயத்திறந்தாள். அவளை நிறைய வாயை திறக்க வச்சுட்டு சட்டுன்னு சிறு வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவ வாய்க்குள்ள புகுந்துட்டு அவ திரும்பி பார்க்கறதுக்குள்ள வெளியில வந்துட்டார். உன் வாய்க்குள்ள போகணும்னு தானே வரமாயிருந்தேன், இதோ வாய்க்குள்ள போயிட்டு வந்தாச்சு என்ன. சாமர்த்தியத்தாலே ஜெயித்தார், முதல்ல மைனாக்கத்தை அன்பினாலே ஜெயித்தார்,
அடுத்து சுரசையை சாமர்த்தியத்தாலே ஜெயித்தார். இது இரண்டாவது பெருமை இவர் காட்டினது. பிரவிஷ்டோஸ்மிகிதே வக்திரம் தாட்சாயணி நமோஸ்துதே கமிஷே யத்ர வைதேகி சத்யசாசி தரஸ்தவ என்ன ஹனுமான் அவரிடத்திலேயும் சொல்லிவிட்டு புறப்பட்டார். தேவதைகளுக்கெல்லாம் மறுபடியும் ஆனந்தம். ரெண்டாம் தடவை ஹனுமான் ஜெயிச்சுட்டாரே, இப்ப மூணாவது தடவை, மூன்றாவது நிஜமான விரோதி. இப்ப ஏற்கனவே அவள் நல்லவள், தேவர்கள் தூண்டுதனால தீயவளாட்டம் வந்தாள். ஆனா இப்ப ஒரு ராட்சசி, அவளுக்கு சிம்ஹிகான்னு பேரு, அவள் தான் நடுவில் எழுந்து நின்று ஹனுமானை தடுத்து நிறுத்தி அவள் மேல பறந்து இருக்கிறச்சே அவருடைய நிழலை கீழப்படுத்தி இழுக்கிறாள். இதுக்கு சாயாகிராகின்னு பேர். மேல ஒருத்தர் பறந்திருந்தா கீழே நிழல் விடும் இல்லையோ, அந்த நிழலை பிடிச்சு இழுத்தாலே மேல இருக்கிறவர் மேற்கொண்டு பறக்க முடியாமல் சமப்படுவர். அதே போலத்தான் இவளும் குறுக்க எழுந்து நின்னாள். பேஜேம்பரம் நிராலம்பம் பக்ஷயுக்த இவாத்ரிராட் பிளவாமானம் து தம் திருஷ்டுவா சிம்ஹிகா நாம ராட்சசி. சிம்ஹிகாங்கிற ராட்சசி ஆகாயத்துல பறந்துண்ட ஹனுமானுடைய நிழலை பிடித்து கீழே இழுக்க நகரமாட்டாமல் ஹனுமான் சக்தி இழந்து தவித்தார். சொல்லி பார்த்திருக்கிறார், தாம் துதிஷ்டியாச்ச திருத்தியாச்ச தாட்சிணியேன நிபாத்திய சஹ. என்ன பண்றதுன்னு தெரியலையே ஆகாயத்துல நின்றார். நீ யாருன்னு கேட்டார். உன்னை உணவாக உண்பதற்கு வந்திருக்கிறேன். வாயை திறந்தாள். ஹனுமானும் அவளுடைய வாய்க்குள்ள போய் தன் சக்தி பலத்தை காட்டி பெரியதாக வளர்ந்து அவளுடைய தலையை பிளந்து கொண்டு அவளுடைய உயிரை முடித்தார். அப்ப சக்தியை காட்டினது மூணாவது இடம். அன்பினாலேயும் ஜெயிக்கலாம், சாமர்த்தியத்தினாலையும் ஜெயிக்கலாம், சக்தியினாலையும் ஜெயிக்கலாம். எதை எதை கொண்டு ஜெயிக்க வேணுங்கிறதா நம்ம வாழ்க்கை ரகசியமே அடங்கியிருக்கு. எங்க அன்பை காட்டணுமோ அந்த இடத்துல சக்தியை காட்டணும்னு வச்சுங்க, அசட்டு பட்டம் கிட்டும். எந்த இடத்துல சக்தியை காட்டணுமோ அங்க அன்பை காட்டின்னு இருந்தா வேலை நடக்காது. எங்க சாமர்த்தியம் காட்டணுமோ அங்க சக்தியை காட்டினால் மறுபடியும் வேலை நடக்காது. ஆக எங்கு அன்போ, எங்கு சாமர்த்தியமோ, எங்கு சக்தியோ, இந்த மூணு சரியா ஹனுமான் காட்டினாரோ இல்லையோ, அதைத்தான் உடனே ஆகாசத்தில் இருந்த தேவர்கள்லாம் கொண்டாடுறா. எஸ்ய த்வேதானி சத்வாரி வானரேந்திர யதாதவ திருதிஹி திருஷ்டிஹி மதிஹி தார்க்ஷ்யன்ச கர்மசு ந சீததி. ஹனுமான போலே ஒரு காரியத்தை நடத்தச்சே இந்த நாலு பெருமைகளும் ஆறுக்குண்டு. எந்த நாலு சொல்றார் பார்ப்போம். திருதிர் திருஷ்டிர் மதிர் தாக்ஷ்யம். திருதின்னு சொன்னா தைரியம். ஒரு செயலை எடுத்து செய்யும் போது அதற்குரிய தைரியம் வேணும். நடக்குமோ நடக்காதோ பயந்து போயிட்டே காலை பின்வைக்க பாக்குறோமோ இல்லையோ, முன்னாடி நன்றா யோசிச்சுட்டு காலை முன்னாடி வச்சுட்டோம்னால் அதே தைரியத்தோட செயல்பட வேண்டும். ஹனுமானுக்குண்டான தைரியம், முதல்ல தம் பெருமை தெரியாம சுணங்கி இருந்தார். தெரிந்த பிற்பாடு தைரியம் வந்த அப்புறம் எங்கேயும் நிக்கலையோ இல்லையோ, மூன்று தடைகளை உடை தெரிந்து கொண்டு வந்தார். அது அவருக்குண்டான தைரியம். அடுத்தது திருதி திருஷ்டிகி, சட்டென்று முடிவெடுக்கக்கூடிய செயல் திறம் வேண்டும், தீர்க்க தரிசனம் வேண்டும். மேற்கொண்டு என்ன நடக்க போகிறதுங்கிறத நினைத்து செயல்பட வேண்டும். ஆழ்ந்த நோக்கு தீர்க்க தரிசனம்னு சொல்றமே, இப்ப மட்டும் சின்ன பலத்துக்காக வேலை பார்க்கக்கூடாது. அது நீண்ட பலமா, மைனாகத்தின் பேர்ல உட்காண்டிருந்தா இப்போதைக்கு உடம்புக்கு கொஞ்சம் ஆயாசம் போயிருக்கும், ஓய்வு கிடைச்சிருக்கும். ஆனா கடைசியில போய் சேர வேண்டிய இடத்துக்கு நாழியா இருக்கும் இல்லையோ, அது முக்கியம். திரும்ப ராமனிடத்துல போற முக்கியம்ங்கிறது தீர்க்க தரிசனம். அதுதான் அவருடைய மனசுல இருந்தே தவிர இப்போதைக்கு ஒரு இடத்துல உட்காருவோம் என்று ஹனுமான் நினைக்கவில்லை. தீர்க்க தரிசனம். மூணாவது சட்டென்று முடிவெடுக்க வேண்டிய துணிவு. இப்ப இவ கேக்குறாளே, இரண்டாவது எழுந்து நின்ற சிம்ஹிகா, அவ என் வாய்க்குள்ள போயிட்டு போனவன் உணவாகணும்னா, நாம இருந்தா உணவாகணும்னா சாப்பிடுவோம் பிராணம் போடுவோம் அப்படின்னு நாம நினைச்சுன்னு பயந்து இருப்போம். வாய்க்குள்ள போனோம் தான் நீ வாங்கி வச்சிருக்கே, வாய்க்குள்ள போறேன், வாய்க்குள்ள போட்டு வெளியில வந்துள்ள முடியும். வெளியில வந்துடணும்னா எப்படிங்கிறத சாமர்த்தியமா சட்டுன்னு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு அப்போதே எடுத்தார். அதனால முடிவெடுக்கக்கூடிய துணிவு, கடைசியா செயல் திறனும் தேவை. நாம கூட முடிவு எடுத்துருவோம், நீ வாயை பெருசாக்கிக்கோ நான் உன்னுடைய வாய்க்குள்ள போயிட்டு வரேன்னு முடிவு எடுத்துருவோம். ஆனா சின்னதாகிற செயல் திறன் வேணும், உள்ள போயிட்டு வர சாமர்த்தியம் வேணும் இல்லையோ. முடிவெடுத்ததுக்காக வேலை நடந்துடாது, முடிவையும் எடுக்க தெரியணும், வேலையும் பண்ண தெரியணும். அப்போ செயல் திறன் தேவை, முடிவெடுக்கும் சட்டென்று முடிவெடுக்கக்கூடிய துணிவு தேவை, தீர்க்கமாக சிந்திக்கக்கூடிய ஆலோசனை திறன் தேவை, காரியத்தை எடுக்கிறதுக்கு தைரியம் தேவை. இந்த நாளும் ஹனுமானிடத்தே கிடக்கும். ஹனுமதி கிருதாலயான்னு சொல்லுவார்கள். இந்த நாளுத்துக்கும் ஒரு கோவில் கட்டினா, கண்ணனு கோவில் கட்டுறோம், ராமனு கோவில் கட்டுறோம் இல்லையோ, தைரியத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் முடிவெடுக்கும் துணிவுக்கும் செயல் திறனுக்கும் கோவில் உண்டா கேட்டா இருக்கே. எங்கே? ஒரு ஒரு ஹனுமான் சன்னதி.
ஹனுமான் ஹனுமான் கோவில் கட்டுன்னு போய் பிரதட்சிணம் பண்றமே, இந்த நாளை தான் பிரதட்சிணம் பண்றோம்னு வச்சுக்கணும். ஹனுமான்ங்கிறவர் ஒரு வியக்தின்னு கொள்வதை காட்டிலும் இது இத்தனை நற்பண்புகள் நிறைந்தவர் ஹனுமான். அதனாலதான் பரீட்சை எழுதினாலும் சரி, யாருக்கான உடம்பு சரியில்லைனாலும் சரி, எதுனாலும் ஹனுமான் சன்னதிக்கு போய் 108 தரம் பிரதட்சிணம் பண்றோம். அது கொஞ்சம் மெதுவா பண்ணணும், நாம் ரொம்ப வேகமாக பிரதட்சிணம் பண்ணுவோம். நாம் சுத்திர வேகத்தில் உள்ளே இருக்கிற ஹனுமாருக்கே தலை சுத்துமோ என்று கூட தோணலாம். அதனால இந்த நாலு உண்டுங்கிறதை முதல் சர்க்கத்திலேருந்தே தெரிஞ்சுக்கிறோம். திருதிர் மதிர்தாட்சம் ச கர்மசு ந சீததி. இப்படி ஆகாயத்திலே புறப்பட்டவர் தொலை தூரத்தில் பார்த்துட்டார், இனி லங்கைக்கு பக்கத்தில் இறங்க போகிறார். இறங்கும் போதே லங்கையை சுற்றி பார்த்துக்கிறார். நம்ம ஆகாய விமானத்திலேருந்து ஒரு ஊரில் கீழே இறங்குற மூலியம் அப்போ நிறைய வழக்கு அந்த ஊருடைய அழகெல்லாம் கண்டப்படும். அதை போல இப்ப மேலேந்து ஹனுமான் கீழே இறங்குறார். பார்த்த உடனே அவருக்கே ஆவல் தாங்கல, என்ன ஊர் என்ன ஊர் இது, குபேரப்பட்டணம் கெட்டது, அப்பேற்பட்ட ஊர் லங்கையை வச்சுட்டு இருக்கான். பார்த்த உடனே ஹனுமானுக்கு தோணித்து, இதை அழிக்காம இருந்தான்னா தேவையில்லை, என்னை இவன் பட்ட அபச்சாரத்துக்கு இந்த ஊர் ஒண்ணுமில்லாத போக போறதே, இவனுக்கு நல்லத்தை சொல்லி ஊரை காப்பாற்றுவோம் என்று தன்னுடைய உள்ளத்திலே கொண்டு ஆகாயத்திலேருந்து கீழே இறங்குகிறார். காயவிருத்தி பிரவேகஞ்ச மம திருஷ்வைவ ராட்சசாக மை கௌதூகலம் குர்யுருதி மேனே மகாமதி. இந்த பெருத்த சரீரத்தோட இப்படி சத்தம் போட்டு நான் கீழே இறங்கினேன், அங்க இருக்கிற ராட்சசாலாம் உடனே வந்து பிடிச்சுன்னு குட்டு வெளிப்பட்டு போடும். அங்கேயும் சாமர்த்தியமா தன்னுடைய பெரிய உடம்பை சிறிய தாக்கி கொண்டார். எப்படி திருவிக்ரம அவதாரத்தை முதல்ல சின்ன வடிவத்தில் இருந்த வாமனமூர்த்தி பெருசாக்கினாரோ, இப்ப திருவிக்ரம அவதாரத்தை தலைகள் வச்சுங்கோ, பெரிய இருந்த திருவுருவத்தை சின்னதாக்கினுட்டார் ஹனுமான். இங்க முதல்ல திருவிக்ரமம் அப்புறம் வாமனம், ஆனா கண்ணனிடத்திலே முதல்ல வாமனாவதாரம் அப்புறம் திருவிக்ரம அவதாரம். ஆக நீண்டிருந்த தன் திருமேனியை சுருக்கி கொண்டு கீழே இறங்குகிறார். த்ரீன்க்ரமானிவ விக்ரம்ய பலிர் வீர்ய ஹரோ ஹரிஹி ததசலம்பசகிரேஹே சமிருத்தே விசித்திர கூட்டே நிபபாத கூட்டே லம்பம் அப்படின்னு அந்த பக்கத்தில் ஒரு மலை இருந்தது, அந்த மலையில போய் இறங்கினார். இனி லங்கைக்குள்ளே செல்கிறார். உள்ள சென்று எப்ப தேடினார், எப்படி முத முதல்ல லங்கினி எதிர்கொண்டார், சீதையை கண்டுபிடிச்சது எப்படி, அவளோட பேசினது எப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான கதை. ஹனுமான் சீதையை தேடி இலங்கைக்குள் புகுகிறார். அப்போது இலங்கை நகரமே லங்கினிங்கிற உருவம் எடுத்து ஒரு பெண்ணாக முன்னாக வருகிறது. அந்த லங்கினி ஹனுமானை உள்ளே புகவட்டாமல் தடுக்கிறார். லங்கினியை ஜெயித்து கொண்டு ஹனுமான் உள்ளே புகுகிறார். இதைத்தான் அடுத்து வால்மீகி சாதிக்கிறார். நகரி ஸ்வேன ரூபேண ததரிஷ பவனாத்மஜம் சாத்தம் ஹரிவரம் திருஷ்டுவா லங்கா ராவண பாலிதா. ராவணனாலே காக்கப்பட்ட லங்கை, அந்த லங்கையே உருவெடுத்ததான் லங்கினிங்கிற பெண். அவள் லங்கைக்கு பாதுகாவலுக்காக இருப்பவள். அவள் தான் ஹனுமானை பிடித்து தடுத்து, நீ யார், எதற்காக இரவு வேளையிலே சிறு வடிவத்தை எடுத்துட்டு உள்ள புக பார்க்கிறாய் என்று கேட்டாள். புரஸ்தாத்தஸ்ய வீரஸ்ய வாயுசூனோர் அதிஷ்டத முஞ்சமானா மகாநாதம் அப்ரவீத் பவனாத்மஜம் கஸ்துவம் கேனச்ச காரியேன இகப்பிராப்தோ வனாலய. காட்டிலே திரியக்கூடிய குரங்கே எந்த காரியத்துக்காக இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறாய் என்று அவள் கேட்டாள். ஹனுமான் சட்டுன்னு பதில் சொல்லி ஆகணும் இல்லையோ, நானும் குரங்கு, காட்டில் அங்கங்கே திரிஞ்சின் இருக்கிறவர், எனக்கு நல்ல நாடா பார்க்கணும்னு ஆசை, சுற்றி பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக வந்தேன் என்ன ஷட் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அது அவளுக்கு புரிபடலை. குரங்கு எதற்கு நாட்டை பார்க்க வேண்டும், உன்னை உள்ள விட முடியாதுன்னா கெஞ்சி கேட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வெளியில வந்துடுறேன், நீ இங்கேயே இரு, உன் இடத்துல சொல்லுண்டே வெளியில போறேன்னு கேட்டார். அதுக்கு லங்கினி ஒத்துக்கிறதா இல்லை. உடனே திருமேனியை வளர்த்து தன்னுடைய முஷ்டியால ஓங்கி லங்கினி இடிக்க அவள் அலமந்து போய் கீழே விழுந்தாள். அப்பதான் லங்கினி சொல்கிறாள், இனி இந்த லங்கைக்கு நாசகாலம் நெருங்கி விட்டது. எனக்கு ஏற்கனவே பிரம்மா சொல்லியிருக்கார், ஒரு குரங்கு நாளே நீ எப்போது ஜெயிக்கப்படுவாயோ அதோட ராட்சச கூட்டம் அழிந்து இலங்கை அழிய போகிறதுன்னு புரிந்துகொள். என்னை ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருக்கேன். அகம் து நகரி லங்கா ஸ்வயமேவ பிளவங்கம ஸ்வயம் ஸ்வயம்புவா தத்தம் வரதானம் யதா மம யதா துவாம் வானரஹ கச்சித் விக்ரமாத் வசமானயேது ததா துவயாகி விஜ்ஞேயம் ரக்ஷசாம் பயமாகதம். ராட்சசர்களுக்கு அப்பொழுதே அழிவு நெருங்குகிறது என்று பிரம்மா சொல்லியிருக்கார். இனி நீ உள்ளே போகலாம், நீ ஆசைப்பட்டபடி உன் சீதையை தேடிக்கொள்ளலாம் என்று லங்கினி சொல்ல ஹனுமான் உள்ள புகுகிறார். ஒரு இடமா தேடுறதுக்காக ஆரம்பிக்கிறார். குல்மங்கள் லதைகள் இவைகள்லாம் சூழ்ந்திருக்கிற தோட்டங்களிலே தேடினார், சீதை கெட்டவில்லை. மாளிகைகளிலே போய் தேடினார், கிடைக்கவில்லை. ராவணனுடைய மாளிகைக்குள்ளே புகுந்து
அங்கிருக்கிற அந்தப்புரத்திலேயும் தேடினார், அங்கேயும் சீதை கிடைக்கல. ஆனால் மாளிகையில் மந்தோதரி படுக்கையறையிலே கிடந்தாள், ராவணனுடைய பத்னி மந்தோதரி. மந்தோதரியை பார்த்த உடனே இவள் தான் ஒருவேளை சீத்தையா இருப்பளோ என்று ஒரு நிமிடம் ஐயப்பட்டார் ஹனுமான். உடனே தன்னைத்தானே தீர்த்துனுட்டார், நான் சீதையை பற்றி என்னான்னு தெரியாத, ரொம்ப தவறாக முடிவெடுத்து விட்டேன். அவளாவது ராவணனுடைய அந்தப்புரத்தில் கிடப்பதாவது ராமனின் பத்னி ஒரு நாளும் அப்படி நடக்க மாட்டாள் என்று தன்னுடைய உள்ளத்தை தேர்ச்சி கொண்டார். அடுத்து ஒரு இடத்துல தேடின்னு போறச்சே புஷ்பக விமானத்தை கண்டார். குபேரனிடத்திலிருந்து பறித்து கொண்டு வந்திருந்தான் ராவணன். அதை பார்த்து இப்பேற்பட்ட சொத்தெல்லாம் வச்சுருக்கானே, இத்தனை இவன் இடத்துல இப்போ நிலைக்க போறதா, இவனே இருக்க போறானா, அல்லது ராமனை எதிர்க்கிறபடியாலே பிராணம் போயிட போறதா என்று நினைத்து கொண்டு மற்றும் சில இடங்களிலே தேடினார். அப்போ பானசாலை, எல்லாரும் குடித்து விட்டு கிடக்க இடம், அந்த இடத்துல பல பெண்களையும் போய் தேடி பார்த்தார். கிட்டக்க போய் உற்று உற்று பார்த்தார். சீதை இங்கிருப்பளா அங்கிருப்பளான்னு தேடினார், எந்த இடத்துலையும் கிடைக்கல. ஆனால் அவர் பிரம்மச்சாரிகளுக்குள்ள ரொம்ப சிறந்தவரும் இல்லையோ, அவர் மனசுலேயே தோணித்தான், யாராரோ பெண்கள் கிடக்கிற இடத்துல போய் உற்று உற்று சீதையா சீதையான்னு பார்த்துட்டுருக்கேனே, இதனால என் பிரம்மச்சரிய விரதத்துக்கே ஏதானு குற்றம் வந்துடாதோ, முதல்ல இன்னொரு பெண்ணை ஏறெடுத்தும் பார்த்துருக்க கூடாது, இவர்கள்லாம் பெண்களா கல்யாணம் ஆனவர்களா ஆகாதவர்களா ஆறுங்கிறதே நமக்கு தெரியல, அப்படி இருக்கிறச்சே நாம் போய் கிட்டக்க பார்க்குறோமே, இது ஒருவேளை நம்முடைய விரதத்துக்கு ஏதானும் பங்கம் ஏற்படுத்துமோ அப்படின்னு நினைத்து பார்த்தார். அவரே சொல்லிக்கிறார், எல்லாத்துக்கும் மனசு தானே காரணம், மனோகி ஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுபஸ்வஸ்தாசு தச்சமே சுவ்யவஸ்திஷு நான்யத்ரஹிமயாசக்கியா வைதேகி பரிமார்கித்தும். நான் இப்போ பெண்களுக்கு நடுவில் சீதை இருக்காளான்னு தேடாமல் யானை கூட்டத்துக்கு நடுவில் போயா தேட முடியும், இல்லை மான் கூட்டத்துக்கு நடுவில் தேட முடியுமா, நான் மானை பார்க்கலாம் யானையை பார்க்கலாம் தப்பு இல்லை, எனக்கு தப்பு இல்லைங்கிறதுக்காக நான் போய் மான் கூட்டத்துக்கு நடுவில் தேடினா சீதை கிடைக்க போகிறது இல்லை, எனக்கு லட்சியம் இப்போ சீதை கிடைக்கணுங்கிறது. மேலும் இவர்கள் எல்லாரையும் பார்த்ததுனால என் மனசு ஒன்று விகாரம் அடையலையே, அது ராமனிடத்தில் தானே நிலை பெற்றிருக்கிறது, எப்போது மற்ற பேரை பார்த்தா நம்ம மனசு தழும்பும், நாம் பார்த்துட்டுருக்கிறத விட உயர்ந்ததாக ஒரு வஸ்து கண்ணப்பட்டுவிட்டால் அப்போ மனதனுடைய மனது இப்படி அப்படி தழும்புறதுக்கு ஆரம்பிக்கும். மனையேவகி மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோன்னு சொல்லுவார்கள், நாம் சம்சாரத்தில் தலைப்படுறதுக்கும் மனது தான் காரணம், சம்சாரத்திலேருந்து விடுதலை அடையிறதுக்கும் மனது தான் காரணம். மனசு நம்மளை கீழையும் தள்ளும், மனசு நம்மளை ரொம்ப தூரம் தூக்கி கை தூக்கி மேலேயும் அனுப்பும். இது எப்படிப்பட்ட மனசு, ஒரு மனதல்ல, பற்றுள்ள மனசாக இருந்தால் கீழே தள்ளிவிடும், பற்றற்ற மனசாக இருந்தால் நம்ம உயரத்தில் தூக்கி விட்டுடும். அதனால் மனது காரணம், மனசு எப்பவும் எதை தேடிட்டு இருக்கும்னால் இதை விட உயர்ந்தது இருக்கா, நம்ம ஒரு சிறு குடிசையில் வாழ்ந்துட்டு இருப்போம், ஒரு சின்ன வீடு கிடைச்சா தேவையில்லையான்னு மனசு ஆசைப்படும், ஒரு 500 சதுரடிக்கு வீடு கிடச்சிரும், அதுக்கப்புறம் இது ரெண்டு உள்ளோட 800 சதுரடியாக இருந்தால் தேவையில்லையான்னு மனசு ஆசைப்படும், கிடைக்கும், தனி வீடாக இருந்தால் நல்லா இருக்குமோ என்ன மனசு ஆசைப்படும், கிடைக்கும், ஒரு ஊரில் மட்டும் வீடு இருந்தால் 2-3 ஊரில் இருந்திருந்துன்னா நல்லா இருக்குமே, கிடைக்கும், நீச்சல் குளத்தோடு இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே, அதுவும் கிடைக்கும். அப்போ மனசு அடுத்து 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 இதை காட்டிலும் உயர்ந்ததை நோக்கி தாவிண்டே இருக்கும் இல்லையோ. குரங்காட்டம் ஹனுமான் தாவறாரே தவிர அவர் மனசு தாவறதே இல்லை, நமக்கு மனசு தாவறது, ஆனால் ஹனுமான் நிஜத்தில் தாவறார், அவர் மனசு தாவலே. இதை எப்படி கட்டுப்படுத்திக்க, எந்த ஒரு மனிதனுக்கும் மனது இந்த நல்லத்திலேருந்து இன்னொரு நல்லத்தை நோக்கி தாவிண்டே தானே இருக்கும், ஆனால் ஹனுமானால் மட்டும் அதை எப்படி கட்டுப்படுத்த முடியறதுனால், நாம் எல்லாம் எதை தேடி போகிறோம், இன்றைக்கி ஒரு வஸ்து கையில் இருக்குது, இதை விட வசத்தியாக இன்னொன்று வந்ததுன்னா அதை வாங்கினா தேவையில்லை, இன்றைக்கி சாதாரண கடிகாரம் போன்றிருக்கும், இதை விட ஒரு எண்ணிக்கையிலையும் கல் வச்சுருக்குமா வைரக்கல், அந்த கடிகாரம் தங்கத்திலேயே பண்ணியிருக்குமா, அது இருந்தால் தேவையில்லைன்னுவோம். இது மேலே 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 மனசு ஆசைப்படுறதோ இல்லையோ, எப்போ இந்த ஆசை நிற்கும்னால் எதை காட்டிலும் உயர்ந்ததில்லையோ அதை மனது அடைந்து விட்டால் மேற்கொண்டு மனசு ஆசைப்படாது. இதை விட ஒசந்தது இருக்கு இருக்குன்னு நினைக்கவே மனசு அதை ஆசைப்பட்டுட்டே போகிறது, நான் இருக்கிறதுலே ஒசந்ததை பிடிச்சுனுட்டேன் அப்படின்னா மனசு மேலே ஆசைப்படாதோ இல்லையோ. சுவாமி அந்த மாதிரி வஸ்துவெல்லாம் கிடைக்கிறது இல்லையே, கிடைச்சா நாங்கள் கூட திருப்தியாக இருப்போமேன்னா இருக்குது, ஆனால் அந்த வஸ்துவை நாம் என்ன அடையாளம் கண்டுகொள்ளவில்லை, அது எதுன்னு தெரிஞ்சுனுட்டோம்னால் அதை கெட்டியாக பிடிச்சுனுட்டா மனசு தாவவே தாவாது. திருப்பாணாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மத்தொன்னினை காணா. இது அமலநாதிபிரான்கிற 10 பாசுரத்திலே கடைசி பாசுரம், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ண உண்ட வாயன் கண்ணன் என் உள்ளம் கவர்ந்தான் என் மனத்தை பறித்தவன்
அந்த கண்ணனிடத்துல மனதை பறி கொடுத்தேனா என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா. அமுதமயமான கண்ணனை பார்த்துட்டேன், இனி மத்தொன்னை காணவே மாட்டேன்னு பாசுரத்தை முடிக்கிறார். மத்தொன்னு காண மாட்டேன்னு எப்படி அவர் தைரியமா சொல்றார்? நாமெல்லாம் மத்தொன்னு மத்தொன்னு தேடிட்டு போறோமேனா கண்ணனை கண்கள் கண்டுடுத்தோல்லியோ. இப்ப அதை விட அழகாவோ செல்வமுடையதாகவோ ஆனந்தத்தை கொடுக்கறதாவோ இன்னொன்னு இருக்க போறதா? 5000 ரூபாய் கடிகாரத்துக்கு மேல 10000 ரூபாய்க்கு உண்டு, 10000 ரூபாய் வீட்டுக்கு மேல 1,00,000 ரூபாய் வீடு உண்டு, 1,00,000 ரூபாய்க்கு மேல 10,00,000 ரூபாய் உண்டு. ஆனா கண்ணனுக்கு மேலேன்னு ஒரு வஸ்து இல்லையோ இல்லையோ. அதனால எந்த மனது அவனிடத்தில் லயித்து விட்டதோ அதை அதை தாண்டி போறதே இல்லை. இப்போ ஹனுமானுக்கு மற்ற ஒன்றுமே ஏன் கண்ணில் படுறதில்லைன்னா அது ராமனிடத்தில் லயிச்சுடுத்தொல்லியும். அவர் கண்ணோ மனதோ வாக்கோ எல்லாம் ராமனிடத்தில் இருக்கிறபடியால் மேற்கொண்டு அது தாவறதே இல்லை. அவர் தாவுவர், அவருடைய மனசு தாவறதே கிடையாது. அதை சொல்லித்தான் இப்போ சமாதானப்படுத்துகிறார். மனோகி ஹேது சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனே, நம்முடைய எல்லா புலன்களும் தரிகட்டு அலைவதற்கும் மனது காரணம், தரிக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கும் மனது காரணம். இந்திரியாணி ஹயாண்யாகு மனப்பிரகிரகவான் நரக, இது உபனிஷத்து சொல்றது. புலன்கள்லாம் குதிரையை போலே தரிகட்டு ஓடும். நம் மனதென்னும் கடிவாளத்தை போட்டு அதை இழுத்து பிடிச்சிக்கணும். கடிவாளத்தை சேர்த்து இழுத்த குதிரை அடங்குறது சொல்லியும், இந்த புலன்கள்ங்கிற குதிரை தரிகட்டு ஓடும், அதை இழுத்து பிடிக்கிறதுக்கு தான் மனசுங்கிற கடிவாளம். அதனால ஹனுமான் சொல்லிக்கிறார், நான் மனசுங்கிற கடிவாளத்தை ராமன் கையில் கொடுத்துட்டேன், அது நம்ம கிட்ட இருந்தா தானே ஒழுங்கா ஓட்டுவோமா மாட்டோமான்னு சந்தேகம் தான். மனசே ராமன் இடத்துல விட்டுட்டேனும் இல்லையோ, இனிமே அவர் பார்த்து நம்மை நகர்த்தி செல்லுவர். ஆகையால் இவர்களை பார்க்கறதுனால எனக்கு ஒரு குற்றமும் வந்துவிடாது என்று ஹனுமான் சொல்லி கொடுக்கிறார். மறுபடியும் எத்தனை இடத்துல தேடி பார்த்தாலும் சீதை கிடைக்கல, கலக்கத்தோட உட்கார்ந்து விட்டார். துருவம் ந சீதா திரியதே யதா நமே விசின்வதோ தர்சனமேதி மைதிலி சா ராட்சசானாம் பிரவரேண பாலா ஸ்வசீல சம்ரக்ஷண தத்பராசதி அனேன நூனம் பிரதி துஷ்ட கர்மணா ஹதா பவேத் ஆரியபதே பரேஸ்திதா. சீதை ஒருவேளை உயிரை விட்டு விட்டாளோ, அல்லது இந்த கொடியவன் ராவணன் சீதையைத்தான் கொன்று விட்டானோ, சீதை இறந்து போயிருந்தால் நான் என்னத்துக்கு வியர்த்தமா தேடின் இருக்கேன், திரும்ப போய் ராமனிடத்துல என்ன சொல்லுவேன், சீதையை காணவில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டால் ராமன் உள்ளம் எவ்வளவு துடிக்கும், வாழவே மாட்டான், இப்படி போய் சீதையை இழந்துட்டேனே கிடைக்கலையேன்னு மனம் தளர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தவர் தன்னைத்தானே எப்படி உற்சாகப்படுத்திக்கிறாருங்கிறது தான் இப்போ முக்கியம். உற்சாகத்துக்கே ஒரு அடையாளம்னா அது ஹனுமார் தான். எவ்வளவு மனச்சோர்வு ஏற்பட்டாலும் நாம் சோர்ந்தே போயிடக்கூடாது. பகவான் அப்பப்போ நம்மளை பரீட்சை பண்ணுறதுக்காக மனச்சோர்வெல்லாம் கொடுப்பர். என்ன ஆகிட போகிறது இப்போ அப்படின்னு எழுந்திருந்தால் தான் வேலை நடக்குமே தவிர எல்லாமே ஆயிடுத்து அப்படின்னு அவரவர் உட்கார பார்க்குறாளோ இல்லையோ. ஒன்றுமே ஆகலை. உலகம் என்ன ஆகாசம் இடிஞ்சு கீழே விழுந்துட போகிறதா, பூமி பிளந்துட போகிறதா, சமுத்திரம்லாம் வத்திப்பட போகிறதா, எதுவும் நடவாது. லோகத்தில் ஓடுறது ஓடிண்டே தான் இருக்குது. இது நம்ம தேசம் முக்கிய சாட்சி. வேறு தேசத்துலலாம் ஏதான ஒரு ஆபத்து வந்ததுன்னா அடுத்த 2 மாதத்துக்கு ஒன்றுமே நடக்காது. ஆனால் நம்ம தேசத்திலே திடீர்னு மும்பையில் 15 குண்டு வெடிச்சுது, அடுத்த அரைமணியில் மொத்த வண்டியும் ஓடிது. அதுதான் நம்ம தேசத்துக்கே உண்டான பெருமை. இதே இன்னொரு தேசத்தில் 2 கட்டணம் கீழே விழுந்தது, 2 மாதத்துக்கு ஒருத்தருமே பறக்கவே இல்லை. இது அவர்களுக்கு இருக்கிற பயம், இது நமக்கு இருக்கிற பயமின்மை. ஏன் இந்த தேசம் இப்படி பயப்படாமல் இருக்குன்னா, இது கட்டடத்தை நம்பியோ மத்தொன்ன நம்பியோ அல்ல, இது ராமனையும் கண்ணனையும் நம்பி வாழ்கிற தேசம். அதனால தான் இவர்களுக்கு தைரியம். உபனிஷத்து சொல்றது அசசா அபயங்கதோ பவதி யதாக்கே வைஷ ஏதஸ்மின் அதிர்ஷ்யே நாத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே அசசோ பயங்கதோ பவதி. பகவானுக்கு அருகிலே இருக்க இருக்க பயம் வராது, உற்சாகத்தோட இருக்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல ஹனுமான் சொல்லியிருக்கிறார், நான் ஏன் இப்படி மனம் தளர்ந்து போய் உட்கார்ந்துட்டேன். கிம் வா வக்ஷதி விருத்தஸ்ச ஜாம்பவான் அங்கதஸ்ச சஹ கதம் பாரம் சமுத்திரஸ்ய வானராஷ்ச சமாகதாக. திரும்பி போனா பார்க்கலேன்னு சொன்னா அங்கதன் என்ன சொல்லுவரோ, ஜாம்பதான் என்ன சொல்லுவரோ, இந்த கவலையில தானே மனசு துடிக்கிறது. நம்ம வாழ்க்கையில ஒன்று பார்க்கணும், ஒரு நிகழ்வுனால நம்ம மனச்சோர்வு அதையதை விட அதை ஊர்க்காரா என்ன சொல்லிட போறாளோங்கிற மனச்சோர்வு தான் அதிகமா இருக்கும். நிகழ்வு கூட ரொம்ப நண்பளை பாதிக்காது, ஆனா இந்த நிகழ்வை யார் என்ன பேசுவாளோன்னு பயப்படுறோம் இல்லையோ. ஹனுமான் யோசிச்சு பார்க்கிறார், யார் என்ன பேசுறத பத்தி எனக்கு இப்ப கவலை இல்லை, ஆனா ராமனுக்கு சீதை கிடைக்கலன்னு துடிப்பனே அது நினைத்து தான் கவலைப்படுகிறேன். அதனால கண்டுபிடிச்சு தான் ஆகணும், மனச்சோர்வன் அடையிறதா இல்லை. நிர்வேதம் இருந்தாலே ஆபத்து, அனிர்வேதத்தோட நிமிர்ந்திருக்க வேண்டும் என்று தனக்கே சமாதானப்படுத்துகிறார். அனிர்வேதா ஸ்ரீயோ மூலம் அனிர்வேதா பரம் சுகம். அனிர்வேதம்னா மனத்தளர்வின்மை, வெறுப்பின்மை. மனத்தளர்வு இல்லாமல் தைரியமாக இருந்தால் அதுதான் சுகத்துக்கு மூலம், அதுதான் செல்வத்துக்கு மூலம். மொத்த காசும் போயிடுத்தே நினைச்சு உட்கார்ந்துட்டோம்னா வருமா?
எதுவுமே வராது. பேடுத்தேங்கிறதுக்காக உழைச்சோம்னா தான் வருமே தவிர, ஓ இல்லையே இல்லையேன்னு உட்கார்ந்துருந்தனால வரப்போறதா? கண்ணனே சாதிக்கிறான், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூஹு மா தே சங்கஹா அஸ்து அகர்மணி. என்னவா இருந்தாலும் செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், சோர்வு கூடாது. ஹனுமானை பார்க்கறச்சே இழந்த எல்லா உற்சாகத்தையும் திரும்ப பெற்றுடுறோம். அவர் நிற்கிற தோரணை, அவருடைய தொட தட்டின்னு இருக்கிறது, அவருடைய தோளின் அழகு, அவருடைய முகத்தில் இருக்கிற வினய பாவம், அவருடைய தைரியம், அவருடைய ஆரோக்கியம், இதை பார்த்தாலே நமக்கு வந்துரு மூல்யம். நம்ம எப்பவும் சுணங்கியே உட்காண்டிருக்கிறவாளோட பழகிண்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம மனசு அப்படியே தான் போகும். இது தைரியமா உற்சாகத்தோடு இருக்கிறவாளோட பழகினோம்னா நம்ம மனசும் உற்சாகத்தோடு இருக்கும். அதனால தான் ஹனுமானோட பழக்கம், அவர் பக்தியை வைத்துக் கொள்ள வேணும்னு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அனிர்வேதோஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தக தஸ்மாத் அனிர்வேதகரம் யத்னம் சேஷ்டேகம் உத்தமம். அதனாலே அனிர்வேதத்தோடே நம்முடைய வெறுப்பை தொலைத்து மனத்தளர்வை தொலைத்து எழுந்திருக்கிறேன். அர்ஜுனன் மனம் தளர்ந்து போய் தேர்த்தட்டில் உட்கார்ந்துட்டான். அப்ப கண்ணன் சொல்லி அவனை தேற்றுகிறார். அனார்ய ஜுஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுனா குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம். அது எப்படி ஒன்னிடத்துல போய் இந்த மனச்சோர் வந்தது? க்ஷத்ரியன் எழுந்து சண்டை போடுறதை விட்டுட்டு உட்கார்ந்துக்கிறதுக்காகவா நீ படைக்கப்பட்டாய் என்று பகவான் எத்த இடத்துல நம்மளை உற்சாகப்படுத்துறாரு பத்தியில. அதனால என்ன நகழ்ந்தாலும் அதை கண்டு கலங்காமல் அடுத்து முயற்சி எடுத்து ஜெயிப்போங்கிற மனப்பான்மை வேணும். அது கூட வந்துடும், வந்துடும்னா அங்கே ஒரு ஆபத்து இருக்கு. அப்போ சுதந்திரனா நானே ஜெயிச்சேன்னு நினச்சுடுவான். அப்படி இல்லை, உற்சாகத்தோட போராடணும்னு சொல்லித்தே தவிர நானாக செஞ்சிட முடியாது. அந்த உற்சாகத்தோட நான் எத்தனை செய்தாலும் பகவான் செய்விக்கிறான்ங்கிற எண்ணத்தோட, ஏன்னா என் உற்சாகத்தினால மட்டும் ஒரு காரியம் நடந்துடாது, அவருடைய உதவி இருந்தால் அனுகிரகம் இருந்தால் தானே நடக்கும். அதை ரெண்டத்தான் ஹனுமான் இந்த இடத்துல சேர்த்துக்கிறார். சரி மறுபடியும் தேடுவோம் என்று மனச்சோர்வை தொலைத்து விட்டு இங்கேயும் அங்கேயும் தேடுறதுக்கு ஆரம்பித்தார். அப்போது தான் அவர் மனசில் தோன்றது, சம்பாதி பார்த்து சொன்னாரே அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல சீதை இருந்து தானே தீர வேண்டும், இல்லைன்னா அவருடைய கண்ணுக்கு பட்டிருக்கா சொல்லியும் என்று நினைத்து மறுபடியும் தேடி தேடி பார்த்தவர் சீதை கிடைக்கல. உட்கார்ந்து யோசிக்கிறார், திரும்ப போய் சீதை இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும், சொல்லலாமா வேண்டாமா, இல்லை நாமே இங்கே உயிரை விட்டுடலாமா, இல்லை திரும்ப போய் உயிரை விடலாமா? யோசித்து பார்த்தவருக்கு பெரிய அனர்த்தம் மனசில் பட்டது. நான் மட்டும் தேடி கண்டுபிடிக்காத திரும்ப போய் இல்லைன்னு சொன்னால் கேட்டவுடன் சுக்ரீவன் நட்பின் இலக்கணமாக இருக்கிறவர், நம்ம நண்பனுக்காக தேடி கண்டுபிடிக்க முடியலையேன்னு உயிரை விட்டுடுவன். அவன் விட்டால் அங்கத பெருமாள் உயிரோடு இருக்க மாட்டார். இவர்கள் போயிட்டால் லக்ஷ்மணன் போயிடுவன், லக்ஷ்மணன் இல்லைன்னா ராமன் இல்லை, ராமன் இல்லைன்னா நாட்டில் பரதன் உயிரை விட்டுடுவன், பரதன் உயிரை விட்டால் மூணு தாய்மார்களும் விட்டு விடுவார்கள், அவர்கள் இல்லைன்னா நாடே இல்லை, பிணக்காடாகி போகும். இது இத்தனைக்கு நான் ஒருத்தன் காரணமாக இருக்க மாட்டேன், ஆகையாலையாவது தேடித்தான் தீர வேண்டும் என்று என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகிறதுன்னு யோசித்து அதனுடைய தாக்கம் மனசில் பட்டவுடனே உற்சாகத்தை வரவழைச்சு விடுறார். இப்போ ரெண்டு விதமாக இந்த இடத்துல நாம் முயற்சிக்கலாம். ஒன்று, இத்தனை கஷ்டம் வரப்போகிறதுன்னு நாம் நினைப்போம், நமக்கு ஒன்றும் கஷ்டத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமே இல்லை, மக்கள் அதை மட்டும் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருவா, இது இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, வாசல் இறங்கி நடக்க போகிறோமே, ஒருவேளை கால் முடிச்சுன்னு கீழே விழுந்துருவோமோ, அதனால் இந்த இடத்துக்கு போகலாமோ வேண்டாமோ, இப்படியே நினச்சிட்டே பல பேர் ஒன்றுமே பண்ணாது இருக்காடும் இல்லையோ. இப்போ ஹனுமான் எப்படி நினச்சிருக்கலாம், இத்தனை ஆபத்து வருமே நினச்சிட்டே மனச்சோர்வு அதிகமாக போடலாம், அது பிரயோஜனம் இல்லையே. இப்போ இந்த ஆபத்து வருமேன்னு தோணின உடனே மனச்சோர்வை தள்ளிட்டு ஆபத்து வராமல் காக்கணுங்கிற முயற்சி முக்கியமே தவிர, அதை விட்டு ஆபத்து வருமேங்கிறதே பெரிய ஆபத்தாக நினச்சிண்டு அதற்கே நகராம உட்காந்துட்டோன்னா. அப்படி பண்ணாமல் ஹனுமான் எழுந்திருந்தார். சரி நாம் திரும்ப ஒரு தடவை தேடிடுவோம், இதுகாரும் தேடினே ஆனால் ஒரு தப்பான எண்ணத்தோடு தேடிவிட்டேன், நான் தேடி சீதையை கண்டுபிடிக்க போகிறதான்னு நினச்சிருந்து தேடிவிட்டேன். முதலே பிரார்த்திச்சுக்கணும், சீதே நீ எங்கே இருக்கிறாயோ நீயே காட்டி கொடுன்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டேனுமோ நான் தேடினே நான் தேடினேன்னு நினச்சி தேடினேனோ இல்லையோ, நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையான பகுனாஸ்ருதேன யமே வேஷ விருணுதே தேன லப்யா தசேஷ ஆத்மா விருணுதே தனும் ஸ்வாம். இது உபனிஷத் வாக்கியம். நாம் எத்தனை முயற்சி எடுத்தாலும் பகவான் கிடைக்கிறதில்லை, அவரா தன்னை காட்டி கொள்ள வேணுங்கிற அருள் இருந்தால்தான் அவன் காட்டுகிறான். நம்ம முயற்சி எடுக்கிறதுக்காக மட்டும் நடந்துருமா? கையை தூக்கி தூக்கி பார்க்கலாம், கையை பிடிச்சி மேலே தூக்கி விடுறதுக்கு ஆள் இருந்தால் தானே நம்ம கையை தூக்க முடியும். ஆழ்வார் ஞானக்கைதா காலக்கழிவு செய்யலேன்னு பாடினார், ஞானக்கையை கொடு என்ன சம்சாரத்திலேருந்து மேலே தூக்குன்னு. அதனால இப்போ பிரார்த்திச்சுக்கிறார் பாருங்க ஹனுமான், இனி நமக்கு சீதையே காட்டி கொடுக்கட்டும். ராமனை பிரார்த்திக்கிறார், நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்தே ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திராக்னி மருத்கணேபியா
மருத்து கணங்கள் சூரியன் சந்திரன் சீதை லக்ஷ்மணன் ராமன் எல்லாரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன், சீதை எனக்கு கிட்டட்டும் என்று அவர் எந்த நிமிஷத்தில் நினைச்சாரோ அவர் உட்காண்ட அதே மரக்கிளைக்கு கீழே சீதை சேவை சாதிச்சிட்டோம். இது வரைக்கும் ஊர் முழுக்க தேடினாரே கிடைக்கலையேன்னா தான் தேடினோங்கிற எண்ணத்தோட தேடினார். இப்போ சட்டுன்னு அங்கேயே கிடைச்சிட்டாளேன்னா அவள் காட்டி கொடுக்க வேணும்னு பிரார்த்திக்க உடனே சீதை அந்த இடத்துலே காட்சி அளித்தாள். சுத்து முத்தும் பார்க்கிறார். சீதையை முத முதல்ல பார்க்கறதத்தான் சொல்கிறார். அந்த பார்த்த நிலையை கண்டு ஹனுமாரால் தாங்கிறதுக்கே முடியல. ஏன்னா சீதை இருந்த நிலையில் உயிர் விடுறதுக்கு கூட சீதை துணிந்து விட்டாள். அப்போ சீதை வருவாள், இந்த இடத்துல வருவாள்னு தான் நினைக்கிறார். அசோகவனத்தை பார்த்துட்டார். அசோகவனத்தில் ரொம்ப அழகான சிறு குளம் இருந்தது. அந்த குளக்கரைக்கு சீதை வருவள், அவ்வளோ தள்ளி இருக்கிறாள், மறைந்திருக்கிறவ இங்கே வரட்டும், இந்த குளத்தங்கரையில் பார்க்கலாம்ங்கிறதுக்காக காத்துட்டு சீதையை பார்த்துட்டார். சததரிஷ அவிதூரஸ்தம் சைத்திய பிராசாத மூர்ஜிதம் நிர்மலம் பிராம்ஸ்ருபாவத்வாலுகந்தமிவாம்பரம் ததோமலின சம்வீதாம் ராட்சசீபிகி சமாவிருத்தாம் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனப்புனா ததர்ஷ சுக்லபக்ஷாதோ சந்திரரேகாம் இவாமலாம். சுக்லபக்ஷத்தினுடைய ஆரம்பத்தில் சந்திரனுடைய கீற்று எப்படி இருக்குமோ அப்படி மெலிந்து கிடந்த சீதையை கண்டார். இத்தனை மாசமாக சாப்பிடாமல் குளிக்காமல் அதே அழுக்க ஆடையை புனைந்து கொண்டு பிரதமா தித்தியே முதலான நாட்கள்லாம் சுக்லபக்ஷத்திலே சந்திரனுடைய கீற்று குறைச்சலாக இருக்கும். முல்லியம் முதல் பெற ரெண்டாம் பெறையெல்லாம் பார்த்தோன்னா குறைச்சலாக இருக்கும். அதை போல மேனி இழைத்து போன சீதையை கண்டார்னு எழுதினார். நமக்கு தோணும், ஏன் கிருஷ்ணபக்ஷத்தினுடைய பிரதமே தித்தியேனாலோ கிருஷ்ணபக்ஷத்தினுடைய கடைசியிலே தேய்ப்பெறையில கடைசியில் நன்னா தேஞ்சிருக்கு முல்லியம். அதை சொன்னா என்ன இப்போ, ஏன் வளர்பிறையினுடைய ஆரம்பத்திலேயே தான் சொல்லணுமா? தேய்பிறையினுடைய கடைசியில் பார்த்தா நன்னா தேஞ்சிருது இல்லையா? திரையோதசி சதுர்தசி பார்த்தா தேய்பிறையில் தேஞ்சிருக்கும். அப்படி இருக்கிற சீதையை கண்டார்னு சொல்லாமல் வளர்பிறையினுடைய முதல்ல இருக்கிற சீதையை கண்டார்னார். எத்தனை அவ தேய்ந்தாலும் அவ தான் அப்படின்னா சுக்லபக்ஷத்தை தான் சொல்லியாகணும். ஏன்னா கிருஷ்ணபக்ஷங்கிற தேய்பிறையை சொன்னால் தேஞ்சு முடிஞ்சு போட போகிறதுன்னு அர்த்தம். சீதை அப்படிப்பட்டால வல்லவே லக்ஷ்மியினுடைய அவதாரங்கிறதுனாலே எவ்வளவு இழைத்திருந்தாலும் அந்த ஒளி சீதையினிடத்திலே மாறவில்லை. அதனால தான் சுக்லபக்ஷத்தினுடைய பிரதம தித்தீய போலே இருந்தாள் என்று சாதித்தார். அப்படிப்பட்ட சீதையைக் கண்டு மந்த பிரக்யானமானேன ரூபேண ருச்சிரப்பிரபாம் பினத்தாம் தூமஜாலேன சிகாமிவ விபாவசோஹோ ருசிறு அக்னி காற்றால் ஆடிக்கொண்டே எரிஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த அக்னி துண்டத்தை போலே சீதை காட்சியளித்தார். உடனே நினைச்சுக்கிறார், நாம் அன்னைக்கு பார்த்த சீதை தானே இவள். ஹனுமான் இன்னைக்கு பார்த்துருக்கார் ஆகாச மார்க்கத்தில் ராவணன் தூக்கிட்டு போறச்சே இவள்லாம் ரிஷமூக பர்வத்தத்தில் உட்காண்டிருந்தா. அப்போ சீதை தன்னுடைய ஆபரணங்களை மூட்டையாக கட்டி இவர்கள் நடுவில் போட்டுட்டு போனாலும் இல்லையோ, அப்போ ஒரு நிமிஷம் போகிற வேகத்தில் ஹனுமான் பார்த்து வச்சிருந்தாலும் அத்தனை அங்கடையாளங்களும் இருக்கே, அன்னைக்கே நான் பார்க்கச்சே இவர் ராஜமகிஷின்னு நினைத்தேன், இப்போ பார்த்தாலும் அத்தனை அடையாளங்களும் இருக்கின்றன என்று தன் மனக்கண்ணால் சீதையை நினைத்து கொண்டார். தர்க்கயாமாச சீதேதி காரணையில் உபபாதிபிகி கிரியமானா ததாத்தேன ரக்ஷசா காமரூபினா பூர்ணச்சந்திரானாம் சுப்ரூம் சாருவிருத்த பயோதராம். அந்த அழகு இவளுடையது தான், ஆனால் அன்னிலேருந்து இன்னைக்கு ரொம்ப வாட்டம் அடைஞ்சிருக்காளே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற அழகு கொஞ்சம் கூட மாறலேன்னா இவள் தான் சீதைன்னு முடிவெடுத்து கொண்டாள். யம் சா சத்கிருதே ராம சதுர்பிரிக தப்பியதே காருண்யேன ஆர்ஷம்சேன ஷோகேன மதனேனச்ச. இந்த சீதையை விட்டு பிரிந்து ராமன் எவ்வளவு துடித்திருக்கிறான், ராமனுக்கு இருக்கிற நாலு துடிப்பை செறிவிக்கிறார். காருண்யேன இரக்கத்தாலே ஆர்ஷம்சேன உருக்கத்தாலே ஷோகேன ஷோகத்தாலே மதனேன காமத்தாலே இந்த நாளாலும் சீதையை விட்டு பிரிந்து ராமன் துடிக்கிறான். சீதையை பார்த்த உடனே ஹனுமான் ஒரு வேலை பண்ணார். நேர சீதை தெரிகிறாளோ இல்லையோ மனக்கண்ணால் ராமன் எழுத்துண்டார். இதோ நேர கண்ணால் பார்க்குறார் சீதையை. இவா ரெண்டு பேரையும் ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சுட்டார். ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் பக்கத்தில் இல்லையே, இருந்தால் இருவரையும் ஒரு ஆசனத்தில் உட்காந்து வச்சு பார்த்துடலாம். அதனால் மனக்கண்ணால் ராமன் எழுத்துண்டார். கட்கண்ணாலே ஊனக்கண்ணால் சீதை இழுத்து கொண்டார். இருவரையும் ஒப்பு நோக்கி பார்த்தார். அப்போ சட்டுன்னு அவருடைய திருவுள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றது. இடத்துல ஒரு சூக்மமான அர்த்தம் உண்டு, கருத்தை சேர்த்து புரிஞ்சுப்போம். ராமன் தான் கையில் இருந்த மோதிரத்தை எந்த குரங்கு இடத்துல கொடுத்துருந்தாலும் அது தாவிருக்கும், சீதையை கண்டுபிடிச்சிருக்கும். ஏன்னா மோதிரத்தின் வலிமையால் தான் தவறாளே தவிர இந்த ஹனுமான்கிறவர் தான் தாவினதாக அர்த்தம் பண்ணிக்கப்படாது. அப்படி இருக்கிறச்சே எந்த குரங்கு இடத்துல வேணால் கொடுத்துருக்கலாமே, ஏன் ஹனுமானை பார்த்து தேடி பிடிச்சி கொடுக்கணுமா என்று கேள்வி வரும். ஹனுமானுக்கு தான் மனசு மூலையில் ஒரு நெருடல் இருந்ததா,
என்ன இந்த ராமன் ஒரு பெண்ணை விட்டு பிரிஞ்சுட்டு இத்தனை பாடுபடுறான், நாங்கள் இத்தனை கூட்டமும் போய் அவனை பிடிச்சி தேட வேண்டியிருக்கு, என்னதான் என்னமோ ஒன்று இல்லை இல்லைன்னா இருக்க பழகிக்க வேண்டாமா, அதை விட்டுட்டு இந்த சீத்தை சீத்தேன்னு ராமன் இத்தனை பாடுபடுத்துறாரு, இவர் என்ன க்ஷத்திரியனா இவர் ராஜாவாங்கிற அளவுக்கு இவருக்கு மனசு போயிடுது, இவர் பிரம்மச்சாரி ஆனால் இவருக்கு அதெல்லாம் தெரிய போகிறது இல்லைன்னு வச்சுங்க, ஆகையாலே ராமனை பற்றி இவர் தப்பாக நினச்சுன்னு விட்டார், ராமனுக்கு தோணித்தான் இந்த ஹனுமான் தான் நான் சீத்தையை பார்த்துட்டு வரணும், வேற யார் பார்த்தும் பிரயோஜனம் இல்லை, சீத்தை இன்னாருங்கிறத இவர் தெரிஞ்சுக்கணுமே தவிர சந்தேகப்படுத்தவனுக்குத்தானே விளக்க வேண்டும், ஐயப்பாடு இருந்தால் தானே விளக்கணும், அதனால தான் ஹனுமானை பிடித்து மோதிரத்தை கொடுத்தார், அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்தாச்சு, இப்போ சீத்தையை பார்த்துட்டார், உடனே ஹனுமான் என்ன தெரியுமா நினச்சிக்கிறார், இந்த சீத்தையை பிரிந்து இன்னும் ராமன் உயிரோடு இருக்கிறானே கொடியவன், இதை அவர் நினச்சிருந்தது, என்ன இந்த சீத்தையை பிரிஞ்சுட்டு ராமன் இத்தனை பாடுபடுறானேன்னு அங்கே நினச்சிருந்தவர் இங்கே வந்து சீத்தையை கண்டாரோ இல்லையோ, இவளை உயிர் விட்டு பிரிஞ்சு இன்னுமா ராமன் உயிரோடு இருக்கிறான், தாரய தியாத்மனோதேகம் ந சோகேன அவசீததி துஷ்கிருதம் கிருத்தவான் ராமஹ ஹீனோய தனயா பிரபு, தாரய தியாத்மனோதேகம் ந சோகேன அவசீததி, எப்பவோ சோகத்தால் ராமன் உயிரை விட்டுருக்கணும், இன்னும் உயிரை விடாமல் இருக்கிறார்னால் காதல்னா ராமனுக்கு என்னதுன்னு தெரியல, அன்பை மறந்து போயிட்டான் போல் இருக்கு, என்னமோ ராஜாராமன் வில்ல பிடிச்சிட்டு இருக்காரே தவிர எப்படி நாயக்கியின் இடத்துல நாயக்கன் நடந்துக்கணுங்கிறதே ராமன் மறந்துட்டார் போல் இருக்கே, என்ன ஹனுமான் உள்ளத்துல நினைச்சுக்கிறாராம், அப்படி சீதாதேவியனுடைய மகாத்மம் நீங்க சொல்லுகிறார், அஸ்யா தேவ்யா மனஸ்தஸ்மின் தஸ்யாஸ்யாம் பிரதிஷ்டிதம் தேனேயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தமபி ஜீவதி ஏவம் சீதாம் ததா திருஷ்ட்வா ஹிருஷ்ட பவன சம்பவ ஜகாம மனசா ராமம் பிரசசம்ச சதம் பிரபும், பிரபுவை மனசில் கொண்டு நிறுத்தின்றார், நேர இருக்கிற சீதையை பார்த்துட்டார், இருவரையும் ஒப்பு நோக்கி பார்த்து ஷட்டுன்னு ஒரு ஸ்லோகம் சொல்றார், துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகியம் தஞ்சையம் அசித்தேக்ஷணா, எங்க ராமனுக்கு சீத்தைக்கு என்ன ஒப்பு பார்த்திடா, எல்லாத்திலையும் அவனுக்கு ஏற்றவளாக இவள், இவளுக்கு ஏற்றவளாக அவன், துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லிய தௌல்யம்னா ஒப்புமை, இருவருக்கும் இருக்கிற சௌசாதிருஷ்யம் நெருக்கம், இருவருக்கும் இருக்கிற கருத்தொற்றுமை அழகின் ஒற்றுமை, இது ரெண்டு ஹனுமானுடைய மனசுல படுறது, சீலத்தாலே குணங்களால இருவரும் ஒத்தவர்கள், வயசால இருவரும் ஒத்தவர்கள், அவர்களுடைய நடத்தையால இருவரும் ஒத்தவர்கள், அடியார்களை காப்பதிலே இருவரும் ஒத்த குணம் படைத்தவர்கள், துல்லிய அபிஜன லக்ஷணம் உயர் குடிப்பிறப்பு இருவருக்கும் பொது, லக்ஷணை திருமேனில் இருக்கிற அங்க அடையாளங்கள் இருவருக்கும் பொது, எல்லாத்தையும் பொது பொது பொதுன்னு சொல்லிட்டு வந்தார், துல்லியாபிஜ லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகியம் ராகவனுக்கு வைதேகி தான் வைதேகிக்கு ராகவன் தான், இதை நாமே பார்ப்போம், இப்போ பார்சாதி பெருமாளை திருவல்லிக்கேணியில் போய் சேவிக்கிறோம்னா ருக்மிணி தாயாருக்கு பார்சாதி தான், பார்சாதிக்கு ருக்மிணி தான், திருவரங்கத்தில் போய் ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறோம்னா ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு ஸ்ரீரங்கநாதன் தான், ஸ்ரீரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கநாச்சியார் தான், திருவேங்கடத்தில் போய் திருமலையப்பனை சேவிக்கிறோம்னா இந்த தாயாருக்கு அலன்மேல்மங்கனாச்சியாருக்கு திருவேங்கடமுடையான் தான், ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அலன்மேல்மங்கனாச்சியார் தான், காஞ்சிபுரத்தில் போய் தேவப்பெருமாளை சேவிச்சோம்னா இந்த பெருந்தேவி தாயாருக்கு தேவப்பெருமாள் தான், தேவப்பெருமாளுக்கு பெருந்தேவி தாயார் தான், அவ்வளவு நெருக்கம் ஒப்புமே இருக்கொல்லியும், இதை ராமானுஷர் ஒரு இடத்துல சாதிக்கிறார், பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்டசீலா தனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் சியந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா, உம் திருவடிகளிலே விழுகிறேன்னு பெரிய பிராட்டியார் லக்ஷ்மியை பார்த்து சொல்லுகிறார், பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் தாம்பத்தியம்னு சொல்கிறோமே திவ்ய தம்பதிகள்னு அவளுக்கு ஒரு பேர் உண்டு, நாமும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆண் பெண் புருஷனும் மனைவியாக இருந்தால் தம்பதிகள் அப்படின்னு பேர் உண்டு, யாருக்கும் திவ்ய தம்பதிகள் நமக்கெல்லாம் பேர் தரமாட்டா, ஆனால் பெருமாளுக்கும் பிராட்டிக்கு மட்டும் திவ்ய தம்பதிகள்னு பேர், ஏன்னா கருத்து அவ்வளவு தூரம் ஒருமித்து இருக்குமாம், அழகும் அவ்வளவு தூரம் ஒருமித்து இருக்கும், அபிமத அனுரூப தம்பதிகள், இப்போ சீதையை ராமனையும் வச்சு பார்த்தார் எல்லாத்திலையும் ஒத்தி போச்சு, ஆனால் கடைசியில் ஹனுமான் சீதை பக்கம் சாஞ்சி விட்டார், இத்தனை நாளையும் ஒத்தது ஒத்ததுன்னு சொல்லணும் வந்தாரோ இல்லையோ, ஆனால் ஸ்லோகத்தை முடிக்கச்சே தஞ்சையம் அசித்தே க்ஷணா இந்த கண்ணழகு படைத்த சீதைக்குன்னு நிறுத்திவிட்டார், கண்ணழகில் ராமன் சீதைக்கு சமமானவன் ஹனுமான் சொல்லவே இல்லை, ஏன் சொல்லலைன்னால் இப்படியே பார்த்துக்கலாம், ஸ்ரீரங்கத்திலே ஒரு கதை உண்டு, பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார், அவர் எப்பவும் ஸ்ரீரங்கநாச்சியார் பக்கமே தான் பேசுவாராம், நமக்கே கூட அம்மா பக்கம்தான் பிள்ளை ஒதுங்குமே தவிர அப்பா பக்கம் ஒதுங்குமா, தப்பு பண்ணாலும் அம்மாவிட்ட தான் மன்னிப்பு கட்டுக்கும், இது நேராக அப்பாட்ட போகவே போகாது, ஏன்னா அவர் வழுவர் வள்ளுன்னு எங்கேயானு விழுந்தாருன்னா இது என்னத்துக்கு அம்மாவில் தாங்க முடியாதுன்னு அம்மாவுடைய நிழல்லையே ஒதுங்குற சொல்லு, எல்லா குழந்தைகளும் அப்படித்தான், ஆத்மாக்கள் எல்லாரும் மகாலட்சுமி தாயார் நிழலில் தான் ஒதுங்கணும், அவள் பார்த்து தான் பெருமானிடத்தில் நம்மை சேர்த்து விடுகிறாள், அதனால் பராசர பட்டர் எப்பவும் பிராட்டியை பற்றி தான் பேசுவார்,
நாச்சியாரை பத்தியே தான் பேசுவார். இது நினைத்து நம்பெருமாளுக்கு ரங்கநாதனுக்கு மனசுல ஒரு குறையா, இவர் என்ன நம்மளை வசத்தியா சொல்ல மாட்டேங்கிறார், நம்ம நாச்சியாரை பத்தியே சொல்லிட்டுருக்காருன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார். அவருக்கு அதுல ஆனந்தம் தான் வச்சுங்கோ. இருந்தாலும் குறையாட்டம் வெளியில பேசிக்கிறார். ஒரு நாள் அதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் நாச்சியார் திருக்கோலம்னு ஸ்ரீரங்கத்துல சாத்துவா. நீங்க கூட பல பேர் சேவிச்சிருக்கலாம், சேவிக்காதவர்கள் அவசியம் போகணும். ஏகாதசின்னா வேகமா போயிடுறோம், அதுக்கு முதல் நாள் சாயங்காலம் என்ன நடந்ததுன்னே தெரியாது. தசமி அன்னைக்கு மாலை போனா நாச்சியார் திருக்கோலத்தை நம்பெருமாள் சாத்திப்பார், உட்கார்ந்து விடுவார். நாச்சியாருக்கு இருக்கிற பெண் வேஷம் போட்டு விடுவார். அந்த வேஷத்துல அவளுக்கு இருக்கிற எல்லா ஆபரணத்தையும் தான் சாத்தி கொள்ளுவர், புடவு உடுத்தி விடுவர், மாலை பூச்சி ஓடி விடுவர். அப்போ அவள் ஆட்டமே இருப்பார். ஸ்ரீரங்க நாச்சியார் எப்படி சேவை சாதிப்பளோ அதே போல பெருமாள் இருப்பார். இனிமே தான் புறப்பாடாகணும். உள்ள திரைக்குள்ள அலங்காரம் பண்ணியாச்சு. அப்ப நம்பெருமாள் பார்த்து பராசர பட்டரை கூட்டின்னு வா அப்படின்னு ஆறாம். உள்ள வந்தார். என்ன தலையோட கால் ஒரு தர சேவியம் அப்படின்னு பெருமாள் நியமிச்சார். சரின்னு சேவிச்சு விட்டார். இப்போ சொல்லும் உம்மா தயாராட்டமே நான் இருக்கேனா, எப்போ அவ பட்சமே பேசிட்டுருக்கிறோம் இல்லையோ, இன்னைக்கு நான் அவள் வேஷம் போட்டுருக்கேன், இன்னைக்கு அவளாட்டம் தான் நான் இருக்கேன்னு ஒன்னே முழுக்க இன்னொரு தரம் சேவிச்சிருந்தார் பட்டர். எல்லாமே நன்னத்தான் பொருந்திருக்கு அப்படின்னு இழுத்தார். இழுத்தாலே ஏதோ பொருந்தலேன்னு தெரிஞ்சு விடணும். இல்லைன்னா பொருந்திருக்குன்னு ரெண்டு ஸ்லோகம் பாடிட்டு படுக்க மாட்டாரா? எப்போ இழுத்தாரோ அப்போ பொருந்தலே. ஏன் என்ன குறை கண்டுபிடிச்சி நம்பெருமாள் கோபத்தோட பொய்க்கோபத்தோட பட்டரை கேட்டான். பட்டர் சமாதானம் சொன்னார், எல்லாம் நன்னா இருக்கு, ஆனால் பார்வை தான் நன்னா இல்லை. எங்கள் ஸ்ரீரங்க நாச்சியார் எவ்வளோ அழகாக பார்ப்பல் தெரியுமோ, இது புருஷ பார்வை, கோபப்பார்வையாக இருக்கே தவிர கனிவு பார்வையே இல்லையே. பெண்களுக்கு தான் கனிவாக பார்க்க தெரியும், புருஷர்களுக்கு கோபத்தோட தான் பார்க்க தெரியும். அதனால பகவன் உன்னுடைய பார்வை கோபமா இருக்கு. உன் ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன் சாஸ்திரம் சொல்றது. நீ சூரிய நாட்டம் இருக்கிற கண்ணால கோபத்தை கொப்பளிக்கிறாய், சந்திர நாட்டம் இருக்கிற கண்ணாலே குளிர்ச்சியை கொடுக்கிறாய். ஆனா எங்க தாயாருக்கு ரெண்டு கண்ணுமே சந்திரன், அப்படின்னா கோபம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத படுத்தல்லையோ. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகான்னு சொல்லுவார்கள். ஆக நிகிரகங்கிறதே அதாவது கோபப்படுதலே தெரியாமல் பிராட்டி இருப்பள். ஆகையாலே அவள் கண்ணழகுக்கு ஒரு நாளும் ராமனின் கண்ணழகு ஈடாகாது. என்ன ஹனுமான் சொல்லிக்கிறார், நமக்கு தோணி இந்த பிரம்மச்சாரி இதெல்லாத்தையும் எப்போ தெரிஞ்சுட்டார்னு. இது இது லோகத்தில் இருக்கிற பெண்ணை பற்றி ஆணை பற்றி பேச்சல்ல, இது வைதிகமான பகவானை பற்றியும் பிராட்டியை பற்றியும் பேச்சு. துல்லசீல வயோவிருத்தான் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகியும் தஞ்சையம் அசிதேக்ஷணா. பிராட்டியை பார்த்துட்டார். பார்த்த ஆனந்தத்தில் இருக்கிறதுக்குள்ளே இவளை இன்னும் நலிந்து துன்பப்படுத்துவதற்கு ராவணன் உள்ளே நுழைந்தான். அவன் தன்னுடைய பல பேரை புடைசூழ வந்து சீதையை துன்புறுத்தி தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்கணுங்கிறதுக்காக ராவணன் பேச வர்றார். இப்போ சட்டுன்னு நாம் போனால் ராவணனோட சண்டை போட வேண்டி வரும், இவன் வந்துட்டு போட்டோம், அப்புறம் சீதையை தனிமையிலே சந்தித்து ராவனுடைய செய்தி சொல்லுவோம், அந்த இடத்துல புத்திசாலித்தனம் வேணும், நாம் இருந்தால் ராவணன் வந்திருக்கார் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ரொம்ப வேகமாக முன்னாடி போய் ஒன்று சண்டை இழுத்துப்போம் இல்லைன்னா பிராணன் விட்டுடுவோம். கடைசியில் ராமன் காரியம் நடக்காது. அதனால் ஆங்காங்கு சாமர்த்தியத்தை ஹனுமான் காட்டுறதான் உற்று நோக்கத்தக்கது. வெளியில போகாமல் இலை மரவுல மறைஞ்சு இருந்துட்டார். அவரே பச்சையா இருப்பார் இல்லையோ, இலையோட இறையா பச்சை பச்சையேல்னு மறைஞ்சு நிட்டார். கீழே சீதை துன்பமே வடிவெடுத்து தன்னுடைய முழந்தாளை கட்டி கொண்டு விம்மல் அழுகையோடு அமர்ந்திருக்கிறாள். ராவணன் உள்ளே வந்தான். சர்வாபரணை யுக்தா விப்ரச்சிரியம் அனுத்தமாம் தாம் நகைர் விவிதைர் ஜுஷ்டாம் சர்வபுஷ்ப பலோபகை சச்சகாம பராதீன பதிஸ்தாசாம் மகாபல சீதாசக்தமனா மந்த மந்தாஞ்சித கதிர்பவௌ தத காஞ்சி நிநாதஞ்ச நூபுராணாஞ்ச நிஸ்வனம். சீதை எத்தனைக்கத்தனை எல்லா ஆபரணங்களையும் களைஞ்சுட்டு கட்டத்தில் உட்காண்டிருக்காரோ அவன் அத்தனைக்கத்தனை மொத்தத்தையும் பூட்டின்னு வந்தாரான். அதை கண்ட வால்மீகிக்கு ஆகலை. இப்போ என் பொண்ணு சீதை எப்படி உட்காண்டிருக்கா இந்த இடத்துல, இவனுக்கு என்ன இத்தனை ஆடை அலங்காரம் அல்பன், இவனுக்கு ஒண்ணுமே இருந்திருக்க கூடாது, அத்தனை இருந்திருக்க வேண்டிய சக்கரவர்த்திக்கு மகிஷி சீதை, அவள் ஒண்ணும் இல்லாத இருக்கிறச்சே இவனுக்கு போய் இத்தனையா மனசு துடிக்கிறதுக்கு வால்மீகி. அதனாலதான் இத்தனை ஸ்லோகத்தாலே வெய்யற துவனியில எழுதி வைத்தார். ராவணனும் வந்தான். இன்னும் உனக்கு 2 மாசம் அவகாசம் கொடுக்கிறேன், மொத்தம் 12 மாசம் கொடுத்தேன், அதில் 10 மாசம் தொலைந்தது, இன்னும் 60 நாள் தான் மிச்சம், அதற்குள் நீ என்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று ராவணன் பேச, அந்த சமயத்தில் கூட சீதை ராவணனை பஸ்மமாகிப்போ சாம்பலாகிப்போன்னு சபித்திருக்கலாம். ஆனால் அப்படி சபிக்காமல் எவ்வளவு தூரம் நல்வாரத்தை சொல்லி உபதேசம் பண்ணுறாள்னு பாருங்க. அது அடுத்த சர்க்கத்தில் சொல்றார். மாம் திருஷ்டுவா நாகநாசோரு கூகமானாஸ்தனோதரம் ஆதர்சனமிவாத்மானம் பயான்நேத்தும் துவமிச்சசி காமையே துவாம் விஷாலாட்சி பகுமன்யஸ்வ மாம் பிரியே. ஏ பிரியே, உன்னை நான் ஆசைப்படுகிறேன், என்னை ஏற்றுக்கொள், இனி காட்டுக்கு காட்டு சுத்தி தெரியும் ராமனை பற்றி நினைக்காதே என்று ராவணன் எத்தனை பேசினாலும் அதை கேட்டுக்காம சீதை சொல்ல ஆரம்பித்தா. திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா.
ஒரு துரும்ப கிள்ளி ஒரு புல்ல கிள்ளி ராவணனுக்கு முன்னாடி சீதை போட்டாலும் போட்டுட்டு திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச அவனை பார்த்து நல்வார்த்தை சொல்ல ஆரம்பித்தாள். என்னிடத்திலேந்து மனத்தை மாற்று, உன்னுடைய பெண்டு பிள்ளைகளிடத்திலே மனத்தை செலுத்து என்கிற அபிப்பிராயத்தோட சீதை சொல்ல ஆரம்பிச்சார். மித்திரம் ஔபேகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா பந்த வதஞ்ச அனிச்சிதாகோரம் துயாசௌ புருஷ ரிஷபா. ரவணா, உனக்கு மட்டும் பூண்டோடு அழிய வேண்டாம்ங்கிற ஆசை, துளி மிச்சம் இருந்தாலும் போய் என் ராமனுடைய கையப்பிடி. மித்திரம் ஔபேகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா, மித்திரபாவம்னு யார் வந்தாலும் என் ராமன் கைவிட மாட்டான், போய் ராமன் காலில் விழு சொல்லணும்னு தான் சீதை காசை. ஆனால் எவ்வளவு நாசூக்காக சொல்கிற பாருங்கோ, ராமனுடைய கையப்பிடியே நண்பன்னு சொல்லிக்கியேங்கிறா. வால்மீகி விசாரித்தார், ராமன் காலில் விழறது கூட இந்த ராவணனுக்கு யோக்கியதை கிடையாது, அவ்வளவு தாழ்ந்தவன். இவனை போய் ராமனுடைய கையப்பிடி நண்பனாக இருந்துக்கோன்னு சொல்கிறாளே, ராமன் கையை பிடிக்கிறதுக்கு நாம ஆள்? ராமன் காலில் விழறதுக்கே முதல்ல யோக்கியத்தை இல்லை, அப்புறம்னா ராமனுடைய கையை பிடித்து மித்திரன் சொல்லிக்க. பின்ன ஏன் சீதை ராமன் திருவடிகளில் போய் சரணாகதி பண்ணுன்னு சொல்ல வேண்டியவள், மித்திரனாக கொள், அவனை நண்பனாக கொள்ளுன்னு சொல்லுகிறாளே, இதில் ஏதோ உள்ளுரை பொருள் இருக்க வேண்டும். என்னங்கிறத கோவிந்தராஜர் வியாக்கியானத்திலேயும், பிரிவாச்சான் பிள்ளைங்கிற வியாக்கியான சக்கரவர்த்தி அவர் தன்னுடைய தனிஷ்லோக வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார், ராவணனை பார்த்து நீ காலில் விழுந்துதான் சொல்லியிருக்கணும், ஆனால் ராஜாக்கள் எப்படி நடந்துக்கணுங்கிற நீதி தெரிந்தவள் ராஜகுமாரி பட்ட மகிஷியான சீதை. ராஜநீத்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, பிறந்தகத்தில் சீதை இருக்கும்போதே ஜனகர் நிறைய சொல்லி கொடுத்துருக்கார். சீதையை ஜனகனுடைய அரண்மனையில் இருந்து 6 வயசுல சீதை கல்யாணம், அப்போ ராமனுக்கு 12, அதுக்குள்ளே அவள் எத்தனை நீதி தெரிஞ்சுட்டுருக்கா தெரியுமோ, எப்படி ஒரு ராஜ மகிஷி ராணி நடந்துக்கணுங்கிற மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டுருக்காளோ. இப்போ என்னங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல மட்டும் ராவணனை பார்த்து சீதை ராமன் காலிலே விழு அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்னா, ஒன்றும் இல்லை, எப்படி ராமன் ஜெயிச்சிட போகிறான், அதில் சீதைக்கு அவநம்பிக்கையே இல்லை, ராமன் ஜெயிச்சிருவான், ஜெயிச்ச பிற்பாடு நாட்டுக்கு போய் பட்டாபிஷேகமும் ஆகிடும். அப்போ கதை பேசுவோம் இல்லையா, நம்ம இங்கேயான யாத்திரைக்கு போயிட்டு வந்தோம்னா என்ன நடந்ததுன்னு எல்லார்ட்டையும் கதை கேட்பா, அதை அவர்கள்லாம் கதை சொல்லுவா, இங்கே போனோம், இப்படி சேவிச்சோம், அப்படி சேவிச்சோம், இங்கே குளித்தோம், அங்கே நின்னோம், அங்கே சேவிச்சோன்ற அளவு இல்லையோ. இப்போ ராமன் சீதையை பார்த்து 10 மாதம் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தியே, அங்கே என்னென்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு கேட்பனான். சீதை உடனே ராவணனுக்கு உபதேசித்ததை சொல்ல ஆரம்பிப்பலாம். என்ன உபதேசம் பண்ணாயின்னு ராமன் கேட்பனான். உன் காலில் விழுந்து உபதேசம் பண்ணேன்னு சீதை சொல்லுவலாம். ராமனுக்கு அது பிடிக்காது, முகம் உடனே செவந்து போய் கன்னி போடுமா. சீதை இதைத்தானே உன் தகப்பனாரனுக்கு சொல்லி கொடுத்தாரு, ராஜநீதியின்படி இன்னொரு தேசத்த அரசனை அவமரியாதை படுத்தக்கூடாது, அவனோ லங்கைக்கு அரசன், அவனும் ஒரு சக்கரவர்த்தி, நாம் ஒரு சக்கரவர்த்தி, அப்படி இருக்கிறச்சே அவனை பார்த்து என் காலில் விழு நீ சொல்லியிருக்கலாமா, இதுவா ராஜநீதி, உன் தகப்பனார் இதுவா சொல்லி கொடுத்தார் என்ன ராமன் நினைச்சுடுவானான். இந்த குற்றம் வந்துட போகிறதேங்கிறதுக்காக காலில் விழுன்னு சொல்ல வேண்டிய சீதை ராமனுடைய கையப்பிடின்னு சொல்லிட்டுருக்காளாம். நாளைக்கு ஊருக்கு போனப்புறம் ராமனை தான் நினச்சிட போகிறேமேன்னு இன்றைக்கே நினைக்கிறாளோ இல்லையோ. இவன் ரெண்டு பேருக்கு நடுவில் கடலே இருக்குது, ஆனால் இவ பேசுறதத்தான் அவர் சொல்கிறார், அவர் அங்கே பேசுறதத்தான் இவ செய்கிறார், ரெண்டு பேருக்கு அவ்வளவு கருத்து ஒற்றுமை. இந்த சில இடத்துல பேட்டி எடுப்பா, ஒரு உள்ளுக்குள்ளேயே கணவன் உட்காந்து வச்சுருவா, இன்னொரு உள்ளுக்குள்ளே தள்ளி மனைவி உட்காந்து வைப்பா, மைக்கை கொண்டு போய் அவள்கிட்ட நீட்டி ஒரு கேள்விக்கு பதில் கேட்கறது, அவள் ஏதான் ஒன்று சொல்லுவள், இவர்கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக அதை அவர் சொல்ல மாட்டார், ஏன்னா அவ்வளவு கருத்து ஒருமித்து நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ராமனுக்கு சீதைக்கு இவ்வளவு இடைவெளி இருந்தாலும் எத்தனை கருத்து ஒருமித்து இருக்கா பாருங்க, அதை பார்த்து நாமும் அந்த மாதிரி வாழணுங்கிற ஆசைப்பட வேண்டும். இல்லறம் இனிக்க வேணும் என்னால் சீதாராமர்களுடைய அருள் முக்கியம், அது இருந்ததுன்னா தான் நமக்கே வாழ்க்கை இனிக்கும். அதனால சீதை காலில் விழுன்னு சொல்லியிருக்க வேண்டியவள் ராமனுடைய கைகளை பற்று. இந்த சமயத்தில் ராவணன் நினைக்கிறானாம்னு நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கா, அவன் நினைச்சிருந்தானோ இல்லையோ, ராவணன் நினைக்கிறான், நான் ராமனிடத்துல போறேன்னே வச்சுப்போம் சீதே, இத்தனை நாள் அவனுக்கு நான் விரோதியாக இருந்துவிட்டேன், இப்போ திடீர்னு ராமனிடத்திலே சென்றால் அவன் என்னை சேர்த்துப்பனா, என்னை வெளியில் திருட மாட்டானோ, இத்தனை நாள் விரோதியாக இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு போய் சரணம்னு நின்னா சேர்த்து கொள்வனும் என்று ராவணன் சந்தேகப்படுறதா வச்சிருந்து சீதை சொல்றா, விதித்தசகி தர்மஜா சரணாகத வத்சலா தேன மைத்ரி பவது தே, சரணம்னு யார் வந்தாலும் என்னை ராமன் கைவிட்டு விட மாட்டான், அவன் விரோதியாக இருக்கட்டும், பகைவனாக இருக்கட்டும், கொலை செய்தவனாக கூட இருக்கட்டும், காலில் சரணம்னு ஒருத்தன் வந்துவிட்டால் என் ராமன் ஒரு நாளும் கைவிட மாட்டான். இது ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், அடங்கடில் சம்பத் தடங்க கண்டு ஈசன் அடங்கடில் அகுதென்னு அடங்குக உள்ளே. இது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம். ஒரு சந்தேகம் ஒருத்தருக்கு ஏற்பட்டது, ஒரு சின்ன துரும்பெடுத்து கடலில் போடுங்க, ஒரு மரத்துண்டை போடுங்கோ, துரும்பெடுத்து கடலில் போட்டுருங்கோ, 10 நிமிஷத்துக்குள்ளே அலை அடித்து அடித்தது கொண்டு வந்து கரையில் தள்ளிடும். அதே போல் கடலாட்டம் ராமன், நானோ துரும்பாட்டம்,
இந்த துரும்பு போய் ராமனிடத்தில் நின்றால் அலையாட்டம் அடிச்சு அடிச்சு என்னை வெளியில் தள்ளி விட்டுட்டா. ஏன்னா ராமனோ கடல் போன்றவர், நானோ துரும்பு போன்றவன். நான் ராமனிடத்தில் சரணம்னு போனால் கூட என்ன வெளியில் அமைச்சிருமோ, என்ன ஆழ்வார் இடத்துல கட்டும். ஆழ்வார் பதில் சொல்கிறார், துரும்பு வெளியில் வந்து விழுந்துடுறதே, அதே கடலுக்குள்ளே மீன் இருக்கோ இல்லையோ, கடலுக்குள்ளே திமிங்கிலமே இருக்கோ இல்லையோ, ஏன் அதெல்லாம் வெளியில் வரமாட்டேங்கிறது? துரும்பை போட்டால் சரியாக வெளியில் வந்து கொண்டு விட்டுறது. ஆனால் திமிங்கிலம் உள்ளுக்குள்ளே இருக்குது, கடல் வாழ் ஜந்துக்கள் நிறைய உள்ளுக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் வெளியில் அடிச்சுன்னு வரதே இல்லை. ஏன் ஆழ்வார் நம்மளை கேட்டால் வழக்கம் போல் நமக்கு பதில் தெரியல. நம்ம கேட்கத்தான் தெரியுமே தவிர பதில் சொல்கிறதுக்கு நமக்கு தெரியாது. ஆழ்வாரே பதில் சொன்னார், ஏனெனில் துரும்புக்கு ஒரு எண்ணம், அந்த எண்ணம் திமிங்கிலத்துக்கு கிடையாது. துரும்பு நினைக்குமா, நான் கடலை சேர்ந்தவன் அல்லன், நான் கடலுக்கு அடங்கினது அல்ல, நான் வேறே அப்படின்னு துரும்பு நினைச்சா கடல் கொண்டது வெளியில் தள்ளிடும். ஆனால் திமிங்கல் என்ன நினச்சிக்கிறது, நான் கடல் வாழ் ஜந்து, கடலுக்கு அடங்கினவன் தானேன்னு திமிங்கலை நினைக்கிறதோ இல்லையோ, அது வெளியில் வரவே வராது. எது கடலுக்கு அடங்கினதுன்னு ஒத்துக்கிறதோ அது வெளியில் வராது. எது கடலுக்கு அடங்காததுன்னு பேசுகிறதோ அது வெளியில் வந்துடும். நாம் பகவான் இடத்துல போகிறச்சே, நான் உனக்கு அடங்கினவன் சொல்லிட்டு அடங்கி விடலாம், உனக்கு அடங்காதவன் திமிரிக்கொண்டு நின்னோம்னா அவர் வெளியில் தான் திருடுவார். அடங்கடில் சம்பத்தடங்க கண்டு ஈசன் அடங்கடில் அகுதென்னு அடங்குக உள்ளே. இதைத்தான் சீதை ராவணனுக்கு உபதேசிக்க பார்த்தாள். நல்வார்த்த காதல் ஏறணும் இல்லையோ, நமக்கு வேலை நன்னா இருந்ததா தான் நல்லவர்கள் சொல்றது நம்ம காதல் ஏறும். இவனுக்கு ராவணகா காலச்சோதித்தகா, ராவணனுக்கோ முடிவு நெருங்கின்னு இருக்கு. முடிவு நெருங்கி கொடுத்தினாலே அவாவா என்ன வேணா பேசுறதுக்கு ஆரம்பிப்பா. ஆகையாலே இவர்கள் இப்படி பேசுகிறார்களே நம்ம நினச்சின பிரயோஜனம் இல்லை, நல்ல வேளை முடிவு நெருங்குகிறது என்று நாம் திருப்திப்பட்டு கொள்ள வேண்டும். அதே போலத்தான் இங்கே இப்போ சீதைக்கும் ராவணரத்திலே போய் ஏ ராவணா ராமன் காலில் விழுன்னு சொல்ல வேண்டியவள், அதை மறைத்து மித்திரமோபேகம் கர்த்தும் ராமஹா, ராமனிடத்தில் மித்திரன்னு சொல்லிக்கொள். இது ஸ்ரீ தேவி நாச்சியார் மகாலட்சுமி தாயாருடைய மிக உயர்ந்த குணம். யாராக இருந்தாலும் உபதேசத்தாலே திருத்த பார்ப்பள். பகவானையும் உபதேசிக்கிறாள், நீ இப்படியே கோபத்தை காட்டியிருந்தியானா என்னைக்கு அடியார்களை காக்க போகிறாய், உன் குணத்தை காட்டு என்ன அவனுக்கும் சொல்லுவள். நம்மிடத்திலே நீ இப்படியே எங்கேயோ சுத்திந்தியானா என்னைக்கு பகவானை பற்ற போகிறாய், நீ உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள் என நமக்கும் சொல்லுவள். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கு நடுவிலே ஒரு பாலத்தை போல இருக்கிறவள் தான் ஸ்ரீ மகாலட்சுமி. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபையா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேபிச்ச கீயத்தே. எல்லா சாஸ்திரமும் சொன்னது மகாலட்சுமி ஸ்ரீதேவி நாச்சியார் அடியார்களுடைய குற்றத்தை மறைத்து அவற்றுக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்து பெருமானோடே சேர்த்து வைக்கிறாள். இது அவளுக்கு உண்டான பெருமை. எப்பேற்பட்டவனு கூட சேர்த்து வைப்பள், விட்டா ராவணனையே சேர்த்து வச்சிருவள். என்ன சீதை இப்போ பேசினுக்கிறது ராவணனுக்கு, விபீஷணனுக்கு இல்லை ஹனுமானுக்கு இல்லை. அப்போ ராவணனை கூட உபதேசத்தாலே திருத்த வேணுங்கிற தாயினுடைய வாத்சல்யம். ஒரு குழந்தை எத்தனை கெட்டதாக இருந்தாலும் ஊரே அதை தூத்தின் இருந்தால் கூட ஒரு தீவிரவாதியினுடைய தாயார் மட்டும் என்ன பேட்டி கொடுக்குறா பாருங்க, ஊர் அத்தனையும் தூற்றும், இவரை உடனே தூக்கில் போட்டுடணும், இவன் இருக்கவே கூடாது, இருந்தாலே நாட்டுக்கு கேடு இப்படின்னு எல்லா பத்திரிகையிலையும் போட்டுருப்பா. ஆனால் அந்த தீவிரவாதியினுடைய தாயாரை கேட்டால் என்னமோ சூழ்நிலை பிள்ளை இப்படி உருவாயிட்டான், அவன் எப்படியான நல்லதாக தப்பிச்சுன்னு வந்துட்டா தேவையில்ல, இந்த தாய் மட்டும் சொல்கிறாளோ இல்லையோ. இந்த தாய்க்கே இந்த உள்ளம் இருந்தால் எவ்வுயிருக்கும் தாயான மாதாவான சீதைக்கு எவ்வளவு கனிவு இருக்கும். இந்த தாய்க்கும் இந்த பிள்ளைக்கும் 30-40 வருஷம் சம்பந்தம், இந்த ஒரு பிறவியிலே சம்பந்தம், ஆனால் மகாலட்சுமிக்கும் நமக்கும் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் சம்பந்தம். அதனால் யாராக இருந்தாலும் அவள் விட்டு கொடுக்க மாட்டாள், திருத்த பார்த்தாள். ஆனால் ராவணன் காதில் ஏறாமல் போனது, கெடு வைத்து விட்டு நான் போகிறேன், இனி நீ என் ஆசைக்கு இணங்க வேண்டும்னு சொல்லி போனால் ஹனுமானுக்கு பரபரக்கிறது கையுங்காலும். இவனை இன்னுமா உயிரோட வைக்கிறது, நம் மாதா சீதாவை பார்த்து இப்படி சுடுசொல் பேசுகிறான், இதே நிமிஷத்தில் போய் இவன் தலையறுத்து கொண்டு வந்திருக்க வேணும்னு ஹனுமான் நினைக்கிறார். ஆனால் தூதனா நான் அனுப்பப்பட்டிருக்கேன், சண்டை போடுறதுக்கு எனக்கு இப்போ இல்லை. இவனிடத்தில் இப்போ நேராக போனால் கடைசியில் இவனோட சண்டை போட்டிருப்பேனே தவிர வந்த செய்தி சீதையனிடத்தில் விடப்பட்டு போகும். அதனால் சாமர்த்தியத்தோட சமயோசிதமாக அங்கேயே மறைந்திருந்தார். அடுத்து ராவணன் புறப்பட்டு போன உடனே கூட 700 ராட்சசிகளை வேலைக்கு வச்சுருந்தானாம். இவன் படுத்துகிற பாடு போகாதுன்னு அவள் 700 பேரும் ராவணன் கிளம்பி போன உடனே சீதை இந்த ராமனை பற்றி இனிமேல் நம்பாதே, அவன் ஒரு பிச்சை எடுக்கிறா போல எங்கெங்கயோ வனத்துக்கு வன சுத்தித்திருக்கிறான், ராவணனையே நம்பிவிடு, அவனுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுப்பன், குபேரனை கூட ஜெயித்தவன் என்னமோ சொல்லி பார்த்தா சீதை எதுக்கும் அசியறதாக இல்லை. கடைசி அவளே முடிக்கு வந்துட்டாள், இனி நாம் உயிரோடு இருந்து லாபமில்லை, ராமனையோ காணோம், நாளோ செல்லுகிறது, ராவணனோ துன்புறுத்துகிறான், நாமே நம்முடைய தூக்கிலிட்டு கொண்டு முடிந்து போவோம். சீதையனுடைய தலைமையில் பின்னல் இருக்கொல்லியோ, அந்த பின்னலையே மரத்திலே இட்டு தூக்கிட்டு கொண்டு உயிர்கொலை பண்ணி போவோம்னு சீதை நினைத்தாள். அந்த சோகத்தோட சீதையும் எழுந்துட்டா, எழுந்து மரத்துக்கு பக்கத்திலையும் போயிட்டா.
உயிரவிட தீர்மானிச்சிட்டாளாம். நகிமே ஜீவித்தேனார்த்தா நைவார்த்தைர் நச்சபூஷணைஹி வசந்தியார் ராட்சசி மத்தியே வினா ராமம் மகாரதம். மகாரதனான ராமனை விட்டு பிரிந்தேன், இனி வாழ்ந்து பிரயோஜனமில்லை. எனக்கு விஷம் கொடுக்கிறவர் கூட சரியான ஆள் இல்லை. யாரான ஒருத்தர் விஷம் கொடுப்பார்களோன்னு பார்த்தால் அதிலே தான் கலந்து நான் வாழறதுக்கு வழி பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. இனி எத்தையும் நம்புறதா இல்லை, நானே தூக்கிட்டு கொண்டு முடிய போகிறேன் எழுந்துட்டாள். ஸ்ரேயோமே ஜீவிதான் மர்த்தும் விஹீனாயா மகாத்மனா ராமாத கிளிஷ்ட சாரித்ரா சூரா சத்ரு நிவர்கணாது. ராமனை விட்டு பிரிஞ்சிட்டபடியாலே இனி உயிரோடு இருந்து லாபமில்லை என்று சீத்தை நினைச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டா. அவ ஓரோரு அடி எடுத்து வைக்கச்சேவும் அனுமார் மனசு திக்கு திக்குன்னு துடிக்க ஆரம்பிக்கிறது. இருக்கிறது இன்னும் 10 நிமிஷம், இதுக்குள்ளே இவளை ரட்சித்தா தான் உண்டு, என்ன சொல்லி காப்பாற்றார். இப்ப சட்டுன்னு ஹனுமார் அவர் முன்னாடி போய் நின்றால் என்ன ஆகும்னு தெரியாது. அவ ஏற்கனவே உயிரை விட்டுணுங்கிற எண்ணத்தோட போயின்னு இருக்கா. ஒரு குரங்கு இவ்வளவு பெரிய உருவத்தோட போய் நின்னா அதுலயே பிராணம் போனாலும் போடும், அதனால இப்படி போய் பிரயோஜனம் இல்லை. சரி, நம்ம மறைஞ்சிருந்தபடியே பேசலான்னு ஆரம்பித்தால் நான் மறைஞ்சிருந்தபடி குரங்கு பாஷையில பேசினா அவளுக்கு புரிய போறது இல்லை, என் பாஷையில நான் பேசலாம் புரியாது. முன்னாடி போய் நின்று சம்ஸ்கிருதத்துல பேசினேன்னா குரங்கு சம்ஸ்கிருதம் பேசுறதேன்னே சந்தேகப்பட்டுருவள். ஆக மொத்தத்தில் இவளுக்கு எப்படி எடுத்து சொல்றதுன்னே தெரியலையேன்னு அனுமானுக்கு ஒரு எண்ணம். ஷட் என்று முடிவெடுத்துட்டார். இருக்கிற நாழி குறவு, அந்த நாழிக்குள்ள சீதையை ரட்சித்தாக வேண்டும். உயிர் போகும்போது ஒரு மருந்து கொடுத்துட்டா காப்பாற்றப்படுறாளோ இல்லையோ, அந்த மருந்து ஹனுமான் கையில இருக்கு. நம்ம ஒத்தொத்தருடைய கையிலையும் அந்த மருந்து இருக்கு. ராமநாமம் தான் அந்த மருந்து. ராமநாமத்தை மிருத சஞ்சீவனமான ராமநாமம், போகிற உயிரை கூட தடுத்து நிறுத்தும் நாள் அது ராமாமிருத்தம். ராமநாமாமிருத்தம் தானே செய்யும். பார்வதி பரமசிவனாரை பார்த்து கேட்கிறாள், கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹசிரகம் பட்டதே பண்டிதே நித்யம் ஸ்ரோதும் இச்சாமியகம் பிரபோ. 1000 திருநாமங்கள் சஹசிரநாமத்தில் இருக்கே, 1000 சொல்றது ஒருவேளை கஷ்டமா இருந்தா அதுவே 20 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அது கூட முடியலேன்னு வச்சுங்கோ, இந்த 1000 சொல்றதுக்கு பொழுது இல்லைன்னா ஏதானு ஒரு நாமத்தை சொன்னா 1000 பலமும் கிடைக்குமா, 1000 நாமங்களுக்கும் சமமாகுமான்னு பார்வதி கேட்கிறாள். பரமசிவனார் பதில் சொல்றார், ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. 1000 திருநாமங்களுக்கு சமம் ஒரு ராமநாமம், அதை சொன்னால் போகிற உயிர் கூட காக்கப்படும். இது ஹனுமானுக்கு நான் தெரியும். அதனால முடிவு பண்ணிட்டார், இவன் முன்னாடி போறதில்லை, மறைஞ்ச இடத்துலயே உட்காந்துப்போம், ஆனா இவளுக்கு காது கேட்கிற அளவுக்கு கீழ்கிழக்கி இறங்கி வந்துருவோம் அப்படின்னு மேல்கடலேருந்து கீழ்கிழக்கி இறங்கி வந்தார். மெதுவா ராமாயண கதையை சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டார். அதுதான் அடுத்து தெரிவித்தார், கீழே திருஜட்டா சொப்னம் பார்த்து முடித்தாள். அந்த கதையை சொன்னா கூட சீதைக்கு ஒன்றும் நல்லது ஏற்படலே, நல்ல நிமித்தங்கள் காட்சி அளித்தாலும் சீதைக்கு சொல்லலே. அப்பதான் ஹனுமான் பேசினார், ஹனுமானபி விக்ராந்தா சர்வம் சுஸ்ராவ தத்வதா சீதாயா திரிஜடாயாச்ச ராட்சசானாஞ்ச கர்ஜிதம் யாம் கபீனாம் சஹசிராணி சுபகுன்யுதானி ச திக்ஷு சர்வாசு மார்க்கந்தே சேயம் ஆசாதிதாமயா. 1000 குரங்குகள் யாரை தேடி போனார்களோ அந்த சீதை எனக்கு கிடைத்து விட்டாள், இனி இதற்கு மேல் இவளை கை நழுவ விடுவதாக இல்லை, இவளை ரட்சித்து ராமனிடத்துல சமர்ப்பித்தாக வேண்டும் என்று தன்னுடைய மனசுல நினைச்சிருந்து மெதுவா கதை சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறார். ராம அக்லிஷ்ட கர்மாணம் சுபந்து மனு கீர்த்தையன்னு நைனாமுத்வேதயிஷ்யாமி தத்பந்து கத சேதமனு இக்ஷ்வாகூணாம் வரிஷ்டஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனஹ சுபானி தர்மயுக்தானி வச்சனானி சமர்ப்பயன்னு ஸ்ராவயிஷ்யாமி சர்வாணி மதுராம் பிரபுருவன்கிராம் ஸ்ரத்தாஸ்யதி யதா சீதா ததா சர்வம் சமாதத்தே. தசரதன் ஒத்தன் இருந்தான், 3 மனைவிமார்கள் இருந்தார்கள், வெகு நாட்கள் புத்திரப்பேறு கிட்டவில்லை, நல்ல வேளை பாயசம் கிடைச்சது, 3 பேருக்கும் பிரிச்சு கொடுத்து 4 புத்திர ரத்னங்கள் பிறந்தார்கள். ராம லக்ஷ்மண பரத சத்ருகனர்கள் 4 பேருக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. ராமனுக்கு சீதை, பரதனுக்கு மாண்டவி, லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளா, சத்ருகனனுக்கு ஸ்ருதகீர்த்தி. 4 பேருக்கும் கல்யாணம் நடந்து 12 ஆண்டுகள் சுகமே நாட்டில் இருந்தார்கள். அப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு தசரதன் நாள் குறித்தான். ஆனால் என்னமோ நடு தாயாரான கைகேயிக்கு பிடிக்காமல் 2 வரங்களை கேட்டார். ஓர் வரத்தின்படி பரதனுக்கு பட்டம், மற்றோர் வரத்தின்படி ராமனுக்கு 14 காடுகள். ராமன் 14 காட்டுக்கு போயிட்டார். இங்கே 2 வருஷம், அங்கே 1 வருஷம், இங்கே 2 வருஷம், அங்கே 3 வருஷம் ஆயிடுத்து. 13 வருஷத்தை முடிச்சாச்சு, இன்னும் கடைசி வருஷம்தான் மிச்சம். அப்போ பஞ்சவட்டியிலே ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் இருக்கிறச்சே ராவணன் கபட சந்நியாசி உருவத்தை எடுத்து வந்தான், சீதையை கவர்ந்து போனான். அதிலிருந்து ராமன் துடித்து போய் சீதை எங்கே எங்கேன்னு தேடிக்கொண்டு கிஷ்கிந்தை ரிஷ்யமூக பர்வத்தத்துக்கு வந்துட்டான்.
நீங்க இன்னைக்கு வேணும்னா ரிஷிகமுக்கு பர்வதம் சேவிக்கலாம். ஹம்பி ஹாஸ்பிட்டல்னு கர்நாடகத்தில் இருக்கும் இல்லையோ, அங்கே போனேன்னா அங்கே தான் கிஷ்கிந்தை. அங்கே மால்யவான் பர்வத்தம் இருக்குது, ரிஷிமுக பர்வத்தம் இருக்குது, மதங்கமுனிவருடைய ஆசிரமம் இருக்குது, சபரியனுடைய ஆசிரமம் இருக்குது, நல்ல சரோவரங்கள்லாம் இருக்குது, எல்லா இடத்தையும் நீங்கள் சேவிச்சுக்கலாம். அந்த இடத்துல தான் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் தோழமை நடந்தது. இப்போ ஹனுமான் அந்த கதையெல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கிருந்து தெற்கு நோக்கி ஒரு வானரப்படை வந்தது. அதில் ஹனுமான் ஒருத்தர் இருந்தார். அவர் அக்கறையிலேருந்து தாவி இக்கரைக்கு வந்துட்டார். ஊர் முழுக்க லங்கையை தேடி பார்த்தார், சீதை கிடைக்கல. ஆனால் இப்போ சீதையை பார்த்துட்டார். அவர் தான் சீதைக்காக ராமாயண கதையை சொல்லிட்டுருக்கார் அப்படிங்கிற அளவுக்கு ராமாயண கதையை கேட்டு வந்தால் ஒரு மகுடிக்கு அகப்பட்டு பாம்பு நிற்கும் மொழியும், அதை போல சீதை ராமாயண கதைக்கு அகப்பட்டு உயிரை விடவும் முடியாமல் தங்க வைத்தவும் கொள்ளாமல் நின்றாள். அந்த நின்று 5 நிமிஷம்தான் ஹனுமானுக்கு வேணும். இந்த உயிர்கொலை பண்ணிக்கிறேன் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போராடும் இல்லையோ, அவளை முதல் 5 நிமிஷம் காப்பாற்றிட்டோம்னா அப்புறம் உயிரை விடவே மாட்டான். அது ஏதோ ஒரு அவசரத்தில் வேகத்தில் வா போராளி தவிர, இது போகிறதுனால ஒரு பயனும் இல்லையேன்னு அவளுக்கு புரிய வச்சு தடுத்துட்டோம், அப்புறம் என்ன வேணால் சொல்லி அவளை தேர்த்தி விடலாம். இப்போ அந்த முதல் காப்பாற்றுதலை பண்ணிட்டார் ஹனுமான். ராமாயணத்தை கேட்டுட்டு தான் மேற்கொண்டு போக மாட்டாமல் சீதை நின்றாள். நின்ற சீதைக்கு மேலே கதை சொல்லி தான் இன்னார்னு ஹனுமான் முன்னே வந்து நிற்கிறார். ஹனுமானை கண்டாள் சீதை. வேட்டிதார்ஜுன வஸ்திரம் தம் வித்யுத் சங்காத பிங்களம் சாததரிச கபிம் தத்ர பிரஷிதம் பிரியவாதினம். கீழே மேலேயும் எங்கேயோ ஒலி கேட்கறதேன்னு சீதை பார்த்தாளாம். சா திரிய கூர்த்வஞ்ச ததாகி அதஸ்தான் நிரீக்ஷமானா தம் அச்சிந்திய புத்தின் ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்தியம் வாதாத்மஜம் சூரியமிவோதயஸ்தம். சீதை கழுத்தை நூட்டி மேலே ஆகாசத்தில் பார்த்தா குரல் எங்கே வருதோன்னு, அப்புறம் பூமியில் திரும்பி பார்த்தாளாம். பூமியில் பார்த்ததுக்கு காரணம், ஒருவேளை நான் படுற கஷ்டத்தை பார்த்து என்னுடைய தாயார் பூமி தான் இதை போல ராமாயணத்தை சொல்லி என்னை தேத்துறாளோ. ஆகாசத்தை பார்த்து ஆகாயத்தில் இருந்தானே கருட வாகனத்தில் பெருமாள் வந்து கஜேந்திரனை காப்பாற்றினார், அதை போல என்னையும் ஆகாசத்திலேருந்து தானே அசரீரி வந்து காப்பாற்ற போகிறதோ என்னை மேலும் கீழும் சீதை மாற்றி மாற்றி பார்த்தாள். அப்போ தான் ஹனுமானை கட்டாட்சிக்கிறாள், குளிர நோக்கினாள். முத முதல்ல ராமபக்தனான ஆஞ்சநேயன் சீதையனுடைய கட்டாட்சத்தை பெற்றதே ரொம்ப உயர்ந்த அர்த்தம். ஸ்வப்னோமயாயம் விகிருதோத்யதிஷ்டா சாகாமிருகா சாஸ்திரகணை நிஷித்தா. என்னத்துக்கு இப்படி குரங்கு வடிவம் ஒன்று வந்து நிற்கிறதே, அதுவும் விடியற்கார்த்தால பொழுதிலே, இது உண்மையா ராவணன் ஆடுகிற கபட வேஷமா எதுன்னு தெரியாமல் சீத துன்பப்பட்டாள். கானு பத்ம பலாசாட்சி கிருஷ்ட கௌசேய வாசினி துருமஸ்ய சாகாம் ஆலம்பிய திஷ்டசித்வம் அனிந்திதா. அப்போ ஹனுமான் கிடுகிடுன்னு பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஹே தேவி நீரார், இப்படி கிருஷமாக இழைத்து போயிருக்கிறீரே, உம்மை பார்த்தா போல எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஏன் சோகம், கண்கள்லேருந்து வாரி சிரவஜி, என்னத்துக்கு கண்கள்லேருந்து நீர் ஊற்றெடுக்கிறது? நீரார், எல்லா ராணிக்குண்டான லக்ஷணங்களும் பொருந்தி இருக்கிறீர், சக்கரவர்த்தியை கைப்பிடித்தா போல இருக்கிறீர், நீரார்னு வரிசையாக கேள்விகள் அடுக்கினார். ஹனுமான் பேசுறதையே அவள் பார்த்துட்டு ராமாயணத்தையும் ஞாபகம் வச்சுருக்கா. இவர் கேட்ட ஒரு கேள்வியும் சீத காதல ஏறல, அவன் நினைவே வேற. இவ தன்னை ஆறுனு கேட்டத்தை போய் அவன் நினைச்சதுக்கு போறாளா? கடைசியில் இவ்வுலகத்துக்கு வந்தாள். ஓ ஹனுமான் ஏதோ கேட்கிறார் போல் இருக்கு, இவர் ஆறுன்னு தெரிஞ்சுப்போம். இவரே கபட வேஷத்தோட வந்தவரா? கந்தர்வனா, யக்ஷனா, ராட்சசனா, ராவணனா, குரங்கா, மனிதனா, எதுவும் தெரியல. இருந்தாலும் கேள்வின்னு கேட்டால் நேர்மையாக பதில் சொல்லணும் மொழியும், அதுக்காக சீதை பதில் இருக்கிறாள். நகிமேதேன ஹீனாயா, நான் ஆறு தெரியுமோ? ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரணாசினா துகிதா ஜனகஸ்யாகம் வைதேகஸ்ய மகாத்மனா சீதேதி நாம்னா சோக்தாகம் பார்யா ராமஸ்ய தீமதா சமாத்வாதச தத்ராகம் ராகவஸ்ய வினேசனே புஞ்சானாமானுஷான் போகான் சர்வகாம சமிருத்தினி. நான் தயரதனுக்கு நாட்டு பெண், ஜனகனுடைய பெண், சீதை என்று பெயர், ராமனை கைப்பிடித்தவள். 4 அறிமுகம் தன்னை பற்றி சீதை சொல்லிக்கிறார். இதில் நாம இருந்தால் கேட்ட உடனே முதல்ல பேரை சொல்லுவோம். ஆனால் சீதை முதல்ல எப்படி அறிமுகப்படுத்திக்கிறா பாருங்க. ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினா, தசரதனுக்கு மருமகள், தசரதனுடைய பிள்ளைக்கு மனைவி. இதை சொல்லும்போதே சீதைக்கு ரொம்ப பெருமை. தசரதனுக்கு மருமகள்னு சொன்னாலே அது அவளுக்கு பெருமையோ இல்லையோ, ஏன்னா தசரதன் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் இல்லையோ, அதுவே அவளுக்கு அவ்வளவு ஈர்ப்பான். எந்த ஒரு வீட்டிலேயும் மாமனார் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அத்தனை நெருக்கம் இருக்க வேண்டும். அவர்களும் தங்களுடையவள்னு இவளை நினச்சிக்கணும், இவர்களும் தன்னுடைய வீடுன்னு அவர்களை கொள்ள வேண்டும். அந்த நெருக்கத்தை தான் சீதை இப்போ வெளிப்படுத்துகிறாள். தசரதனுக்கு நாட்டு பெண்ணு சொன்னவள், அடுத்து ஜனகனுக்கு பெண்ணுன்னு சொன்னாள், சீதேனனுக்கு பேருன்னு வெளியிட்டாள், கடைசியாக ராமன். இப்போ ராமனுடைய மனைவின்னு முதல்ல சொல்ல மாட்டாளா? அவரை கடைசியில் தள்ளிவிட்டா ராமனுக்கு பத்னி சொன்ன உடனே ஹனுமான் நினச்சிக்கிறார், நம்ம ராமனுக்கு முதலிடம் இல்லை போல் இருக்கு. அவருக்கு தசரதனையும் தெரியாது, கௌசல்யம் தெரியாது, யாரையும் தெரியாது, ஜனகனையும் பார்த்ததில்லை. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமனை மட்டும்தான். அந்த ராமனை இந்த சீதை கடைசியாக வச்சுட்டாளேன்னா ஏதோ இருக்கும்.
நமக்கு தெரியாது சீதையை போன்ற பெரியவர்கள் பேசினா ஒத்துக்க வேண்டியதானே. என்ன ஹனுமான் நினைத்தார், சாஹம் தஸ்யாகிரதஸ்தூர்ணம் பிரஸ்திதா வனச்சாரிணி நகிமே தேன ஹீனாயா வாசஸ்வர்கேபி ரோச்சதே என்று சொன்னவள் கம்பர் அழகாக தெரிவித்தார், இவன் எப்படி வேணா பேசுறவனா இருக்கட்டுமே. இப்ப ராமனுடைய நாமத்தை சொன்னான் இல்லையோ, அரக்கனே ஆக வேறோர் அமரனே ஆக அன்றி குரக்கென தொருவனே தான் ஆகுக கொடுமையாக இரக்கமே ஆக வந்திங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினான் உணர்வை தந்தான் உயிர் இதின் உதவி உண்டோ. இவன் அரக்கனா இருக்கட்டும் அமரனா இருக்கட்டும் கொடுமையா இருக்கட்டும் நல்லதா இருக்கட்டும் எங்கிருந்தோ எங்கு வந்து ராமநாமத்தை சொன்னான் ஒல்லியும் இதை விட அமிர்தத்தை இன்னொருத்தன் கொடுக்கறதுக்கு முடியாது என்று கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்துல தெரிவிக்கிறார். அப்படி ஹனுமானிடத்துல சீதை பேச ஆரம்பிக்கச்சே, என் ராமனுடைய அடையாளங்கள் யாவை அதை சொல், நீ யாருன்னு முதல்ல சொல்லுன்னா தாரு ஹனுமான்கிறத தெரிவிச்சுட்டார். நீ யாருன்னு கேட்டா ராமதூதன்னு சொன்னார், ராமதூதன்கிறையே அப்ப எம்மி ராமனுடைய அடையாளத்தை சொல் என்று சீதை கேட்கிறாள். ஹனுமான் உட்கார்ந்துட்டார், நீ எதை பத்தி பேசினாலும் சீதை பேசியிருப்பேன், எதை பத்தி பேச ஆரம்பித்தா வாய் நடுங்குகிறதோ அதை பத்தி பேச சொன்னாய், படியெடுத்துரைத்து காட்டும் படித்தன்னவன் படிவன், ராமனை பத்தி எத்தனை விளக்கம் உற்பட்டாலும் அது அதற்கு போலியா இருக்க போறதில்லை. ஒரு ராமன் தாமரைய போன்ற கண்களுடையவன்கிறதுக்குள்ளே கண்ணு கோச்சுக்கிறது என்ன சாதாரண தாமரைய போய் எனக்கு இப்போ ஒப்புமையா சொல்லிட்டே, இது நியாயமா அஞ்சே முக்காலானா தாமரை முட்டிச்சு நடும், ராமன் கண்கள் அஞ்சே முக்காலானா முட்டிச்சு போடுமா, எத்தனையோ நாள் தாமரை உலர்ந்தே போடும், ராமன் கண்கள் என்னைக்கான்னு உலருமா, எத்த உதாரணமா எடுக்கணும்னா கூட ஹனுமானால் எடுக்க முடியலையா. இருந்தாலும் சீதையை நீ கேட்டதற்காக சொல்லுகிறேன் என்று ராமனுடைய அடையாளங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அடையாளம் சொன்னதே ஒரு அழகு. ராமனுடைய அடையாளங்களை கூறுவேன்னு சீதை கேட்க ஹனுமான் பதில் இருக்கிறார், ராமஹ கமலபத்ராட்சா சர்வசத்துவ மனோகரஹா, ராமன் கமலபத்ராட்சா தாமரை கண்ணினன் சர்வசத்துவ மனோகரஹா திருவடியிலேருந்து திருமுடி வரை அழகே வடிவெடுத்தவன், 96 அங்குல உயரமா ராமன், 8 உயரத்துக்கு காண்பவர்களுடைய மனத்தையும் கண்ணையும் பறிக்கும் அழகுபடுத்தவன், ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் என்று சொல்லுவார்கள். தன்னுடைய ரூபத்தாலும் ஔதாரியத்தாலும் குணங்களாலும் பார்ப்பவர்களுடைய மனத்தையும் கண்ணையும் பகவான் பறிக்கிறான். ஒரு நாள் முகத்திலே விழித்தாரை வடிவழகு படுத்தும் பாடு சூர்ப்பனகை ராமனுடைய அழகை கொண்டாடியிருக்கிறாள், தாரை கொண்டாடியிருக்கிறாள், மந்தோதரி கொண்டாடப் போகிறாள். இதோ இவ்விடத்தில் ஹனுமான் கொண்டாடி சீதையினிடத்தில் அடையாளங்களை சொல்லுகிறார். ராம கமலபத்ராட்சா என்னும் மரியாதானாஞ்ச லோகஸ்ய கர்த்தா காரயிதா சசஹ அண்ணல் தன் திருமுகம் கமலம் ஆமேனின் கம்பர் சொல்லுகிறார். ராமனுடைய முகத்தை தாமரை போன்றது என்று சொன்னால் கண்ணினுக்கு ஓமை வேறு யாது காட்டுகேன், அப்ப அந்த முகத்தில் இருக்கிற கண்ணுக்கு வேற எந்த ஓமை தேடின்னு போவேன், அதுக்கு அதே தாமரையை சொல்ல வேண்டியிருக்கோம் இல்லையோ. சொல்லிட்டு போமேன்னா தாமரைக்குள்ள ரெண்டு தாமரை இருக்குன்னு லோகத்துல நான் பார்த்தது இல்லையே, முகம் தாமரையாட்டம் இருக்கு, இப்ப ரெண்டு கண்கள் தாமரைய போலேன்னு சொல்லணும்னா தாமரைக்குள்ள ரெண்டு தாமரையை ஓட்டணும் இல்லையோ, அப்படி லோகத்துல ஒன்று பார்த்ததில்லை, ஆனால முகத்தை தாமரைன்னு சொல்லலாம்னா கண்கள் கோவிக்கும், தன்மதி ஆம் என உரைக்கத்தக்கதோ வெண்மதி பொலிந்தது மெலிந்து தேயுமால், சந்திரனை போல ராமனுடைய திருமண்டலம்னு சொல்லலாம்னா கிருஷ்ணபக்ஷம் தேய் பெற வந்தவுடனே சந்திரன் தேஞ்சு படுறதே, ஆனால் ராமனுடைய முகம் என்னைக்குமே தேறினது கிடையாது. பாணிபாத வதனேக்ஷண சப்தை அம்புஜான் நபதிஷன் வரதத்வம் என்று கூறத்தாழ்வான்கிற ஆச்சாரியன் தெரிவிக்கிறார். பாணி பாத வதன ஈக்ஷண சப்தை, பாணி கைகள், பாத கால்கள், வதன வாய், ஈக்ஷணம் கண்கள், இதெல்லாம் பேர், ஆனால் இது ஒன்றுமே தாமரைன்னு சொல்ற அளவுக்கு மறைத்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். கைவண்ணன் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினை மரவிந்தம், அடிய மகுதே, அவ்வண்ண தவர்நலவகண்டும் தோழி அவரனான் தேவரன்னு அஞ்சினோம்னு திருமங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாண்டக பாசுரம். கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். எல்லாமே தாமரதான், சிறுவரமுன் ஆசருத்த சிலையன்னோ கைத்தளத்ததென்னு அடித்தனமும் தாமரையே, அங்ககளும் பங்கயமே என்கின்றாளால், முடித்தனமும் பொற்பூணும் என் நெஞ்சத்துள் அகலாது என்கின்றாளால், பெருமானுடைய திருக்கையோ திருவாயோ திருவடிகளோ எல்லாமே தாமரை அழகொல்லியும். அதுதான் இங்கே ஹனுமான் எடுத்துரைத்தார். சொல்லணுங்கிறதுக்காக சீதையை சொல்றேனே தவிர என்னால் பேசி முடிச்சுடுறதுக்கு முடியாது. அவன் பேச்சில் அழகன், அவன் நடையில் அழகன், அவனுடைய பண்பாட்டிலே அழகன் என்று தனக்கு தெரிந்ததெல்லாத்தையும் எடுத்து உரைத்தார். சீதையும் சமாதானப்பட்டாள். வேறேதானும் உனக்கு அடையாளம் உண்டா,
என்று கேட்டவள், எப்படி சுக்ரீவனுக்கு ராமனுக்கு நட்பேற்பட்டது? என்ன, இவனோ குரங்கு அவனோ மனிதன், குரங்குக்கும் மனிதனுக்கும் வானரானாம் நரானாஞ்ச கதமாசீத் சமாகமாக ரெண்டு பேருக்கு எப்படி நட்பேட்டதுன்னு சீத்தை கேட்குறாளாம். அதுக்கு அவள் அபிப்பிராயம் என்னென்னா, என்னுடைய அருள் இல்லாமல் யாருமே பகவானிடத்தில் அண்ட முடியாது. நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போகிறோம்னாலும் லக்ஷ்மி சன்னதிக்கு போய் பிராட்டியை முதல்ல சேவிச்சுட்டு அப்புறம்தான் பெருமாள் சன்னதிக்கு போகணும். இவை சிபாரிசு பண்ணா தான் அவர் திரும்பியே பார்ப்பர். அப்படி இருக்கிறச்சே இப்போ சீதா சம்பந்தமே இல்லாமல் சுக்ரீவன் ராமனோட நண்பன் ஆகிட்டான் இல்லையோ, இது அவளுக்கு பெரிய கவலை. இப்போ அது எப்படி, ஏன் அருள் இல்லாத சுக்ரீவன் நீங்களும் ராமனிடத்தில் சேர்ந்தீர்கள்? ஹனுமான் சமாதானப்படுத்துகிறார், இல்லை தேவி, முதல்ல உன் அருளை பெற்றுண்டு தான் நாங்களே தோழர்கள் ஆனோம். நீ ஆகாயத்தில் போகிறச்சி உன்னுடைய ஆபரணங்களை முடிச்சா தூக்கீழே போட்டியோ இல்லையோ, அதன் மூலமாக உன் அருளை அப்போவே நாங்கள் பெற்றுனுட்டோம். அது இருக்கவே தான் ராமனே எங்களை தேடி வந்தானே தவிர, அது இல்லாவிடில் உன்னை நாங்கள் உன் அருள் இல்லாட்டா ராமன் கிடைச்சிருப்பனா? யான்யாபரண ஜாலானி பாதி தானி மகீதலே தானி சர்வாணி ராமாய ஆனிய ஹரியூதபாக. இந்த ஆபரணங்களை ராமனிடத்தில் காட்டி உன் அடையாளங்களை அவனிடத்திலே கேட்டு கொண்டுதான் இப்போ உன்னை தேடி வந்தேன். இனி ராமனுடைய செய்தியை சொல்லுகிறேனுட்டு, ராமன் வருவன் உன்னை காப்பன் என் அவரிடத்தில் செய்தி சொல்லி இவரிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டார். அப்போதான் கணையாழி மோதிரத்தை ஹனுமான் சீதையனிடத்திலே கொடுக்கிறார். வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராம நாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவ்யங்குலீயகம் கிரகீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷிதம் பர்த்தாரமிப சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது. ஹனுமான் தான் விடுத்து வச்சிருந்த அந்த ராமநாமாங்கிதமான மோதிரம் எடுத்து எடுத்து சீதை இடத்துல கொடுக்க, கிரகீத்வா அதை சீதை பெற்றுக்கொண்டாள். பிரேக்ஷமானாசா அதை பார்த்தவளுக்கு ராமனுடைய மோதிரம் தான் கண்ணில் படுறது, ஆனால் விரலே தோணி கையே தோணி தோளே தோணி ராமனே நிற்கிறாப்புல தோணி போச்சான். கிரகீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா, ராமனையே அணைத்து கொண்டா போலே சீதை உவக பூண்டாள். கம்பர் தெரிவித்தாள், வாங்கினள் முளைக்குவையில் வைத்தனள் சிரத்தால் தாங்கினள் மரக்கண்மிசை ஒற்றினள் தடந்தோள் வீங்கினள் மெலிந்தனள் குளிர்ந்தனள் வெதுப்போது ஏங்கினள் உயிர்த்தனள் இது என்னது எனலாகுமே. சீதை அந்த ராம மோதிரத்தை கையிலே வாங்கி தன்னுடைய மார்புற தழுவி தலையாலே வைத்து கண்களிலே ஒய்த்து தான் விம்மி போய் வெதும்பி போய் போயிருக்கிற உயிர் திரும்ப வந்தா போலே ஆஸ்வாசப்பட்டாள். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கையில் அந்த மோதிரத்தையே வச்சுன்னு பார்த்துட்டுருக்காள். யத்யசி பிரேஷசஸ்தேன ராமேண விதிதாத்மனா பிரேஷயிஷதி துர்தர்ஷா ராமோனஹ்ய பரீட்சிதம். ஹனுமன் உன்னிடத்துல பார்த்து இந்த ராமன் மோதிரத்தை கொடுத்துருக்காருனா, சாதாரணப்பட்டவர்களிடத்துல ராமன் கொடுக்க மாட்டார். எப்போ அவராலேயே நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கியோ நீ மிக உயர்ந்தவனாகத்தான் இருக்க வேண்டும், உனக்கு என் நன்றி உரித்தாகுக என்ன சீதை ஹனுமானிடத்திலே சொல்லி என்ன செய்தின்னு ஹனுமான் கேட்க, இனி ஒரு மாசத்துக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லு. ஊர்த்தம் மாசான்ன ஜீவிஷே ராவணன் ரெண்டு மாசம் கெடு கொடுத்தான், ஆனால் சீதை தெரிவிக்கிறா ஒரே மாசம், அதற்குள்ள ராமன் வந்து நம்ம ரட்சிக்க வேண்டும். நத்வாமிகஸ்தாம் ஜானீதே ராம கமலலோச்சனா தேனத்வாம் நானயத்யாசு சச்சீமிவ புரந்தரா நமாம்சம் ராகவோ புங்க்தே நச்சைவ மதுசேவதேன் வன்யம் சுவிகிதம் நித்யம் பக்தம் அஷ்நாதி அஷ்நாதி பஞ்சமம் நைவதம்சான் நமசகான் ந கீட்டான் ந சரீரு சுப்பான். ராமன் தூங்குறதே இல்லை சீதே, உன் நினைவால் வாடி கிடக்கிறான். நல்ல ஆடை புனைவதில்லை, மலர் சூடுவதில்லை, எந்த ஆனந்தத்தையும் அனுபவிப்பதில்லை. அவன் உடம்பில் ஊறுகிற பூச்சிகள் பூரான் கூட அவனுக்கு தெரியறதில்லை. இப்படி உன்னை விட்டு பிரிந்து சோகப்படுகிறான்னு சொல்ல, சீதை ஒரு பக்கம் சிரிக்கிறதா ஒரு பக்கம் அழறதான்னு தெரியல. தன்னுடைய கணவன் தன்னை விட்டு பிரிந்து வருத்தப்படுறாருன்னா எந்த மனைவிக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதே சமயத்தில் இப்பேற்பட்ட கணவன் வருத்தப்படுறாரேன்னு வருத்தப்படுவளோ இல்லையோ, அதனால் மாற்றி மாற்றி சீதை அழுதாள். அப்போ தான் கடைசியாக பிரார்த்திக்கிறாள், துவாம் து பிருஷ்டகதாம் கிருத்வா சந்தரிஷ்யாமி சாகரம் சக்தி ரசிகிமே போடும் லங்காமப்பி சராவணம். சீதே இனிமே நான் திரும்ப போய் ராமனிடத்தில் சொல்லி அழைச்சின்னு வருது, இவ்வளோ கஷ்டம்லாம் வேண்டாம், இப்போதே தேவரீர் என் முதுகலை ஏறி உட்கார்ந்துட்டால் இதே தாவல் திரும்ப போய் கிஷ்கிந்தேல ராமனிடத்தில் உம்மை விட்டுடுறேன், என்னத்துக்கு இந்த சண்டை ராவணன் ஒன்றுமே வேண்டாமே, இப்போவே என் முதுகலை ஏறி ஆரோகணிக்கலாம்னு கேட்டுண்டார் ஹனுமான். சீதை மறுத்துட்டான், ஹனுமன் அது முடியாது, ஏன்னா நான் பரபுருஷர்களை தொடரது இல்லைன்னா அவள் வேற்ற ஆண் மக்களை தொடக்கூடாது சொல்லி பெண்களாக இருந்தால் பதிவிரதகள் தொடமாட்டா. ஹனுமானுக்கு இது நம்பவே முடியல, அவர் சிரிச்சுட்டார், உமக்கு நான் வேற்ற ஆண்மகனா, எத்தனை வயசாக இருந்தாலும் பிள்ளைக்கு 50 வயசாக இருந்தாலும் ஒரு அம்மா மடியில் போட்டு தூங்க பண்ணுவள், அவன் வேற்றாண்மகனாகவே அந்த தாய் நினச்சிக்கவே போகிறது இல்லை. எல்லாருக்குமே நீர் தாய், என்ன போய் என்னமோ வேற ஆண் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீர், ஏதோ வேடிக்கை பண்ணுறீர், வேற ஏதோ காரணம் இருக்குது, அதை மறைச்சி இந்த காரணத்தை சொல்கிறீர்னார்.
சீத்தை புரிஞ்சுவிட்டா இவர் இதெல்லாம் நம்ப மாட்டார் போல் இருக்கு, இவருக்கு வேற காரணம் சொல்லுவோன்னு. நீர் முதுகலை வச்சுன்னு போறச்சே ராவணன் சும்மா இருக்க மாட்டான், நாலு ராட்சசால துரத்துறதுக்கு அனுப்புவோம். அப்போ கீழே இருக்கிற ஆழக்கடலை பார்த்துட்டு எனக்கு தலை சுத்தியே பிராணம் போடும், என்னை எங்கே வச்சுட்டு நீ சண்டை போடுவீர், இப்படி ரெண்டு கேள்வி கேட்டா. அனுமானுக்கு அதுவே நம்ப முடியல. என் பராக்கிரமம் என்னான்னு உமக்கு தெரியும், அது என் பராக்கிரமும் இல்லை தேவரியருடைய அருள், அதனால இந்த சண்டை போட முடியும்னு தெரியும். உமக்கொன்னும் ஆழத்தை பார்த்து பயம் கிடையாதுன்னு தெரியும், வேற ஏதோ காரணம் இருக்கு, உண்மையை மறைச்சு பேசுகிறீர்னார் ஹனுமான். சீதை கடைசியா உண்மையை சொல்லிட்டா, ஆம் நான் மட்டும் இப்போ நீர் சொல்றபடி கேட்டுண்டு உம்ம முதுகலை ஏறிண்டு அங்க போனால் வேலை சீக்கிரம் ஆயிடும், ஆனா நீங்கா பழிதான் வந்து சேரும். ஏன் ஹனுமான் கேட்டார், யாரோ ஒரு ராட்சசனாம் சீதையை இக்கரையிலேருந்து அக்கறையில கொண்டு போய் சிற வைத்தார், வேறொரு குரங்காம் அதை அக்கறையிலேருந்து இக்கரைக்கு திரும்பி கொண்டு போய் விட்டு கொடுத்து, அப்ப ராமன் என் கணவன்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் ஹனுமன், அவருக்கு வேலையே இல்லாத போடு சொல்லியோ, எப்ப ராமன் என்ன கைப்பிடித்தவனோ அப்ப அவனை எதிர்பார்த்து தான் நான் இருக்க வேண்டும். கம்பர் சொல்லுகிறார், சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்னு அஞ்சு வீசினேன். ஹனுமன் உம்மை எதிர்பார்க்கணும்னு சொல்றீரே, நான் என்னுடைய சொல்லாலே ராவணனை நீ நஷ்டமாக போ, எரிந்து சாம்பலாக போன்னு சாபமிடுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும், சொல்லியிருப்பேன் ஆனால் சொல்ல மாட்டேன். சொன்னால் அப்போ என்னுடைய சொல்ல நம்பினதாகும். நாம் இறைவனை நம்பித்தான் அவன் கையை எதிர்பார்த்திருக்க வேண்டுமே தவிர நம்மை காத்து கொள்ளும் பொறுப்பு நமக்கில்லை. இது சரணாகதின்ற ரொம்ப உயர்ந்த சாஸ்திரம். சரணாகதி சரணாகதின்னு சொல்கிறோம் இல்லையோ, நம்மை காத்து கொள்ளும் பொறுப்பு அவனது, அது நம்மதல்ல என்று புரிந்து கொள்வதுதான் சரணாகதி. அந்த மாதிரி கூட இருக்க முடியுமாண்ணா, வேற வழி இல்லை, என்னை காத்துக்கு தெரிஞ்சிருந்தா இத்தனை காத்துட்டு இருந்திருப்போமே, ஆனால் இத்தனை நாள் நம்மளை காப்பாற்றிக்கலையே இல்லையோ. அப்போ பகவான் தான் ரட்சித்தாக வேண்டும். திரௌபதி தன்னுடைய துகில் உரியப்பட்ட போது கண்ணனை நோக்கி கைகூப்பி சரணாகதி பண்ணினாள், நம்ம ரட்சிக்க நம்மால் முடியாது நீயே ரட்சகன். தோ விபீஷணன் சரணாகதி பண்ண போகிறான், சரண்யனான ராமனிடத்திலே வேறு புகரிடமல்லாமல் வந்து விழுந்தான். அதே போலத்தான் இப்போ சீதையும் தெரிவிக்கிறாள், நாம் ராமன் கை பார்த்திருக்க வேண்டுமே தவிர நம் கை பார்த்திருக்க கூடாது. ராமனே வரட்டும், சரைஸ்து சங்குலான் கிருத்வா லங்காம் பர பலார்த்தனா மாம்னையத்ததி காபுஸ்தா தத்தஸ்ய சதிருஷம் பவேத். ராமன் வந்து ரட்சித்தால் தான் அவனுக்கு நலம், அப்போதான் கணவன்கிற அவனுடைய பெயர் நிலைக்கும் என்ன நான் காத்து கொள்ள மாட்டேன். ஹனுமானுக்கு ரொம்ப ஆனந்தம், இப்பேற்பட்டவ தேவின்னு நமக்கு தெரியாது படுத்தே, இத்தனை நாள் ராமன் ராமன் பிடிச்சிருந்தமே தவிர இவருடைய ஒரு கண்ணுக்கு அவன் உரை போட காணமாட்டான் என்று ராமதூதன் நினைச்சுட்டார். இதுகாரும் ராமதாசன் ராமதூதனா மட்டும் இருந்தார், ஆனா இப்ப சீதையை சேவிச்ச பிற்பாடுதான் சீதாராமனுக்கு தாசனானார். ஏற்கனவே வெறும் ராமதாசன் சுமாராத்தான் அர்த்தம் புரியும், ஆனா சீதாராமர்களை தெரிஞ்சிருந்தா தான் உயர்ந்த அர்த்தத்தையே தெரிஞ்சுக்க முடியும். இப்ப சீதைக்கும் ராமனுக்கும் சேர்த்து அடிமையானார். நான் என்ன சொல்ல வேணும்னு கேட்க சீதை காக்காசுர விருத்தாந்த அடையாளமாக சொல்லி தன்னுடைய இடுப்புல கடைசியா முடிஞ்சு வச்சிருந்த சூடாமணிங்கிற நகை அதை எடுத்து ஹனுமானிடத்துல கொடுத்து இதை கொண்டு போய் ராமனிடத்திலே கொடுத்து விடும் என்று சொல்லியாச்சு. சீதனிடத்துல விட பெத்துனுட்டார், புறப்பட்டு திரும்ப போக வேண்டியதானே. அப்பதான் ஹனுமானு தோணித்து, ராவணனை பார்க்காமலே போயிட்டா ராமன் போனியே என்ன பார்த்துன்னு வந்தேன்னு கேட்டார்னா எதன் பதில் சொல்ல, சீதையை பார்த்துன்னு வந்துட்டேன்னு சொல்லிவிட்டா அடுத்து போய் ராவணனை ஜெயிக்கணுமே அவன் பலம் என்ன அவன் பலாபலங்களை தெரிஞ்சுன்னு வந்தியான்னு கேட்டா, தூதன்னா ஒரு தரம் போயிட்டு வந்துட்டா ரெண்டாம் தரம் போக வேண்டிய தேவையில்லாத போகணும், வாசலில் காய்கறி கடை வந்திருக்கும் வண்டியில் தள்ளினு வந்திருப்பா, நம்ம வீட்டு உள்ள போய் என்ன காய்கறி இருக்குது பார்த்துன்னுவான்னா அது போய் பார்த்துன்னு திரும்பி வந்து வெண்டைக்காய் இருக்குது வாழைக்காய் இருக்குது புடலங்காய் இருக்கும், எவ்வளவுன்னு கண்டு வந்தியோ நீ சொல்லலையே அப்படின்னு இன்னொரு தரம் போய் எவ்வளவுன்னு கண்டு வரும், அதை குறைச்சி கேட்டியோ நீ சொல்லலையே திரும்ப ஒரு தரம் போய் குறைச்சி கேண்டு வரும். ஒரு தரம் போயிட்டு வந்துட்டா திரும்ப போக வேண்டிய தேவையே இருக்கக்கூடாது, அவன் தான் சிறந்த தூதன். அதனால ஹனுமார் பார்த்தார், வந்ததுக்கு ராவணன் ஒரு தரம் சந்திச்சுட்டு போடுவோம், எப்படி சந்திக்கலாம்னார், அடி உதை உதவுகிறா போலே ஆறும் உதவ மாட்டார்கள், சந்திக்கிறதுக்கு தான் ஒரே வழி, மூலையில ஒரு உலக்கை இருந்தது, உலக்கை கையில் எடுத்துனார் ஒரு ஷோல்ட்டு ஷோல்ட்டினார், அங்கே இருக்கிற அசோகவனமே துவம்சம், எல்லா மரங்களையும் அழித்தார். உடனே பக்கத்தில் இருக்கிற ராட்சசாலெல்லாம் எதிர்த்து வந்தார்கள், அவர்களை முடித்தார். அடுத்து ஜம்புமாலி வந்தான், அவனையும் முடித்தார். அடுத்து ஏழு அமைச்சர்களுடைய பிள்ளைகள் வந்தார்கள், அத்தனை பேரையும் கொன்றார். அடுத்து அஞ்சு சேனாபதிகள் வந்தார்கள், எல்லாரையும் கொன்றார். அடுத்து அக்ஷகுமாரன் ராவனுடைய பிள்ளையே வந்தான், அவனையும் முடித்தார். கடைசியாக இந்திரஜித் வந்தான், இந்த குரங்க நம்ம சாமான்யமாக நினைக்கக்கூடாது என்று பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தி கட்டுப்படுத்தி பார்த்தான். கட்டுப்பட்டாவல் ஹனுமார் நடிச்சிருந்தார், ஏன்னா பிரம்மாஸ்தம் வர ஒன்றும் பண்ணாதுன்னு புறக்கச்சேவே பிரம்மா வரம் கொடுத்துருந்தார். இருந்தாலும் பண போட்டுட்டே இருந்தார் ராவணன் எப்போ பார்க்க, ஆனால் அவரை சந்திக்கணுமேங்கிறதுக்காக மயங்கினா போல உட்காண்டார்.
இது தெரியாத ராட்சசாடா என்ன பண்ணா, இந்த குரங்கு எல்லாத்துலேருந்து தப்பிச்சுக்கிறது, பிரம்மாஸ்திரத்திலேருந்து தப்பிச்சுனுட்டாலும் தப்பிச்சுனுடும் அப்படின்னு சணக்கயிறு தாம்பு கயிறு எல்லாத்தையும் வந்து போட்டு கட்டி வச்சாலாம். இந்திரசித்து தள்ளடிச்சுட்டான், பிரம்மாஸ்திரத்தில் கட்டி வச்சிருக்கேன், சணக்கயத்தை கட்டினா பிரம்மாஸ்திரம் போயிடும், அதுக்கு சூடு சொரணம் ரொம்ப அதிகம், அதால் கட்டினா இன்னொன்றத்தை போட்டு கட்டவே கூடாது, அதையும் கட்டிவிட்டு சணக்கயத்தை போட்டு கட்டினா பிரம்மாஸ்திரம் அப்போவே விடுபட்டு போச்சு. ஆனாலும் குரங்கு நகராத இருக்கிறத பார்த்து இது நடிக்கிறதுன்னு இந்திரஜித்து புரிஞ்சுனுட்டான். பிரம்மாஸ்திரத்துக்கு பக்கத்தில் சணப்பய கயிறை போட்டு கட்டினா அது விடுபட்டுடும், விடுபட்டுடுத்து. ஆனாலும் ஹனுமான் மயங்கினாப்பில் உட்காண்ட்ருக்காரோ இல்லையோ, அதுலேருந்தே இவர் நடிக்கிறார்னு இந்திரஜித்துக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, என் நாடகம் எவ்வளோ தூரம் போகிறதுன்னு பார்ப்போம். ராவணன் முன்னே போனார். ராவணனை பார்த்த உடனே அவருக்கே ஆச்சரியம், இப்பேற்பட்ட லங்கைக்கு இப்பேற்பட்ட அதிபதியா, இவன் ஒழுங்காக தன் நாட்டை தங்க வச்சுக்கணும்னா ராமனிடத்த சரணம்னு சொல்லிடலாமே, இவனுக்கு நல்வார்த்தை சொல்லி பார்ப்போம் என்று உபதேசித்தார். அகம் சுக்ரீவ சந்தேஷாத் இக பிராப்த ஸ்வாந்திகே ராட்சசேஷ ஹரீஷஸ்துவாம் பிராதா குஷலமப்ரவீத் ஜேஷ்டஸ்தஸ்ய மகாபாகுகு புத்திர பிரியதர பிரபு தஸ்ய பார்யா ஜனஸ்தானே பிரஷ்டா சீதேதி விஸ்ருதா. சுக்ரீவன்கிற ராஜா என்னை அனுப்பி வைத்தான். சுக்ரீவனுடைய அண்ணன் வாலி ராமனுடைய ஓர் அம்பாலே கொலை செய்யப்பட்டான். அவனுடைய தம்பி சுக்ரீவன் அனுப்பித்தான் நான் வந்திருக்கிறேன். ராவணா வாலி ஞாபகம் இருக்குமே என்று ஹனுமான் நிறுத்தினார். வாலிகிட்ட ராவணன் பட்டிருக்கிற பாடம் அவனுக்கு நன்னாவே ஞாபகம் இருக்கு. இப்போ ஹனுமான் சொல்றார், உன்னை என்ன பாடுபடுத்தினான் வாலி, அந்த வாலிய ஒரே அம்பால நெஞ்ச பிளந்திருக்கிறான் என்னுடைய ராமன், அந்த ராமனுடைய மனைவி சீதையை நீ கபட்டமா தூக்கின்னு வந்திருக்கிறீ, என்ன தைரியம் உனக்கு இருந்திருக்கணும், இந்த நல்லத்தை சொல்லிட்டு போகலாங்கிறதுக்காகத்தான் வந்தேன். பிரம்மா ஸ்வயம்பு சதுரானதோவா ருத்ரஸ்திரநேத்திர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் நசக்தா யுதி ராமவத்யம். ராமன் சண்டையிட வேணும்னு வந்து விட்டால் எந்த தேவத்தையை கொண்டு வந்து நிறுத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. பிரம்மாவே வரட்டும், சிவனே வரட்டும், இந்திரனே வரட்டும், யாரும் வரட்டும், ராமன் ரக்ஷகன் வந்துவிட்டால் யாரையும் கூப்பிட வேண்டிய தேவையில்லை. ராமன் வந்துவிட்டார்னா வேற ஒத்தாசையே வேண்டாம். ஆனால் ராமன் கொல்லணும்னு வந்துவிட்டா எவனை கூட்டின்னு வந்தாலும் அவனால் நம்ம ரட்சிக்க முடியாது. யார் வரம் கொடுத்தானோ வரம் பெற்றானோ வரமோ எல்லாம் ராமனிடத்தில் ஓய்வெடுத்து போகும். ராவணா அபச்சாரப்படாதே என்ன நல்வார்த்தை பேச, இதவனுக்கு பிடிக்காமல் போக ஹனுமான கொனுடும் ஆணையிட்டான். உடனே விபீஷணன் எழுந்து சொன்னார், தூதனாக வந்திருக்கிறவனை கொல்றது வழக்கமில்லையே, குரங்குக்கு வாலில் தான் அபிமானம் மரியாதை அதிகம், வாலில் நெருப்பு வச்சுட்டா கொன்னத்துக்கு சமம்னா சரின்னு எல்லாரும் சேர்ந்து சுற்றி வாலிலே நெருப்பு வைத்தார்கள். ஒருத்தர் ரொம்ப அழகான அர்த்தம் சொன்னார், அக்கறையிலேருந்து இக்கரைக்கு ராமதூதனா ஹனுமார் வந்தார் இல்லையோ, என்ன பரிசு கிடைச்சது, வாலில் நெருப்பு கிடைத்தது, இதுதான் பரிசு. இப்போ சீதை சொல்கிற சந்தேகத்தை எடுத்துட்டு சூடாமணியை கையில் எடுத்துட்டு சீதா தூதனா ராமனிடத்தில் போனார் இல்லையோ, அப்போ என்ன பரிசு கிடைச்சது, கண்டேன் சீதேன்னு சொன்னதுக்காக ராமன் கட்டி தழுவினுட்டார். அப்போ ராமதூத்தனா வந்தால் வாலில் நெருப்பு கிடைக்கும், சீதா தூத்தனா போனால் ராமன் நினைப்பு கிடைக்கும். இனிமேல் நம்ம யார் பக்கம் சாயணும் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால் மகாலட்சுமி தாயார் பக்கம் சாஞ்சா தப்பிக்கலாமே தவிர இந்த ராமன் சாஞ்சா என்ன நடக்கும்னு ஹனுமானிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆகிய விடத்திலே வாலிலே நெருப்பேற்றார், எல்லா விடத்திலையும் சுட்டு எரித்தார். அப்போ சட்டுன்னு அவருக்கே தோணித்து, குரங்குங்கிறப்பில் நடந்துட்டேனே, எல்லா இடத்துலையும் நெருப்பு வச்சுட்டா சீத்தை இருக்கிற இடம் என்னாச்சோன்னு பயந்தார். திரும்ப போனால் அக்னேர் அக்னிகி பிரபோ பிரபுங்கிற மகாலட்சுமியை அக்னி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருக்க அப்போ சீதையை மனசார வேண்டின்றாளாம், சீதோ பவ ஹனுமதா அக்னி தெய்வமே ஹனுமானுக்கு சுடாமல் இருப்பீர். திரும்ப போனார், சீதையினிடத்தில் விட பெற்று கொண்டார். அந்த பக்கத்திலேருந்து அரிஷ்டம்னு ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே ஏறு நின்று பகு வேகமாக தாவினார். ராட்சசான் ராட்சசான் அவரான் ஹத்வா ராட்சசான் பிரபரான் ஹத்வா நாம விஸ்ராவிய சாத்மனஹ சமாஸ்வாஸ்யச வைதேகிம் தரிசயித்வா பரம்பலம் நகரீமாகுலாம் கிருத்வா வஞ்சயித்வா ச ராவணம் தரிசயித்வா பலம் கோரம் வைதேகீம் அபிவாத்யச பிரதிகந்தும் மனச்சக்கரே புனர்மத்தியேன சாகரம். என்னென்ன காரியங்களை பண்ணி முடிச்சார்னு ரெண்டே ஸ்லோகத்தில் வால்மீகி சொல்றார் பாருங்க. ராட்சசர்களை கொன்று தன் பெயர் என்னன்னு வெளியிட்டு வைதேகிக்கு ஆஸ்வாசம் ஏற்படுத்தி தன்னுடைய பலம் என்னங்கிறத காட்டி நகரம் முழுக்க நெருப்பு வைத்து ராவணனையும் ஏமாற்றி தன் பலத்தை ஊர்க்காரர்கள் தெரியும்படி பண்ணி வைதேகியை வணங்கி திரும்ப புறப்படுவதற்கு மனத்திலே கொண்டார் என்ன 9 காரியங்களை ஹனுமான் முடிச்சுட்டு திரும்ப புறப்பட்டுட்டார். ஆகாச மார்க்கத்தில் ஏறி இவர் வரச்சே சிம்மநாதம் என்றார். ஆகாயத்திலேருந்து உயர்த்த குரல்ல கத்துறாராம். அதை பார்த்த உடனே கீழே இருக்கிற குரங்கு புரிஞ்சு போச்சு, போன காரியம் நடந்தாச்சு, சீதை கிடைத்து விட்டாள், கீழே இறங்கி வந்து சொல்லவே இல்லையன்னார். வர்ற தோரணையை பார்த்தாலே தெரியாதா, நாம் ஒருத்தர் ஒரு வேலைக்காக அனுப்பிச்சிருப்போம், தூரத்தில் அவர் நடந்து வர்றதை பார்த்தாலே போன காரியம் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சு போடும்.
அவர் நடை தளர்ந்து போய் வந்தார்னாலே வேலை நடக்கலைன்னு அர்த்தம். தெம்பா சிரிச்சுன்னு வந்தார்னால வேலை நடந்ததுன்னு அர்த்தம். ஆகாசத்துல ஹனுமான் வந்ததை பார்த்துட்டே குரங்குகளுக்கு எல்லாம் ஒரே ஆனந்தம். நிகழ்ந்ததென்னான்னு கூறுன்னு சொல்ல ஹனுமானும் எடுத்துரைத்தார். ஜாம்பவான் தழுவினார், அங்கதன் தழுவினான். இப்ப என்ன பண்ணலாம்னு ஆலோசனை பண்ணினார்கள். நாமே திரும்ப அஞ்சு பேரும் லங்கைக்கு தாவி போய் ராவணனை ஜெயித்து சீத்தையை மீட்டுனு வந்து விடலாம்னு பேச ஆரம்பிச்சார். ஜாம்பவான் ஒத்துக்கலை. நம்ம ராஜா அதை சொல்லி அனுப்பவில்லை. நம்மிடத்திலே சொல்லப்பட்டது சீதையை தேடின்னு போகணும்னு தான். மேல ராட்சசனுடைய பலத்தையும் ஹனுமான் தெரிஞ்சு வந்துட்டார். இனிமே ராமனும் சுக்ரீவனும் தான் முடிவெடுக்க வேணும் என்று பேசி திரும்ப புறப்பட்டுட்டார். ரொம்ப வேகமா கிருஷ்கிந்தையை நோக்கி போயிட்டு இருக்கார். கிருஷ்கிந்திக்கு பக்கத்துல மதுவனம்னு ஒரு காடு, அது சுக்ரீவனுக்கு ரொம்ப பிடித்தமான காடு. உயிராட்டம் அந்த தோட்டத்தை வளர்த்து வச்சிருக்கான். என்னென்ன மரம் செடி குடியோ என்னென்ன தேனோ எல்லாம் இருக்குமா, எல்லா பறவை எல்லா மிருகங்களும் இருக்குமா, மொத்த குரங்கு கூட்டம் அதுக்குள்ள போச்சு. குரங்கு பூந்துதுன்னா கேட்கணுமா, எல்லா மரமும் துவம்சம், எல்லா பூவையும் கீழே போட்டு மிதிச்சது, மொத்த தேனையும் குடிச்சது, பழத்தெல்லாம் சாப்பிட்டது. அங்கே ததிமுகன்னு ஒரு காவல்காரனை வச்சிருந்தான் சுக்ரீவன். அவன் அரண்டு போய் நேராக சுக்ரீவன் இடத்துல ஓடினான். போச்சு சுக்ரீவா, உன் உயிரினும் இனிய தோட்டம் அழிந்ததுன்னா. சுக்ரீவன் தன் வாலை தூக்கி பக்கத்தில் இருந்த பாறையில் அடித்தானான். குரங்குக்கு சந்தோஷம் வந்ததுன்னா வாலை தூக்கி அடிக்கும். லக்ஷ்மணன் கேட்டான், என்ன உயிரும் மேலான தோட்டம் போயிடுத்துன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான், உனக்கு என்ன சந்தோஷம்னா சீத்தை கிடைச்சிட்டா லக்ஷ்மணான்னா சுக்ரீவன். சீத்தை கிடைச்சால் இவன் சொல்லவே இல்லையேண்ணா, நான் ஒரு மாசத்துல தேடின்னு வந்தோம்னு கெடு கொடுத்துருக்கேன். என்னுடைய கெடு எப்படிப்பட்டதுன்னு ஹனுமானுக்கு நன்னாவே தெரியும். ஒரு மாசம் தாண்டிடுத்து ஆனாலும் தைரியமா இவர்கள்லாம் தோட்டத்தை அழிச்சிருக்காள்னா அப்ப நிச்சயமா சீதை கிடைச்சிருக்கணும், அதனாலதான் தோட்டத்தை அழித்தார்கள்னு சுக்ரீவன் சொல்ல நினைத்தா போலே ஹனுமதாதிகள் வந்து எல்லா குரங்குகளும் ராமனை விழுந்து சேவித்து இனி சீதையை கண்டோம் என்று சொல்ல வேண்டும். ஹனுமானே மகிழ்ச்சி பொங்க சாதித்தார். ஆர்ய லக்ஷ்மண சங்கிராக வீரோ ததிமுக கபிகி அங்கத பிரமுகைர் வீரை பக்ஷிதம் மதுவானரை வாரயந்தோ பிரஜம் பிராப்தாக பாலாக சானுபிராகதாக நக்கியன்ய சாதனே ஹேது கர்மணோஸ்ய ஹனுமதா காரிய சித்தி ஹனுமதி மதிஷ்ச ஹரிபுங்கவே. அப்பதான் சுக்ரீவன் சொல்றான், காரிய சித்தி திறமை சாமர்த்தியம் உற்சாகம் சக்தி இது இத்தனை ஒருத்தர் இடத்துல இருக்கும்னா ஹனுமான் இடத்திலே. லக்ஷ்மணா இப்பொழுது சொல்றேன் கேட்டுக்கொள், சீதை பார்க்கப்பட்டாள், அதுவும் மற்றாராரும் அல்ல ஹனுமானாலே பார்க்கப்பட்டாள். இப்போ சீதை பார்த்துட்டாள்னு கூட சொல்லலாம், ஆனா தைரியமா சுக்ரீவன் சொல்றான், மத்தாரும் பார்த்திருக்க முடியாது, ஹனுமான் ஒருத்தர் தான் பார்த்திருக்க முடியும். ஹனுமான் வந்தார், ராமனை விழுந்து சேவித்து சூடாமணியை கொடுத்தார். ராமனுக்கு ஒரே ஆனந்தம், சூடாமணியை பெற்றுக்கொண்டு இழந்த உயிரை திரும்ப பெற்றா போலே ஆனந்தப்பட்டான் ஹனுமன். சொல்லும், யாரை பார்த்தீர்னு கேட்க, திருஷ்டாதேவீதி ஹனுமத் வதனாமிருதோபமம் ஆகரண்ய வச்சனம் ராம ஹர்ஷமாப சலக்ஷ்மண பிரீத்தியா ச பரமோபேத ராகவ பரவீர பகுமானிய நமஹதா ஹனுமந்தம் அவைக்ஷத. அப்பொழுது இவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், ஹனுமான் பண்ணியிருக்கிற உதவிக்கு தாய்தான பிரத்யுபகாரம் பண்ணுங்கிறதுக்காக ஆலிங்கனம் பண்ணி கொண்டு தன் மார்புறத் தழுவிக்கொண்டு அவனுக்கு வேண்டிய உதவிகளையும் ராமன் புரிந்தான். சீதா என்ன சொன்னாள் என்று ராமன் கேட்க, மதுரா மதுராலாபா கிமாஹமம பாமினி, என்னுடைய பாமினி ரொம்ப அழகா பேசுவளே, என்ன சொன்னாள்னு ஹனுமன் சொல்லும் என்று சொல்ல ஹனுமான் தெரிவிக்கிறார், ஒரு மாசத்துக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டேன்னு சீதா சொன்னாள். ராமன் உடனே சொன்னார், இவ்வளவு கடினமான சித்தம் படைத்தவளா சீத்தை, ரொம்ப கொடூரக்காரி அற்ப போல் இருக்கேன், நானா இருந்தா ஒரு நிமிஷத்துக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஊர்த்தம் மாசான்ன ஜீவிஷேன்னு சீதா வாக்கியம். ராமர் சொன்னார், தாம்பினா அசிதே க்ஷணா ந ஜீவேயம் க்ஷணமபி, ஒரு வினாடி பொழுது சீதையை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன்னு ராமர் சொல்றார், ஆனா ஒரு மாசத்துக்கு மேல பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு சீதை சொல்றார். இப்ப ரெண்டு பேர்ல அன்பு யாருக்கு அதிகம், பார்த்தா ராமனுக்கு தானே அதிகம்னு தோன்றது, ஏன்னா ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிறார். சீதை தேவையே ஒரு மாசம் பிரிஞ்சிருக்கேன்னு ஒத்துக்கிறாளோ இல்லையோ அப்படின்னு மேலெழுந்த வாரியா பார்த்தா தோணும், ஆனா உண்மை அது அல்ல. சீதையால ராமனை விட்டு ஒரு மாசம் பிரிஞ்சிருக்க முடியும்னா அவ்வளவுதான் ராமனுக்கு பெருமை, அதனால ஒரு மாசம் பிரிய முடியறது. ராமனை விட்டு சீதை பிரிஞ்சிருக்காள்னா இப்ப சீதையை விட்டு ராமனால பிரிஞ்சிருக்க முடியலையே இல்லையோ, ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியலையேன்னா அவ்வளவு பெருமை சீதைக்கு, அதனாலதான் ராமனால ஒரு நிமிஷம் கூட பெரிய முள்ளு. இப்படி பார்த்தா சீதைக்கு ஏற்றம், அப்படி பார்த்தா ராமனுக்கு ஏற்றம், சொன்ன சொல்லால பார்த்தா ராமனுக்கு ஏற்றம், ஆனா பெருமையால பார்த்தா சீதைக்கு ஏற்றம். நமக்கு என்ன ஏற்றம்னா இப்படி பெருமை இருக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை காப்பாத்தின்னு இருக்காளோ இல்லையா, இதுதான் நமக்குண்டான பெருமை. ஆ ஹனுமான் சீதையை பார்த்ததை தெரிவித்தார். கண்டனன் கற்பனு கணியை கண்களால் இருப்பிற பெண்பதொன்னும் இரும்புறை என்பதொன்னும் கற்பனம் பெயரதொன்னும் களிநடம் புரிய கண்டேன்,
இற்பிறப்பு உயர்ந்த குடிப்பிறப்பு பொறுமை கற்பு இந்த மூன்றும் சேர்ந்து நர்த்தனமாடுவதற்கு கண்டேன் ராமா. சீதை இந்த செய்தி சொல்லியிருக்கிறாள், ஓர் மாதத்துக்குள் சென்று நீ காக்க வேண்டும் இந்த ஹனுமான சொல்ல ராமனும் ஆனந்தமா சூடாமணியை பெற்று சீதையோடே இருக்கிறார் போலே இருந்தான். சைலாம்புத நிகாசானாம் லங்காமலய சானுஷு நர்ததாம் கவிமுக்கியானாஞ்ச சிராச்சோஷேஸ்வனம் ததோ மயா வாக்மிர் அதீன பாஷிணி சிவாபிரிட்டாபிர் அபிப்பிரசாதிதா உவாஹ சாந்திம் மபமைதிலாத்மஜா தவாதிசோகேன ததாதி பீடிதா. இனி ஒரு நிமிஷம் கூட காலம் கடத்தக்கூடாது, சீதையனுடைய துக்கத்தை தொடக்க வேணும்னு ராமனும் பேசினான். இதே விஷயத்தை தான் வால்மீகி பகவானுடைய ராமாயணத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லிருக்க முல்லியம். அதாவது ஹனுமான் எப்படி இருப்பார், வேதவேத்தியே பரையபுஞ்சி ஜாதே தசரதாத்மஜேனுட்டு வேதமேதான் ராமாயணமாக பிறந்தது, வேதவேத்தியனான ஸ்ரீமன்னாராயணனே தான் ராமனாக பிறந்தான். வைதேகி தேவியனுடைய சோகாக்னி, வைதேகிங்கிற சோகப்பட்டாலே அந்த அக்னியே எடுத்துன்னு வந்து ஆதாய அந்த சோகாக்னியை கொண்டு வந்து ததாஹலங்காம் பிராஞ்சலிர் அஞ்சனேயன் அதை கொண்டே லங்கை எரித்து முடித்த ஹனுமானை வணங்குகிறோம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாட்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கெங்கு ராமாயணம் பாடப்படுகிறதோ, சுந்தரகாண்டம் பாடப்படுகிறதோ அங்கங்கெல்லாம் கண்ணும் கண்ணீருமாக கத்கத ஸ்வரத்தோடே உடம்பு மயிர்கூச்சரிந்து பக்தியே வடிவெடுத்தவராய் கவிழு தலையிட்டு கொண்டு ஹனுமான் இருந்தே கேட்பர், அதுவே அவருக்குண்டான பெருமை. ஆக எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் என்கிற ஸ்லோகத்தின்படி ஹனுமானுக்கேற்றம் ரகுநாதனான பகவான் ஹனுமான்கிற பக்தனோடே சீதைங்கிற தர்மபத்னியோட சேர்ந்து ரட்சிக்கிறான். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹா என்னும் சொல்லுகிறோம். அந்த ரகுநாதனும் ஹனுமானும் ஒத்தருக்கொத்தர் அணைத்து கொண்டு பரமாத்மா ராமன் ஜீவாத்மா ஹனுமான் பக்தன் ஹனுமான் சுவாமி ராமன். அந்த சுவாமி பக்தனுக்கு எவ்வளவு தூரம் ஒரு அன்பை செலுத்துறாருங்கிறதுக்கு அவர்களுடைய அணைப்பே ஒரு சாட்சி. நம்ம ஒத்தொத்தருக்கும் ஹனுமானுடைய அனுகிரகம் இருந்ததுனால் ராமனுடைய அணைப்பு கிட்டுங்கிறதையும் சுந்தரகாண்டத்திலேருந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஆக இதுகாரம் சுந்தரகாண்டத்தினுடைய சரித்திரம் பார்த்தோம், மொத்தம் 68 சர்க்கங்கள். அதை 68 நாட்களில் பாராயணம் பண்ணுறதும் உண்டு, ஒரே நாளில் பாராயணம் பண்ணுறதும் உண்டு, 7 நாட்களுக்குள்ள பாராயணம் பண்ணுறதும் உண்டு. இது முடித்த பிற்பாடு சீதா கல்யாண சரித்திரமாகட்டும், அதே போல் ராம பட்டாபிஷேக ஸ்லோகங்களையும் சொல்லி முடிக்கிறது வழக்கம். எந்த பலனை உத்தேசித்தாலும் சுந்தரகாண்ட பாராயணம் அந்த பலத்தை கொடுக்கும். எல்லாத்த விட சீதாராமர்களுடைய திருவடிகளில் பக்திங்கிற பலத்தை பிரார்த்தித்து சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணினோம்னால் அவசியம் அது எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்கும். பக்தியை கேட்டுண்டு பாராயணம் பண்ணுவோம், பக்தியும் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும். ஆனால் மற்ற எல்லாத்தையும் கேட்டுண்டு பாராயணம் பண்ணால் பக்தி கிடைக்காது. ஆனால் பக்தியை பிரார்த்தித்து சுந்தரகாண்டத்தை சொன்னால் எல்லா நன்மைகளையும் பிராட்டியும் பெருமானும் சேர்த்து நமக்கு நல்குகிறார்கள். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தையே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஷியஹ்காந்தாய கல்யாணதையேன தேயர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களாசாசனபரைகி மதாச்சாரிய புதோகமைகி சர்வைச்ச பூர்வைராச்சாரியைகி சத்கிருதாயாஸ்து மங்களம்னு சொல்லி கேட்டுருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் சீதாராமர்களுடைய அனுகிரகமும் ஹனுமானுடைய உற்சாகமும் அனுகிரகமும் அவசியம் கிட்ட வேணும்னு வேண்டிக் கொண்டு அமைகிறேன்.